அப்போ கண்ணே இல்ல அதுக்கு அப்புறம் பழைய எடுத்துக்கறேன் அவே காப்பாத்துங்க என்னென்ன சொல்றாங்க பாருங்க இப்ப இல்லாத கண்ணு கேக்கு சார் அப்படி சொல்லுங்க கண்ணே இல்ல சார் ஒரு நிமிஷம் ஏதோ எனக்கு காப்பாத்துங்க வந்து காப்பாத்துங்க எப்படி சொல்றீங்க ஆ போய்டோம் போய்டோம் Hi guys, hello, வணக்கம் and welcome to Yogi Baba Gaming. எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் guys, good evening. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நான் கரெக்டா 5:30 வந்து லைக் கோ லைவ்ன்றத கிளிக் பண்ணிட்டேன். மவுஸ் ஒர்க் ஆகல அதை நோட் பண்ணல கிளைவே போல என்னடா அது லைவே போலன்னு பார்த்தா மவுஸ் ஒர்க் ஆகல என்ன பண்றது ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் காய்ஸ் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஸோ விஸ்வா வணக்கம் என்கே கேமர் வணக்கம் பைபிள் ஸ்பார்க் வணக்கம் கார்த்திக் டிப்ஸ் வணக்கம் பேரி வணக்கம் நிதிஷ் சந்திரன் ப்ரோ காப் பைட்டிங்னா அது ஃபெயில் ஆகிருக்கு ப்ரோ அதாவது கேமில் லாஜிக்கே இல்லாமல் உங்களை வந்து சீன்றது அது நீங்கள் விளாண்டதான் தெரியும் ஹார்ட் ரெசர் டானி ஹாய் ப்ரோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொன்னால் வீடியோஸ் டுட்டோரியல் ஜிடிஎஃபி டுட்டோரியல்ஸ் போட்டிருப்பா அது பாருங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும் சரவணா ஹாய் ப்ரோ ஜான்கவி ஹாய் இன்னைக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன் வந்துட்டியான் ஒரு நாள் வந்துட்டேன் தமிழ் ஓவியர் ஹாய் ப்ரோ சைலண்டா டியூட்டி ரேடியோ போடாம என்னென்ன பேசுறாங்கன்னு பாப்பாது நமக்கு ஈக்குவலா வந்து ஒருத்தர் லேண்ட் ஆகுறான் யாரு ஈமா வெள்ள சட்டனா ஒண்ணு ஈமு இல்ல சிங்கம்புலி இல்ல சிங்கக்குட்டி ஓடி தெல்ல அடிக்க முடியாதுல்ல நைட் லைவ் என்ன மோஸ்ட்லி ராஞ்சி சிமுலேட்டர் தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு பண்ணிய உருவம் அது இப்போ ரொம்ப கேம்ல இன்வால்வ் பண்றாயிட்டேன் லைட் அதான் நம்ம உட்காந்த பிறகு தான் லைட்லாம் போடுவாங்க இவங்க இது வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாங்க இவங்க பேசி என் பிரதர் மாதிரி இருக்கு தண்ணி வந்துருச்சு ஃப்ரிட்ஜில் இப்போ நான் ஏன் லைட்டு போட்டேன்னு சொன்னால் எங்கள் அம்மா என்ன திட்டுவாங்க ஃப்ரிட்ஜு ஒழுகி தண்ணி ஊற்றுது ஆறாது ஆறுது குனிஞ்சா யாரு இது ஏ பேரி சார் கண்டுபிடிச்சீங்க ஓ பச்சை கலர் போட்டதா எலுமத்துக்கு மேல வெளியே வருது ரியாண்ட் நாட் ஹாய் ப்ரோ ஹேட்ரஸ் பின்ஸ் ஹாய் ப்ரோ என்ன உப்பா ஐயோ ஒரு மேடம் அழுகுறாங்க பாக்குற நாங்களே இன்வால்வ் ஆயிட்டோம் உனக்கு இருக்காதான் ஆமா நானே ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டேன் பண்ணி மைக்கிறதுல எவ்வளவு பண்ணி கொத்து கொத்து சார் அனுப்பிடுங்க process பண்ணுங்க ஓகே நான் உங்களுக்கு பேட் ஆசி தான உங்களுக்கு பிடிச்சது டிக்கெட் பண்ணுங்க அவர் எதுமே போடல வெறும் சர்ச் மட்டும் தான் பண்ணாரு ஓகே பை ஓகே ஓகே உங்களுக்கு வந்து fraud fine போடுறேன் மேடம் இருக்கீங்களா சார் அழுவாதீங்க அழுகாதீங்க சார் அழுகாதீங்க வாங்க அடுத்து போய் ராபரி அழுகாதீங்க இப்போ என்ன கேய் போச்சு தலைவரே தலைவரே தப்பு மேடம் கம்யூனிட்டியா ஜெயிலா சார் மைக்ரோ சார் அது சாரங்கற ராபர் அவங்களுக்கு வந்து ராப் நார்மல் இதுதான் சார் இவங்களுக்கு ராபர் ஃபைன் தான் சார் ஜெயில் போடுங்க என்ன கம்யூனிட்டின்றீங்க ஜெயில எவ்வளவு சிக்ஸ் சார் ஏவி ஹாய் சிவகுமார் ஹாய் ஹாய் சார் அது அவர் தான் தரந்து விட்டாரு அப்புறம் என்ன பண்ணு தம்பி இவரே ஜெயில் போடுங்க அப்ப அவரே அவர் ஆமா கீழ பீடியா இல்ல வேற ஏதாவதா ஆள் ஆளுக்கு அலஞ்சிட்டு இருக்கீங்க ஏய் நீ நல்ல பவர் சார் பேட் ஆசி சார் காட்டலிங் போக போங்க சார் இப்போதான் சார் கேசே புடிச்சோம் ஆதித்யா கமிங் 10:08 என்ன
இந்த கைலைன் ரேட் சொல்றாரு 6000 யா மாத்தி அப்புறம் திருடங்கள் கூட சேரி தரங்க எல்லாம் தரங்க சொல்ல மேல படமனா நம்ம நேத்து நான் வரும்போது இங்க அன்கான்ஷியஸ்ல இருந்தீங்களா அப்ப தூக்கிட்டு போயிடு இல்ல இல்ல தூக்கிட்டு போயிடு ஜெயிலே உட்கார வச்சிருவேன் உள்ள போங்க தரங்க உள்ள போறேன் சார் இவர்தான் அந்த கூட்டத்தோட தலைவரா அட கூ கதவு போட்டுடா ஃபர்ஸ்ட் இவர்தான் கம்பல் பண்ணி ராபரி போட்டாங்களா கம்பல் கம்பல் ஏய் இப்படியே சொல்லல கம்பல் கோர்ட் பண்றியா சார் கோர்ட் பண்றியா ஏய் யாரு பேயிடா செஜா என்ன சொல்லக்கூடாது சார் நான் லஞ்சம் கேக்கல சார் சும்மா சொல்லுங்க எவ்வளவு கேக்குறீங்க சார் நமக்குள்ள இருக்கு சார் நான் கேக்கல சார் அட இங்க பாருங்க சார் இங்க பாருங்க அவர் செல்லுக்குள்ள தான் இருக்கு நமக்குள்ள தான் ஒண்ணு பிரச்சனை இல்ல சொல்லுங்க என்ன என்ன போய் இப்படி சீரியஸ்லி நான் போற போக சார் அப்ப process பண்ணி இப்படி எப்படி கேலி கேட்ட பாத்தீங்களா process பண்ணுங்க அவரே சார் போறன்னு கோமா போறது வந்து நில்லுப்பா அப்படி நான் பண்ணிரக மாட்டேன்ப்பா சொல்லி அது அப்படிலாம் சொல்ல முடியாது எவ்வளவு கேடிங்க சார் நான் வாங்கல சார் ஜிபி எவ்வளவு வாங்கி சொல்லுங்க சார் நம்ம பிச்சுக்கலாம் சார் ஹைப்ரோ 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 ஜிபி வந்துச்சா சார் வேலி process பண்ணுங்க பாரி சார் என்ன டப்பாவுல இருக்கு சார் என்ன பெட்ட பாத்தி இப்படி பேசிட்டீங்க சார் ஒரு சப்ஸ்கிரைபர் பேட்ச வெச்சு சார் சார் பாரி சார் ஃபோன் மட்டும் சார் இவரு போன் எதுக்கு ஆசை சார் நீங்க சப்ஸ்கிரைபர் வெச்சு இந்த நேர்மையான போலீஸ் ஆபீஸ் சந்தேகப்பட்டீங்களா இவர தானா இல்ல இங்க வாங்க வாங்க சார் சார் இல்ல இல்ல இவ்வளவு இவ்வளவு ஆக்டிங்ல வேணா அதாவது சும்மா சும்மா அவர் முன்னாடி நம்ம அப்படி இப்படி போட் வாங்க மாதிரி இது பண்ண வச்சுங்க பட்டு ஏதாவது ரெண்டு விஷயம் அவர் வளர வர அவர் அரஸ்ட் பண்ணி ஒன்னு கொஞ்சம் வெயிட்டா உள்ள போட்டுலாம் அதுக்கு தான் அப்படியா சார் நீங்க என்ன சந்தேகப்பட்டீங்க ஒரு நிமிஷம் அப்படியே மாட்டு நின்னு ஏய் எவ்வளவு கேட்டீங்க இல்ல சார் நான் கேக்கல சார் அவர் பா பின்னாடி இல்ல அங்கதான் சார் நீங்க என்ன அடிச்சாடு தோச்சாடு நான் லஞ்சம் வாங்க நீங்களே லஞ்சம் வாங்க சொன்னா வாங்க மாட்டேன் சார் சார் அடிக்காதீங்க சார் ரொம்ப பேசிக்கிட்டு சார் சார் நீங்களே லஞ்சம் வாங்க சொன்னா வாங்க மாட்டேன் சார் அப்படியா ஆமா சார் சரி ஓகே உங்க இஷ்டம் சரி ஓகே ஆனா நீங்க நீங்க வாங்குனீங்க 50% வாங்கிக்கோ சார் அப்ப நீ லஞ்சம் கேட்டிருக்க இருவர் இல்ல சார் சார் நான் கேக்கல சார் நீங்க வாங்குனீங்க ஒரு 50% வாங்கிக்கோ ஏனா நீங்க வாங்குனதா வெளியில போட்டு குடுக்குறதால அதுக்காக நான் நீங்க வாங்குனீங்களா இல்லையா எவ்வளவு கேட்டிங்க நான் வாங்க மாட்டேன் சார் இப்போ எவ்வளவு கேட்டிங்க சார் நான் வாங்க மாட்டேன் சார் லஞ்சம் வாங்க அதெல்லாம் நான் கேக்கல சார் இப்போ எவ்வளவு கேட்டிங்க சார் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் சார் வாங்க மாட்டீங்க சார் இப்போ எவ்வளவு கேட்டிங்க சார் நான் வாங்க மாட்டேங்கும் இப்படி சார் கேப்பேன் கேட்டிருக்கீங்க பச்சை கலர் சார் ப்ளூ கலர் சட்டை இங்க வாங்க சார் சார் இவர் மேல சத்தியமா நான் வாங்கல சார் அவர் யார் அவர் பேர் என்ன சார் அதுயா அதுவா அதுவா சார் முக்கியம் சத்தியம் போறக்கற ஆள் வந்து பாடிட்டாரு அவர் பேர் என்னன்னு சொல்லுங்க கேக்குறால சீனியர் ஆபீசர் சொல்லுங்க சார் என் பேர் ஆதிராஜ் சார் யோ நீங்க இரியா யோ நீ இரியா சார் உங்களை கேட்டேன் மைக்ராஸ் அவர் பேர் என்ன சார் ஆதிராஜ் சார் அத நாசமா போச்சற போக டீம் இவர் லஞ்சம் கேட்டாரா இம் ஒத்துக்கிட்டீங்களா நான் லஞ்சம் இல்ல கே அன்பர் சாய் bro கேகே ஹாய் சூப்பர் அடிச்ச ஹாய் சபரி ஆடுவீங்க சார் சார் பண வெச்சா என்ன எடுத்துப்பீங்க ஐயோ அப்படி அப்படி மாமா சார் பாருங்க பாக்கெட்லயே வந்து 485313 பாக்கெட்லயே அவ்ளோ ஆமா சார் எவ்வளவு பட்டு நாமிக்கு இருக்காரு பாரு தங்கா தேங்க் யூ bro தேங்க் யூ தந்தி bro எம் பணம் சார் இப்படியா கேப்பிங் தெரிஞ்சு ஒவ்வொரு நோட்ல என் பேர் எழுதி வச்சிருக்கேன் தெரியுமா அப்ப அந்த கள்ள நோட் அதனால தான் சார் பாக்கெட்லயே இருக்கு ஓ டர்ட்டி மணி அவட்ட வாங்குவீங்க ஐயோ அட பாரு நீ எப்படி கேக்குறீங்க எம் பணம் தான் சார் எம் சார் எவ்வளவு கள்ள 20 ரேமன் கேளுங்க அவர்தான் அங்க லீட் பண்ணாரு ரேமன் சார் என்னாச்சு சரி பேட்டல் லிங்க் போற பேட்டல் லிங்க் எவ்வளவு மந்த்ஸ் ஏஆர் இல்ல கையில ஏஆர் எடுத்துக்கணும் ஜாலியா இருக்கீங்க ஐயோ தொண்டை வலிக்குதியா ராகேஷ் ஹாய் bro எஸ்எம்ஜி பாய் ஹாய் bro ஏன் தெரியல தொண்டை இப்போ காலையில கொஞ்சம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் எக்ஸைட்டா பேசிட்டு இருந்தேனா அதாவது இப்போ தொண்டை கவுது அப்பா அப்பா இந்த லைட் ஆஃப் பண்ணுங்களேன் பேட்ரோலிங் போங்க கீழே ஒரு சஸ்பெக்ட் தான் இருக்காரு எல்லாரும் நிக்க வேணாம் கீழே பேட்ரோலிங் போங்க எல்லாரும் கேக்குதா ரேடியோ 10-4 சார் பேட்ரோலிங் கிளம்புங்க வீட்டில் இருக்கு சி பிடியில் இருக்காதிங்க கிளம்புங்க 10-4 சார் உங்க முகத்தை ஒரு ஆனந்தம் தெரியுது யோ அப்படிலாம் இல்லையா யோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி ஓகேவா ஒரு விஷயம் வந்திருக்கு ஐ எம் ஹாப்பி பட் இது ஜஸ்ட் ஒரு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பிகினிங் நமக்கு ஒன்றும் மழை பெய்யல தூரல் தான் போட்டிருக்கு மழை பெய்யற வரைக்கும் வெயிட் பண்ணணும்
10-4 இங்க பாத்தியா அவனே டிடிஏ சக்சஸ் ஆகிட்டாங்க ஆளாளுக்கு இன்னைக்கு ரேஸ் இருக்கா இப்போ 6:30 6 மணிக்கு இன்னைக்கு ஒரு ஜாப் சிட்டி பேங்க்ல கஸ்டமர் சர்வீஸ் மாசம் ஒரு அதாவது பர் ஆனம் வந்து 3 to 5 lakh வரும் பர் ஆனம் ஆனால் கஸ்டமர் சர்வீஸ்ன்றாங்க வேணாம் அப்படின்ட்டேன் வேணாம்னு சொல்லலை பட் நான் போக மாட்டேன் பாஸ் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ கங்க்ராட்ஸ் யூ வில் ப்ரோ சூன் நன்றி நன்றி கேக்கே யார் அந்த ஆபீசர் இவ்வளவு வேகமா போறது பிடி பிரிட்ஜ் கிட்ட இங்க ராஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார் சேஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஏ ரேடியோல இன்ஃபார்ம் பண்ணல சைரன் போடல சொன்னனே இல்லையே சொன்னனே சார் கேக்கலையா ஆஹா நீங்க சொல்லல சைரன் போடல சைரன் போட்டு போடுங்க வந்துட்டு இருக்கேன் சார் அவர் பூமிக்குள்ள போயிட்டார் சார் தெரியுது தெரியுது அதான் கிட்டக்கு போயிட்டு இருக்கேன் சாஃப்ட்வேர் எங்க இருந்து வருது பாருங்க தண்ணிக்குள்ள போய்டோம் என்ன லஞ்ச் லஞ்ச் என்ன சாப்பிட்டேன் சாம்பார் சாதம் மோர் சாதம் சிட்டி பேங்க் குரூப் வேணாம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அதே சொல்லுவாங்க இமானுவல் கேமிங் ஹை ப்ரோ பிரான்ச் சிமுலேட்டர் நைட்டு போடலாம் அப்புறம் நைட்டு போடுவோம் இப்போ ஏதாவது மெசேஜ்லாம் வந்தால் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது எவனாவது கூப்பிட்ருக்கானா ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானு இல்லை ஒன்றும் இல்லை அது ஆல்ரெடி நிறையா ஆயிருக்கு இப்போ இங்கே பாரு இங்கே தான் இருக்குது அது மறுபடியும் ஈரத்துணி வச்சு துடைக்கணும் அவமதி பிடி 8 இருக்காங்கன்னு நினைக்கிறேன் 7 இருக்காங்க பார்த்தல பிடி ஸ்ட்ரென்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு இன்னைக்கு ஏதாவது ரேஸ் இருக்கா ஆ டெய்லி தான் இருக்கு சார் என்ன என்ன நேபாள் நீங்க ரேஸ் இருக்கு இல்லையா தெரியல நேபாள் நீங்க என்ன சொன்னீங்க ஏதோ P10ல ரேஸ் இருக்கு சார் யோகி பாபா ஃபேன் ஹாய் ப்ரோ ஐயப்பன் ஹாய் ப்ரோ அம்மா அப்பாக்கு என்னென்ன பயம் பயப்பட்ட இல்லை இல்லை அம்மா ஆட்டி நம்பர் சொல்லுங்க என் நம்பரா 6616 அம்மா வந்து டீ வச்சுட்டு போனாங்க சமோசா எங்கன்னு கேட்க வந்தேன் பட்டு திரும்பிட்டாங்க அவங்க போடையே போவாங்கன்னு நினச்சேன் அப்படியே ஆஃப் ஆகிட்டேன் ஒன்றும் இல்லைன்ட்டு ரெக்கஸ்டா ஆய் ப்ரோ இன்னொரு அவசரம் யார் இப்போ அப்படி போட்டீங்க ரேமன் எங்கே போகிறீங்க ரேமன் போயா பாரிய சொல்லிட்டு இருக்காரு போயாச்சா இது பாரியா யா ரேஸ் தான் போயிட்டு இருக்காங்களோ ரேஸ் அனௌன்ஸ் பண்ண இல்ல ஆமா சார் இந்த இந்த வண்டி அது ஆர்வி கேமிங் ஓடே P1 GTR ல ரேஸ் நம்ம போன போற நேத்து போய் அசிங்க பட்டோம் ப்ரோ எக்ஸாட்டிக் வண்டி சார் ரொம்ப ரேஸ் கம்ப்ளீட் கூட பண்ணல ரொம்ப பெருசா இருக்கு ரோல் சைஸ் ஆஹா டீ குச்சா கொண்டு தொண்டை டீடா இருக்கும் சார் இது 10-4 டீ குடிச்சா கொஞ்சம் தொண்டைக்கு ஏதோ மாதிரி போடுவாங்க சார் லொகேஷன் ஹேமந்த் குமார் ஹாய் ப்ரோ ஆ போறோம் போறோம் இங்க கோல்ஃப் கிரவுண்ட் கிட்ட ஆபீஸ் வந்தீங்களா ஒரு கார் லெக்சஸ் இருக்கு அபாண்டடா இருக்கு ரோட்ல என்ன வந்து சார் லெக்சஸா யா செக் பண்றேன் நான் யாரும் பார்க்க எஸ்டர்டே வாட்டர் பண்ண ஒண்ணு இல்லையே ஃப்ரீட்டா கண்டிப்பாக ப்ரோ எனக்கு எதாவது வைக்கணும் ஆசை தான் பைசா இல்லை ஆ ரேமண்ட் 20 தான் லீகல் ரேஸ் தான் ப்ரோ பிடியில் சொல்லிட்டு போனாரா என்ன இல்லை பேட்ரோலிங் பண்ணும்போது மண்டை அடிச்சிருச்சா இல்லை இல்லை சொல்லிட்டு தான் போனேன் ஆளை போட்டிருக்காரு ஓகே ஓகே டென் ப்ரோ கரண் ஹாய் ப்ரோ ஏன் போட்டாங்களா
என்ன ஆச்சு பாஸ் ஒண்ணும் ஆகல பாஸ் நல்லா இருக்கேன் பாஸ் நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல குழந்தைகள் குட்டி எல்லாம் சௌக்கியம் தானே அண்ணி நல்லா இருக்காங்களா அம்மா நல்லா இருக்காங்களா ஓகே गाइस எல்லாரும் ரெடி சேஃப் தானே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஹரிர சுதன் ஹாய் bro இந்த வீடு செமையா இருக்குல ரைட்ல அழகா இருக்கு பாக்க தனியா பிசினஸ் ஏரியா சிட்டி கொஞ்சம் அவுட்டர் யாராவது ஒரு யூனிட் போங்க அண்ட் சிட்டி உள்ள எங்க இருக்கீங்க பிரசன் பிரசன் பார்க்கறா சார் ஓகே ஓகே அப்படியே பல்லிட்ட போய் انا அப்படியே அந்த சைடு போய் பாத்துறங்க புதுக்கோட்டை சைடுல போய் இது சிட்டி உள்ள வந்துட்டு ரோட் மெயின் ரோட் இல்லாம கொஞ்சம் பில்டிங் பேக் சைடு அந்த சந்து புந்து கார் போற இடம் வழியா போய் பாத்துறோம் அப்படியே ரைட் ஐவில இருக்க டாம்ல செக் பண்றேன் சார் மைக்ராஸ் போறாரு அவர் எங்க போறாரு அவர் என்ன பாக்க சொல்லுங்க தாத்தா எங்க பாக்கணும் சொல்லு சார் பாத்தறேன் டீ குடிக்கிறேன் தாத்தா வா தாத்தா வா தாத்தா டீ குடிக்கிறேன் அவர் நிக்கி அவருக்கு எங்க போணும் சொல்றீங்க நிக்கி எங்க பாக்க சொல்றீங்கன்னு சொல்ற சார் உங்களுக்கு என்ன ஏரியால தெரியும் தாத்தா வா தாத்தா இல்ல சார் எந்த ஏரியா சொன்னீங்களோ அந்த ஏரியா பாத்தறேன் சார் பேர் தெரியாது பட் பாத்தறேன் ராகேஷ் சார் இப்போ நீங்க ஆஷியல் சிட்டி யூனிட்ல இருக்கீங்க நோ சார் அப்போ நீங்க உள்ள வந்துருங்க இவர நிக்கி நீங்க போய் நான் பாத்துறதுங்க அது சரி போய்டா அப்படியே புதுக்கோட்டை பையில போய் கவர் பண்ணிடுறோம் லேனா நீ கூட கூட்டி போனே நான் தெரிஞ்சுக்கோ சார் இப்போ நான் வரேன் சார் டீ குடிக்கிற தாத்தா கொண்ட வலி இது ஒரே என்ன பண்றது சொல்லுங்க கொண்ட வலி சரியாவல 104 டவுட்டா இருக்கே bro டீ தான் bro இத பாரு bro ஐயோ நமக்கு அந்த பழக்கலாம் கிடையாது நான் வெரி குட் பாய் யூ நோ தாத்தாக்கு எத்தனை பேர் ஹார்ட் இன் போறாங்க பார் இருக்குற வெச்சு ஹவுஸ் வாங்கி அடுத்த வாரம் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஹவுஸ் பண்ணுவா அது ஆதித்யா செலுத்துக்கு எதுவுமே தேவையில்லை ஐயரா இருந்தா எல்லாமே வாங்கலாம் தாராளமா பண்ணா இருக்கும் இந்த கேரக்டருக்கு வேஸ்ட் போலீஸ் விட்டா வேற எந்த இடம் போய் சாப்பாடு இருக்கா சாப்பாடு இல்லை சரிங்க அதனால அது ரொம்ப நாள் ஆகும் இது இதே இன்ஃபெக்ஷனாக இருந்தால் பாக்டீரியா வந்தால் சரியாயிடுமா அப்போ இது அப்போ டோன்ட் ஸ்ட்ரெயின் தட் வேற வழி இல்லையே அப்புறம் பொழப்பாச்சு என்ன பண்ணுறது உங்களுக்கே தெரியும் பொழப்பு இப்போ எது வரைக்கும் வந்திருக்கோம்னு விட்டா அவ்வளோதான் அஞ்சு நாள் லைவ் போடாததே நான் பெரிய அடியாக இருக்கும்னு நினச்சா நல்ல வேலை ரெக்கவர் ஆயிடுச்சு திருப்பி அஞ்சு நாள் லைவ் போடாமல் இருந்தோம் கேட்குது ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் கையில் ஒரு பேராஷூட் வாங்கி வச்சுக்கோங்க என்னமா புரியல எல்லா சண்டையும் பண்ணுவாருங்க என்ன நம்ம வேற வழி இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் நான் அதுக்குதான் சொல்றவங்களை எப்படியாவது பேரலா வாங்கினா புரியுது பிரிட்ஜை தாண்டி எல்லாம் போனாங்கன்னு எதுவும் பண்ண முடியாது பாராசூட் தான் நீங்களும் கூட போய் லேண்ட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட அவ்வளவுதான் ஆக்சிஜன் மாஸ்கா அது கொஞ்சம் ஓவரா இருக்குமே யோகி பாபுக்கு என்மீடியாலயோ தாத்தாக்கெல்லாம் தெரியுமியா அவருக்கெல்லாம் அப்பவே தெரியுமியா தாத்தாக்கெல்லாம் ஒரு டிராபிக் ஸ்டாப் நியர் ஜாப் சென்டர் கராஜ் ஐயோ ரொம்ப பகிர்ந்த காரா இருக்கு கார் அவரே உள்ள விட்டுட்டு இறங்குறேன் சார் பார்த்து பார்த்து சார் ஆ சொல்லுங்க யார் சார் அந்த பிங்க் கலர் சார் ஏன் சார் வண்டி கொஞ்சம் பொறுமையா ஓட்ட ஏன் போலீஸ் கிடையாது என்ன மேல மலை மேல ஏறி மேலே ஜாலியா வரீங்க ஹலோ இந்த சீட் வாங்க நான் தானே போலீஸ் சொல்லுங்க சார் அதான் சார் உங்களை பிங்க் கலர் கொடுத்தது கேக்குதா பேசுறது ஆமா கேக்குது உங்க பேர் சார் லேசர் லேசரா ஆமா
எலைசர் எலைசரையா எலைசர் எலைசர் உங்க பேரு என் பேர் குட்டி புலியா ஓஹோ குட்டி புலி சார் உங்க டிரைவிங் லைசென்ஸ் காட்டுங்க லேசர் ஆக்சிஜன் மாஸ்க் மாஸ்கோ வாங்கி வச்சிருக்கோம் டிரைவிங் லைசென்ஸ் எதுக்கு அந்த வண்டி நீங்க தான ஓட்டிட்டு வந்தீங்க ஆமா அதுக்கு உங்க டிராஃபிக் ஸ்டாப் பண்ணி தான் நான் பார்த்தேன் இப்போ ஒரு டிரைவிங் லைசென்ஸ் காட்டுங்க ஓகே சோ ஒரு ஜங்ஷன்ல வரும்போது பொறுமையா வாங்க ஓகே போதும் போதும் எல்லாமே எல்லாம் காட்டவேணாம் போதும் போதும் ஓகே அந்த ஜங்ஷன் பார்த்து வரும் ஓகே ஜங்ஷன் கிட்ட வரும்போது சிக்னல் ஜங்ஷன்லாம் பொறுமையா வாங்க இல்ல 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 இந்த வண்டி வந்து கொஞ்சம் ரொம்ப இல்ல புரியுது இந்த மாதிரி இது டேமேஜ் ஆனதுல மெக்கானிக் கூப்பிடுங்க நீங்க ஓட்டி வண்டி வெடிஞ்சி இதா எடுத்து போறீங்க ஓகே சார் 1090 மிரர் பார்க் ஸ்டோர் கான்ஸ்டபிள்ஸ் அண்ட் ட்ரைனிஸ் போங்க இல்ல இது நிக்கி யார் ரொம்ப நேரமா டியூட்டி இருந்து கேஸ் அட்டெண்ட் பண்ணி அவங்க கூட்டி போங்க நிக்கி சார் நான் வந்தானே கேஸ் அட்டெண்ட் பண்ணிட்டேன் சார் நானும் போட்டுமா சார் அட்டெண்ட் பண்ணாதவங்க யாராவது போ யாருமே தான் அட்டெண்ட் பண்ணாம இருக்கீங்களா பெர்லின் வேற சார் பெர்லின் உங்க டீம் அசைன் பண்ணி கூட்டி போங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் உங்க கூட இன்னும் ரெண்டு பேர் கூட்டி போங்க மைக்ராஸ் வரானா கூட்டி போங்க கான்ஸ்டபிள் ட்ரைனிஸ் மோஸ்ட்லி ப்ரிஃபரபிள் நான் இவ்வளவு நேரம் பேசுவேன்னு சொன்ன தாத்தாவே என்னது சார் ட்ரைனிஸ் யார் இருக்கீங்க ட்ரைனிஸ் ஆதியில இருந்த ராம்புட்டி போயிட்டார்னு நினைக்கிறேன் சார் ஆமா சார் கான்ஸ்டபிள் மைக்ரோஸ் கான்ஸ்டபிள் நம்பர் தான் சார் இருக்கேன் சரி அப்படியே சரி உன்ன நேரா தூக்கி போங்க நரேன் சார் கூட்டிட்டு போறேன் நரேன் நரேன் கூட்டி போங்க நரேன் கூட்டி போங்க என்போ சார் என்ன நரேன் இவ்வளவு சோகமா என்போ சொல்றீங்க என்னாச்சு என்போ சார் நினைச்சா ரோபோட் மாதிரி பேசுறது நரேன் என்போ அப்படின்றது போயிட்டு வந்து போயிட்டு வரேன் சார் போயிட்டு வாங்க அப்புறம் போயிட்டு வந்து ஏதோ சொல்லலாம்னு வந்தார் சார் உங்ககிட்ட ஏதோ சொல்ல வந்தாரு அது ஆஃப் ஆயிட்டாரு என்னன்னு தெரியல பார்த்து ராபரி சில பேர் எங்க பாருங்க ராபரி சில பேர் ஷூட் அவுட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ போர் ராபரிக்கு அவங்க ஏறுறாங்கன்னா துபு துபு நீங்களும் பின்னாடி போவாதீங்க கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா போங்க என்போ சார் நாங்க ரேடியோ மாறிக்கிறோம் சார் கண்டிப்பா 1.1 சார் அரே சார் போட்டுருவா மேல போடுறேன் எல்லாரும் பேராசூட் வாங்கினே வாக்கு சொன்னே நான் பேராசூட் வாங்கினா எவனாவது சொன்னீங்களாடா லைவ் சாட்ல ப்ரோ அந்த அந்த ஸ்ட்ரீம்ல அவன் அதை பண்றான் ப்ரோ ப்ரோ இந்த ஸ்ட்ரீம்ல இவன் இதை பண்றான் ப்ரோ ஏக்காத வெங்காயத்தெல்லாம் சொல்லுவீங்க தேவைப்படுறத சொல்ல மாட்டீங்க நான் நெஜ கார் கூட ஸ்டெடியா ஓட்டுவேண்டா நெஜ கார் கூட நான் ஒரே நேர் ரோட்ல ஓட்டுவேன்டா இதா பாரு சனியா இந்த பக்கம் போகுது இந்த பக்கம் போகுது லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதா சொல்லிட்டு ஆனா ஆகணும் நீங்க பேர சொல் வாங்கல அப்பா கேக்கே வேற லெவல் ஐயோ நெஜ கார கூட நான் நேரா ஓட்டுவேன் அப்பா தான் இந்த காரு ரைட்ல திரும்புது லெப்ட்ல திரும்புது அலைன்மெண்ட் ஆகாத கூட நெஜக்காரங்க நான் ஓட்டிட்டு ரோட்ல அப்படி சொன்னா மெட்டா கேமிங் யோ என்னோட இங்க பாருங்க மெட்டா கேமிங் இருந்தாலுமே 104 வர ஒரு நிமிஷம் ஹேம் நான் பேக்கப் போறேன் நான் வரேன் பேக் சைல வர சே ஹேம் நான் பேக் சைல வர நீங்க பேரி ஃபிரண்ட்ல போங்க தென்பு நானே பேக் சைல தான் இருக்கேன் ஓகே அப்புறம் ஃப்ரெண்ட்ல போறோம் ஃப்ரெண்ட்ல போறேன் நான் 10:20 ஆல்மோஸ்ட் ஆனா 10:20 அட்டென் டூல ஓ அங்க இருக்கா அட பைத்தியக்கார ஏய் ரிச்ச சீட்னு சொன்னீங்க நான் அங்க ரிச்ச சீட்க்கே போயிட்டேன் இங்க நான் நெய்வேலி நெய்வேலி பக்கத்துல என்னாச்சு எதுவே இல்லையா ஆமா சார் யாரும் இல்ல அவங்க வீட் அபார்ட்மென்ட் குள்ள இருக்காங்க நீங்க இங்க கார் இருந்தா அந்த கார் வாசல்ல கொஞ்சம் ஹால்ட் அடிங்க பில்டிங் மேல ஏதாவது ஏறி பாருங்க பில்டிங்ல அவங்க ஷூட் பண்ணிட்டு அபார்ட்மெண்ட் குள்ள கூட போயிருக்கலாம் ஆமா நான் பார்த்தேன் அவர் பாராசூட் வாங்கல இந்த ஓபன் கராஜ் ஷட்டர் அட போடா வடிவல் கப் எங்க 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 ஷட்டர் திறந்து மூடுற மாதிரி இருக்கு சார் அதெல்லாம் செக் பண்ணுங்க ஓகே இந்த சைரன் ஆஃப் பண்ணி பாருங்க நான் பார்த்தேன் அவர் குடிக்கல நான் பார்த்தேன் வடிவல் கப் அப்படி பேர் சொல்றாங்க இப்ப KKR KKRP
ப்ரோ சாண்ட்ரஸ் ஆர்பி நான் ரொம்ப நாளா டைப் பண்ணனும்னு நினைக்கிற ஒரு விஷயம் ப்ரோ கரெக்ட்டா இப்ப ஹீம் சார் கரெக்ட்டா டைமிங் கிடைக்கல அவர் அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்காரு நான் திருப்பி சொல்றனே தமிழன் ஆர்பி கண்டிப்பா போவோம் எலைடெக்ஸ் கண்டிப்பா போவோம் ஒரு நல்ல ஆர்பி நம்ம பில்ட் பண்ணி ஒரு இடத்துல நம்ம ஸ்டேபிள் ஆன பிறகு கண்டிப்பா எல்லா சர்வரும் எல்லாமே போய் ட்ரை திருப்பி ஒரு தடவை போவோம் ஓகேவா இப்போ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஎன்ல வந்து ஸ்டேபிள் ஆயிட்டேன் ஐயர்லயும் ஸ்டேபிள் ஆயிட்டேன் ஆதித்யாலும் ஸ்டேபிள் ஆயிட்டேன்னா மற்ற எந்த சர்வர் போனாலுமே மேக்ஸிமம் டூ டேஸ் த்ரீ டேஸ் அது டூ வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது நான் போகணும் அதனால இப்போ நான் யூயூவே விட்டு கொடுக்காம நான் போனேன் போலீஸ்ல இப்போ இங்க போலீஸ் மெயின் பார்க்கறதுனால என்னால கான்சென்ட் பண்ண முடியல அபியூஸா நான் ரெண்டு தடவை போகணும்னு பார்த்தேன் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்டா ஒர்க் ஆகல சம்திங் கேரக்டர் செலெக்ஷனு அதனால நான் போல இப்போ எல்லாமே கண்டிப்பா இருக்கும் ப்ரோ கண்டிப்பா போகும் ப்ரோ ஒன்று சேம் கேரக்டர் இல்லைனா வேற கேரக்டரு பட் கண்டிப்பா எனக்கு எனக்கு யாருமே பர்சனலாக இக்னோர் பண்ண பிடிக்கவே பிடிக்காது அது எதிரியா இருந்தாலும் சரி வா அதான் நான் கேகேஆர்பி கண்டிப்பா ப்ரோ ப்ரோ நீங்க சானிடைஸ் ஆர்பி சொன்னீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டே பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ நான் அதுக்கே போல ஆக்சுவலா பார்த்தா எப்படி சொல்றீங்க வீட்டுக்குள்ள இருக்காருன்னு சுத்தி நான் மேலே ஏறி பார்த்துட்டு சார் இங்க இமிடியேட்டாவே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டோம் சுட்டுட்டு வந்துட்டு அப்ப கார் எதுவும் இல்லையே வீட்டுல கராஜ் சுட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு எந்த வீடு இந்த நியர் பை கரெக்டா இப்ப நான் எல்லாமே செக் பண்ண தான் தெரியும் இந்த இந்த ஆர்க் இந்த ஆர்க் இந்த ரெட் கலர் ஆர்க் வந்து நாங்க நிக்கிற இடத்து சுத்தி தான் வந்து கரெக்டா சென்டரா கதவு தட்டி பாருங்க தட்டினா திறக்க மாட்டாங்களே புஷ்ஷெல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க சார் நல்லா பேசுறாரு ஆமா ஐயா கண்டிப்பா ஐயா நம்ம வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் எனக்கு வந்து இக்னரன்ஸ் பிடிக்கும் திருப்பி ஷாட் சார் நான் புஷ் டேஸ் பண்ணி பாத்துறேன் எல்லா சர்வர் எனக்கு ஏனா இப்போ நம்ம பண்ணி இப்போ இந்த என்விடியா வந்தது கூட நான் என்னோட க்ளோஸா எனக்கு ஒரு காலத்துல கூட க்ளோஸா இருந்தவங்க எல்லாருக்குமே பர்சனலா நான் அம்ச்சு சொல்லிருக்கேன் இந்த மாதிரி வந்திருக்கு நான் இல்ல இருக்கேன் அப்படின்னு நான் பதிலுக்கு எல்லாருமே பாசிட்டிவாக தான் ரிப்ளை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது ஒரு சின்ன இந்த கேமுக்காக போய் பிரிஞ்சுக்கிட்டு நல்லா சில்ல போனத்தனம் கன்னியா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நானும் வேறு சார் எல்லா சர்வரும் ஆடுவேன் நம்ம இப்போ ஏதோ ஒரு சர்வர் இப்போ டிஎன்ல ஸ்டேபிளைஸ் பண்ணிட்டோமா ஓகே நம்ம தலைநகரத்தில் நம்ம கேரக்டர் ஸ்டேபிளைஸ் ஆயிடுச்சு எங்கே எந்த சர்வரில் போனாலுமே நம்ம சர்வர் இந்த சர்வரில் ஒரு ஆர்பி இருக்குது அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணுவோம்னா மற்ற சர்வர் போயிட்டு அதை விட்டு கொடுக்க கூடாது ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் போயிட்டு வேற சர்வர் ஒரு சின்ன ஆர்பி பிளான்ட் ஆர்பி பண்ணிட்டு வரும் சார் ஒரு ரெண்டு பேர் வண்டி எடுத்துட்டு சும்மா போற மாதிரி போங்க சார் அந்த என்ஜின்ஸ் ஓட கேட்கட்டும் ப்ரோ சினாரியோ கிரியேட் பண்ணிட்டு வீடுக்குள்ள போன் அடிச்சு சொல்லிட்டாங்க போக கூடாது இல்ல ஆமா ப்ரோ அதனால வர மாட்டாரு சார் எப்படியா சொல்ற நீ உங்களுக்கு காதல் விழுந்துதா சார் ஏனா அவர் கேட்டது எங்க தூரமா இருக்கன்ற சார் ஏதோ பக்கத்து வீட்ல யாரோ பாத்து சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் திருப்பி ஹாய் ப்ரோ ஹவ் இஸ் யுவர் த்ரோட் ரொம்ப கவலைக்கரமாக உள்ளது அதாவது என் த்ரோட் எப்பொழுது செத்து போகும் என்று நினைக்க தெரியாதோ அதாவது அயர் வாய்ஸ் பேசும்போதும் பிரச்சனை இருக்குதோ நினைக்க வந்துட்டும் அயர் வாய்ஸ் பேசுறச்ச பயங்கரமா வலிக்குதோ தொண்டை கவுதோ அப்படி இருக்குது தொண்டை பட் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பேசுறேன் ஏன்னா நினைக்க வந்துட்டும் உங்க மேல ஒரு பாசம் அந்த பாசத்தை விட்டுறக்கூடாது ஆனா எனக்கு என்ன தெரியுமா இன்னும் அப்படியே எனக்கு எனக்கு பேசாமல் இருக்க முடியல பட் சொல்கிறேன் என்விடியா இருக்க போகிறோம்ல நிறைய கேம் புது கேம் ட்ரை பண்ணுவோம் நம்ம ஆத்யா சார் கேட்குதா ஆ சொல்லுங்கள் சார் உங்க நல்ல சாப்பர் வாங்க முடியுமா ஆக்சஸ் இருக்குது தானே ஆ வாங்கி தரேன் வாங்க லைசன்ஸ் உள்ளவங்க சாப்பர் இல்லாமல் யாராவது இருக்கீங்களா இப்போ எல்லாரும் வாங்க முடியுமே உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு இல்லை அவர் காட்டலன்றாரு எவ்வளோ சார் சாப்பர் ஹையர் வாய்ஸ் ஒன் மந்த்துக்கு பேசாத வாய்ப்பு சார் ஆக்சஸ் இல்லைன்னு காமிக்கிறது 10 lakhs நான் வாங்கி தரணும் பிரச்சனை பிடி வாசல் ஏடிஎம் இருக்குல்ல ஆ இருக்கு சார் ஆ சார் இருக்கு என்ன சார் சார் ஆ சொல்லுங்க அனிக்கி டிஐஜி ஐஜி டிஜிபி மட்டும் தான் சார் வாங்க முடியும் சாப்பர் வேற யாருக்கும் ஆக்சஸ் இல்லை சார் பிரச்சனை இல்லை ஏன்னா லைக் அது நல்லது தான்
ஒரு பெரிய பொருள் வாங்கும் போது எங்க கண் பார்வையில வாங்கினா பெட்டர் தான் என் போர்ட் எல்லாருமே கண் பார்வையில தானே சார் வாங்குவாங்க அந்த புது சாப்பாடு உன் நக்கலும் சாப்பர் கிடையாது சாப்பர் கிடையாது ஏமா உனக்கு இந்த பீடியில போய் சாப்பர் வாங்கி கொடுக்குறேன் நான் பாக்குறேன் சார் வாங்க சார் இதுக்கு தான் உனக்கு யார் ஐயோ உனக்கு யார் வாங்கி சாப்பர் வாங்கி கொடுக்குறாங்க பாக்குறேன் பாக்குறேன் என்னைய தாண்டி உனக்கு சாப்பர் யார் வாங்கி கொடுக்குறாங்க பாக்குறேன் அந்த பீடியில யாரும் வாங்கி தர மாட்டாங்க வாங்க நான் நீங்க சொல்லி நான் கஷ்டப்பட்டு எடுத்து வச்சிருக்கிற லைசென்ஸ் அது நான் ஓட்டியாவது பார்க்கணும் லைசென்ஸ் லைசென்ஸ்க்காக ஓட்டி பார்க்கணுமா இருங்க வர 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 புல்லட் பாடிக்கு டைமிங்ல காமெடி அதிகமா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்ப தான சார் மக்களும் ஏதோ மாத்தி ஒரு 4 லைக் ஆது போடுவாங்க ஐ லைக் இட் 10 லட்சம் ஒரு சாப்பர் அவனா தரட்டா நான் தான வாங்கியே தரணும் ஐயோ ட்ரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட் நம்ம பிடி லாக்கர்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட் இருக்கா சர்டிபிகேட் இல்ல சார் கேக்ராமிக் இல்ல நம்ம டேட்டா கேக்ராமிக் தான் போ ஒரு நிமிஷம் இது வரையா ஆமாயா இந்த கீ வாங்கனாலும் கீ வந்து கொடுக்கிறது அவங்க வேணும் சரி வாங்க அங்க போயிட்டு வந்து அதுதான் அந்த டாக்குமெண்ட் வாங்கி வந்துருவோம் அவங்க கிட்ட இருந்து நிறைய வச்சிருப்பா சரி சார் சாப்பருக்குலாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இல்லைனாலும் வேஸ்ட் தான் லைசன்ஸே போக போகுது போட்டுருவோமா பேங்க்கு தான் போயிடுமே கவர்மெண்ட் அந்த காசு தான் திவால் ஆயிடும்ல இந்த ஒரு 10 நாளைக்கு போட்டு வைப்போம் அதுக்கு நான் என்ன சொல்றேன் இருக்கிற போனஸ் எல்லாத்தையும் எடுத்து வலிச்சு அமௌண்ட் எல்லாத்தையும் வலிச்சு பிரிச்சு கொடுத்துருவோம் பிடியில சார் அது கிடைக்குமா எத்தனை வேணும் எவ்வளவு ஒண்ணு நான் ஃளைட்டை வாங்கிட்டு 120000 ஓகே சோ எங்க நான் அந்த பிடி வந்து வாங்கி மீன் கடைக்கு வந்து வாங்கிக்கலாமா நீ எத்தனை வேணும் சொல்லுங்க நான் எடுத்துக்கிறேன் இருந்தா தான் போகவே முடியும் எத்தனை ஒரு 50 எவ்வளவு வருது 50 எல்லாம் கிடைக்காது சார் நீ எத்தனை கார் மாத்துறீங்க அதுக்கு பட்டம் தர முடியும் அப்படியா அப்ப ஒண்ணு போது ஹெலிகாப்டர் மாத்துறதுக்கு ஹெலிகாப்டர் கொண்டு வர கடைக்கு வந்துறீங்களா இல்ல பிடி கந்தறவா நான் கடைக்கு வந்து உங்களை வாங்கிக்கிறேன் நீங்க ரெடி பண்ணி 81 லட்சம் இருக்கு நாங்களே மாத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க இருந்தா தான் மாத்த முடியுமா போயிட்டு பிரைவேட் நீங்க வந்து மாத்தி கொடுக்குறீங்களா நான் பிடிக்கு வந்து ஹெலிகாப்டருக்கு ஒரு ஃபுல்லா சுத்தம் பண்ணி நீங்களே பண்ணிக்கலாம் அப்படியே எப்படி பண்ணுவோம் சரி நான் நேர்ல வந்து பேசுறேன் இந்த உலக தான் நல்ல இது பேசாம கையோ பெரிய தப்பிச்சு போயிடலாமா அ நீ என்ன பண்ணு உங்களுக்கு ஹெலிகாப்டர் வாங்கி தரேன் என்ன நீ எங்க போறிய கழுத போயிடு வாங்க சார் போ மேல போக கூடாது வாங்க வாங்க போக முடியாது சார் கேக்குற மேக்கற போய் ட்ரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்து அது வரையா வாங்க போவோம் RTX எந்த சீரிஸ் இப்பே சொல்றதுனா நல்லா இருக்காது இல்ல இருங்க இல்ல இந்த காரை ரிப்பேர் பண்ணிரு புல்லட் உங்க கார் எடுத்து வாங்க ஓடு சொல்லுங்க ஹீம் யா 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 ஐயோ சார் யார் பா இவர தூக்குனவரு சார் வாங்க சார் வரும் அது கன்ஃபார்ம் 30 ல என்னன்றது வரும்போது பாப்போம் யோ
எனக்கு கிராபிக்ஸ் கார்டு கூட தகண்டு தயானாது இப்பயே சொல்றனே டிஃபரண்ட் கேம்ஸ் வேறான்னு எனக்கு ஆசையா நம்ம பேடி கொடுத்து எப்படி இருக்கும் பேடிக்கா கொண்டு வரலாம் தப்பு இல்ல பிளாக் கலர் பெயிண்ட் பிளாக் பெயிண்ட் சைரன்ஸ் வச்சு கொண்டு வரலாம் தாராளமா கொண்டு வரலாம் ஏன் பிராண்ட் வந்து பிராண்ட் என்ன கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் கொண்டு வரலாம் பட் ஆனா பேட்ரோலிங் மட்டும் தான் அது யூஸ் சேசிங்க்கு வேஸ்ட் இல்ல நான் வீட்டுக்கு போறதுக்கு திரும்ப அந்த வண்டியை வச்சிருக்கேன் ஐயோ வண்டியே வெடிக்கும்ங்க போங்க ஒழுங்கா அந்த வண்டி வச்சுட்டு கார்ல போங்க நல்லா இருக்கும் சார் ஒண்ணு பண்ணுவோம் அடுத்த தடவை பீடி ஓபன் பண்றப்ப போலீஸுக்கு வந்து எக்ரான் மெக்ரான் கேட்க வந்துருவோம் எக்ரான் மெக்ரான் எங்க புல்லட் தரலாம் புல்லட் ஆனா என்ன மேட்டர்னா வண்டி ஸ்பீடு கம்மி சேஸ் போக முடியாது கரெக்ட் தான் ஹலோ கரெக்ட் தான் பீடி வந்துட்டேன் பீடி வந்துட்டீங்களா அதோ நான் அங்க வந்துட்டேன் ஐயோ எங்க பீடி வரேன் பீடி வரேன் இந்த கார் தான் இந்த கார் தான் பின்னாடி ஆ அப்படியே வாங்க கடைக்கு வாங்க பொறுமையா போய் ஐயோ லைன்ல போயா லைன்ல தான் சார் போறேன் இந்த ரோடே ஒரு இடக்குமுனுக்கான ஒரு ரோடு நம்மளே ஒழுங்கா ஓட்டலாம் அவங்க எப்படி ஓட்டுவாங்க நேரா போய் பாத்தியா எங்க இப்படி போற போது லைன் போட்டவன் தப்பு ரோடு போட்ட லைன் போட்டவன் தப்புலாம் கிடையாது கரெக்டா தான் போடுறாங்க ரிசர்வேஷன் ஏரியால அந்த மாதிரி தான் போறோம் ஏ இதுக்கு முன்னாடி ரோடுல கோடு போட்டுட்டீங்க ஏ ஏ ஏ ஏன் அவசரம் நிக்க வைக்கிறதுக்குள்ள தண்ணீ கலைமானே தண்ணி மயிலே தண்ணி பகல் யாருக்கு இந்த பாட்டு நான் புடிச்சிருக்கேன் ஆ வாங்க மேடம் இப்போதான் நீங்க பீடியில பார்த்தோம் இங்க தானா 2K ஸ்ட்ரீமா அதுக்கு நெட் ஒர்க் தான பாப்போம் இப்போ ஏ நேம்ல இருக்குனா டாக்குமெண்ட் யார் கையில இருக்கும் என்கிட்ட இருக்குமா அவுட் இருக்குமா அவங்க பில் போடுங்க டாக்குமெண்ட் வந்துட்டா ஆ வந்துருச்சு புல்லட் பண்ணி தள்ளி போங்க பில் உங்க மேல ஊன்ற போ யா மேல எங்க சார் உங்க பேரு பில் பாக்கெட்ல தான லிங்கேஷ் லிங்கேஷ் ஆ ஓகே நைஸ் நேம் சார் ஓகே थैंक यू மேடம் ரொம்ப நன்றி பண்றோம் உங்கள்ட்ட விண்டேஜ் கார் என்ன இருக்கு இல்ல கார் இப்ப ஸ்டாக் இல்லங்கட்ட வேற யாராவது இருக்கா வேற டீலர் வரணும்ங்க யாரும் இல்ல மேடம் சரி யாரா வந்தா கேட்டு சொல்றீங்களா எனக்கு விண்டேஜ் கார் ஏதாவது இருக்கா ஓகே ஆயா புல்லட் பிடி சார் வாள இல்லையா பிடி சார் வேலை இல்லையா புரியல எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது ரெட் ஃபுல் எச் ரெட்டா புரியல சுத்து வேற சொல்றீங்க கன்ஃபார்ம் லைட் ரான்ச் இருக்கு bro ஃளைட் வாங்குவோமா சார் என்ன சொல்றீங்க ஜெட் வாங்குவோம் இல்ல ஜெட்க்கு வந்து தனி லைசென்ஸ் எடுக்கணும் நம்ம வெடிஞ்சிரோம் வாங்க லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்க அதுக்கு ட்ரெய்னிங் னு போட்டு வீரா வாங்கிடுவாங்கல ஆனா ஜெட் ஈஸியா ஓடிடலாம் சாபர் இந்த சீக்கிரம் முடிச்சிரலாம் ஜெட் ஓடுறது ஈஸி ஆனா உலகமே ஒரு வாரத்துல அழியும் போது இதல இந்த வார்த்தைய சொல்லாதீங்க நான் சொல்லிறேன் இவங்களே அது லைசென்ஸ்க்கே ஒரு வாரம் இஸ்திருவாங்கல இனி லைசென்ஸ் வாங்கنا என்ன வாங்காட்டி என்ன
அதுக்காக நம்ம ரூல்ஸ் பிரேக் பண்ண கூடாது. இருக்குற வரைக்கும் அத ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கரெக்ட் தான். இருந்தாலும் இவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். process அப்படியே நான் கவர்மெண்ட் பேசி இது பண்ணலாம். சிவிலியன்ஸ்க்கு வேணா சாட்டர்டே சண்டே ஓகே. பட் நமக்கு அது செட் ஆகாது. அத பேசுவோம். ம் கரெக்ட் தான். அத மாத்தணும். அட RE80 புரியல. ஐயோ என்ன இறங்க முடியல. இங்க நான் பண்றேன். நீங்க தான் சார் ஆஃப் பண்ணனும். நான் எப்படி ஆஃப் பண்றது? ஆஃப் பண்ணிட்டேன் வா. கிங் ஆஃப் ரைடர் போட முடியாது போயா. புல்லட் பாண்டி சேனல் நேம் வந்து டாக்டர் மெடிக் கேமிங் ப்ரோ. டாக்டர் மெடிக் கேமிங் அவர் சேனல் பேர். நீங்க இவரது கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். என்னோட ஃப்ரெண்ட் அவன் ஒன்னா ஆடிட்டு இருக்கான். ரொம்ப 1.5 வருஷம் கிட்ட ஆர்பி பண்ணாரோ. ஃபார்ம் பண்ண நல்லா இருக்கும் நினைக்கிறேன். என்னயா? மிலிட்டரி அந்த மாதிரி அதான். எதுக்கு குண்ட எடுக்க போறியா? இல்ல பெருசா அதனா சரி பெருசா அதனா கடையில அந்த மேடம் ஹைட்டா அந்த மேடம் ஹைட்டா இருந்தா உங்களுக்கு என்ன ஹைட்டா இல்லனா உங்களுக்கு என்ன இல்ல திடீர் ஹைட்டா இருக்காங்க பக்கத்துல அவங்களோட ஜீன் அவங்க ஜீன் அப்படியே அவங்க ஹைட்டா இருக்காங்க ஹீல்ஸ் போட்டு இல்ல ஒண்ணு இல்ல அப்படியே கீழ பார்த்தேன் ஹீல்ஸ் தான் ஆனா அது ஹீல்ஸ் மாதிரி இருந்திரல அது அது ஷூ தான் போட்டுறாங்க அவங்களோட அது நீ கூட என்னோட குள்ளமா தான் இருக்கீங்க அப்படி ஒரு கடல போடலாம்னு பார்த்தேன் அது அவ்வளவு சீன் உட மாட்டேங்கறீங்க அது நீ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு ஏன் கடல போற சாதாரண ஏது ஒரு நிமிஷம் ஹைட் ஆர்க்கிறது வெட்டு இந்த ஒரு குத்தாம வேற என்னயா பண்ற ரவுடி கிடி அத நைட் ஆறா ஹேர் ஸ்டைல் மாத்திக்கிது கலர் மாத்திக்கிது சரி கையில பேட் வர வெச்சிங்கறாரு ஏதோ சேஃப்டி நம்ம டேசர் வெச்சுவோம் நீ பண்ணியா நீ மீட்டிங் சரி வாங்க போலாம் மேல போலாம் சார் அப்படியே இந்த டோர் முன்னாடி வந்து நில்லுங்க நல்லா இருக்கும் உனக்கு வாயில சனி நீ பெர்சல் விஜய் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ரெசிடென்ட் ஈவிலா யப்பா அட பேசலன்னா நான் பேச மாட்டேங்கறேன்னு கேக்குறாங்க பேசனாக்க நீங்க நான் பேசுறேன்னு சொல்றீங்க யார் கேட்டா பேச மாட்டேங்கறீங்களானே கேக்குறாக பேசியா உன யார் நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன் யா என்ன சார் இவர என்ன திடீர்னு பின்னாடி நம்ம வரவாரு ஹலோ சார் மைக் ஆன் ரேடியோ 1 சார் கேக்குது மைக் என்னாச்சு மைக் ஹலோ சார் புடிச்சோம் சார் ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு புடிச்ச சினாரியோ முடிஞ்ச உடனே ரேடியோ வந்துருங்க process பண்ண பிறகு வரவேண்டாம் ஆ ஓகே குயிக்கா வந்துருங்க ஓ ஆமா ஓகே சார் 10 4 சார் யார் உன் லீட் பண்ணா அப்போ பெர்லின் லீட் பண்றாரு பெர்லின் 104 சொல்லுங்க சார் ஆ சினாரியோ முடிஞ்ச உடனே ரேடியோ மார்க் சொல்லுங்க ஆ இல்ல ரேடியோ சுவிட்ச் ஆஃப் சொல்றேன் இல்ல சொல்றேன் நான் ட்ரைனிஸ்க்கு சொல்லி கொடுத்துறேன் ஆமா எல்லா ட்ரைனிஸ்க்கு சொல்லிடுங்க சினாரியோ முடிஞ்ச உடனே 1070 ஆன உடனே ரேடியோ சுவிட்ச் ஆஃப் சொல்லுங்க நரேன் 108 சார் ஏதாவது வெடிக்கிற சவுண்ட் கேடிச்சா உங்களுக்கு வெடிக்கிற சவுண்டா இல்லையா நான் சாப்பர் எடுத்தேன் எனக்கு வெடிஞ்ச மாதிரி காட்டிச்சு நல்லவே நான் உயிரோட இருக்கேன் அப்போ வெடிக்கிற சாப்ல வெடிச்சிட்டீங்களா சார் அப்படி தான் காட்டிச்சா உயிரோட தான் இருக்கேன் இருங்க ஏய் வேற லெவல் வேற லெவல் வாங்க அதுக்கு போலாம் அதுக்கு இப்படியே போலாம் எடுத்து சொல்றேன் சார் நான் சாப்பாடு இந்த தடவை சார் வாங்க இல்ல இவரு மெடிக் இவரு சோ இது புல்லட் பாண்டி சொல்லுங்க வாங்க சாப்பர் கொடுத்துறேன் ஆயிச்சா சார் ஆ சார் அதுலயே இதுவரைக்கும் ஹியூமன் லேப்க்கு நம்ம சாப்பர் எடுத்துட்டு போனது இல்ல நான் நான் சாப்பர்ல வந்திருக்கனே அது நீங்க போயிக்கிறீங்க நாங்க போலியே சரி வாங்க கீ தரேன் புல்லட் வாங்க சார் வெஸ்ட் எடுத்துக்கறேன் சார் கீழ ஆர் வெஸ்ட் எடுத்துக்கோங்க கன்ஸ் எடுத்துக்கோங்க குயிக்கா ரெஸ்பான் பண்ணுங்க வே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் சார் ஏறிட்டேன் சார் வந்துடா ஏனா சார் வந்துடா யூ காட் எ நியூ கார் கி ஆமா சார் டிஎன்பிடி 094 ஆ சாப்பர் தானா சாப்பர் வேண்டாம் இப்ப ட்ரகேஜ் போறோம் இந்த பிளாஸ்ட் ஆச்சு ரொம்ப கஷ்டம் கார்ல போய் ஸ்கோர் பண்ணிரு ஆ யார் கேட்டது இது மைக்ரோஸ் தானா ஆ இவர பாரி ஆர்மரி வாங்க ஆ பாரி போ சார் சொல்லுங்க சார் அட்வர்டைஸ்மென்ட் போடுறேன் நல்ல வேளை ஜஸ்ட் மிஸ் ஓடி செத்து போயிருப்பேன் ஆ ட்ரகேஜ் வந்துச்சா டீம் இருக்கீங்களா டீம் ஆபீசர் ஹீம் நான் நரேனே அவர் தூங்கிட்டு இருக்கார் யா ஷோல்டர்ல சொல்லுங்க சார் யோ அவர் வர சொல்லுங்கயா நான் ரொம்ப நேரமா கூட்டி பார்த்தேன் அதனால தூக்கிட்டு வந்தேன் சார் ஏதாவது இதுல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரன்னு பாருங்க அத கூட்டி ஹலோ ஆ ஹீம் ட்ரகைஸ் ஹாய் வர சார் நான் நரேனே ஒரே ஜாலியா போல எங்க சார் ஜாலியா இருக்குது சார் ஆர்மி ஓட்றீங்க சார் ஆ வாங்க உள்ள உள்ள வாங்க உள்ள வாங்க ஆ வந்துட்டேன் சாப்பாடு சாப்பிட்டுருங்கப்பா அங்கே சத்தம் போட்டு இருக்க போது சாப்பாடு சாப்பிட்டுருங்க என்ன ரொம்ப சோகமா இருக்கு என்னாச்சு இல்லையா பேசவே மாட்டேங்கிறீங்க கையில கொடுக்குறல மைக்ரோஸ்
சார் கண்ணு இருக்கு சார் அங்க மட்டும் ஹைஸ்ட் லொகேஷன் வாங்க சார் போலாம் நம்ம சாபர்ல போலாமா ஐயோ என்ன சார் அது இல்ல இந்த வெஸ்ட் போட்டுருக்கல்ல கண்ணாடி போட்டுதா அந்த ஹெல்மெட்ல அடி விழுந்து சொல்றாங்க கண்ணாடி வேற கேட் இருக்கு சார் கண்ணாடி அவுக்க முடியல என்னால அவுதா சார் நவுரு சார் நான் அதுக்கு ஒரு வழி இல்ல அடிச்சு அடிச்சு போட்டு ஹெல்மெட் போட திருப்பி வரோம் அடிச்சிட்டு ஹெல்மெட் யார அடிக்கணும் நீ அமைதியா போய் ஆன் சைடு இருங்க ஒரு நிமிஷம் வர காடி வந்துட்டோ பிடி என்ட்ரன்ஸ் காடில போய் வாங்குறோம் சார் வந்துட்டேன் சார் சிக்ஸ் கிளாஸ் சிக்ஸ் எத்தனை வெளியே வந்துடுறேன் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க நான் கடைக்கு போயிட்டு மாற்றிட்டு வந்துடுறேன் யார் இருக்கு ப்ரோ என் கண் முன்னே வற்றி போனா வற்றி போனா ராஜு சார் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க நான் வரேன் சார் இங்கே எங்க சார் சிலியா உங்கள்ட்ட சார் நான் சொல்லி கொடுத்துறேன் சார் அவருக்கு சரி சொல்லி கொடுங்க சொல்லி கொடுங்க யோ யோ சார் எல்ல வேற என்ன ஏத்துல ரெமெண்ட் எனிட் சார் பெல்ட் போறியா 10 போட்ட சார் நீ நிறுத்த போறீங்கன்னு சொல்லு ரெமெண்ட் ரகை சஸ்பெண்ட் பண்ணுங்க 10 4 சார் பார்க்கிங் கிளிப் பண்ணதா சார் நான் வரேன் சார் நோ இஷூஸ் நம்ம ஹாஸ்பிடல் வெயிட் பண்ணலாம் இல்ல சார் அடி போடல சார் போனா சார் டேக் 3 வெஸ்ட் இல்ல ப்ரோ ரெண்டு தான் ப்ரோ எடுக்கணும் வெஸ்ட் ரெண்டு தான் ஆளு மூணு கிடையாது வெஸ்ட் எல்லாம் ரெண்டு தான் எடுத்துறீங்க ஆபீசர்ஸ் வர ஒரே செகண்ட் இருங்க பை கிளாஸ் ஒரு நிமிஷம் வரங்க ஒரு நிமிஷம் சார் சார் இங்க வாங்க சார் 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 இரியா வரையா இரியா இருங்கங்க பூச்சில அந்த Dress காணுங்க சொல்லுங்க சார் டீ-ஷர்ட் 143 43 ஆ நான் ஒரு 100 200 ல இருக்கு இது வந்தறேன் சார் ஆ நோ இஷூ ஆ 43 அடுத்து டீ-ஷர்ட் 0 ஓகே ஆ இல்ல 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 ஒரு நிமிஷம் அவர் வெஸ்ட் வந்துட்டு சிவிலியன் அவுட்ஃபிட்ல வெஸ்டோட சேவ் பண்ணானா மத்த எல்லா டிரஸ்மே நீங்க வேற ஏதாவது சிவிலியன் அவுட்ஃபிட் வச்சிருக்கீங்களா 9 இருந்து இன்னொரு இருங்க இருங்க பாத்துறேன் சார் மைக் கிராஸ் சும்மா வேற ஏதாவது போட்டாங்க வேற ஏதாவது போட்டாங்க மைக் கிராஸ் நல்ல வேளை சொன்னீங்க அப்புறம் நல்லாவே டனைட் ராக்கி ஓட் ஆ 10 4 இதுக்கு வாங்க ராக்கி ட்ரகேஷ் ட்ரகேஷ் சார் ட்ரிகர் ஆயிருக்கு ஆமாயா அது ஒண்ணுதான் யா சார் ஸ்டார்ட் ஆகல யோ என்ன போயா யூனிட்ஸ் எல்லாம் பிடிக்கறா ஜோன் நம்ம அட்டக்ல வந்து சக்கமா தூக்க ரெஸ்பான் பண்ணுங்க எல்லாரும் டீ-ஷர்ட் 43 நான் ராக்கி புடியோ முல பிசி போல ஆப்வியாஸ்லி மாதிரி சார் அடுத்து சார் டீ-ஷர்ட் டே வந்தாலும் பூமிக்குள்ள போயிட்டு இருக்கு 350 ஆ பரவாயில்லை பாத்துக்கலாம் வாங்க ஹாய் ப்ரோ சிப் ரெடி ஹாய் ப்ரோ ராக்கி என்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் நான் ஒரு 6x6 எடுத்துக்கிறேன் 4 மெம்பர்ஸ் அதுல போயிடலாம் குழந்தை போடுங்க பரபாஸ் எடுத்துட்டு போங்க கேஜென்ட்ரா எடுத்துட்டு போ அது எடுத்துட்டு போறதுல விடுங்க வீடியோ பண்ணாதீங்க யூனிட்ஸ் எல்லாம் பிடிக்கிறது சார் இருக்கிற முட்டை யூஸ் பண்ணுவோம் சார் மனுஷன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போம் அடுத்த வாரம் இருக்க மாட்டோம் ஒரு மாசம் கழிச்சு போய் இருக்க மாட்டோம் யோ எவ்வளவு அலையிற பாரு சாப்பாடு வாங்குறது டிரெஸ் மாத்துறது இங்க வருது அங்க வருது அக்லை பாலகுமரன் வாயா பாட்டு பைக் தள்ளி போங்க கஜேந்திரன் ஆகுத்த முடியுமா பெட்ரோல் போடணும் ஹலோ ஆ சொல்லு சார் ரெடியா சார் ஆ வந்துருச்சு சரி எல்லா டக்கு டக்கு கான்வகேஷன் வரல ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் வந்துருச்சு அந்த புல்லட் எடுத்து உள்ள உடனே யாரது அது அவன் என்கிட்ட தான் இருக்கு ப்ரொவிஷனல் டிசி அதெல்லாம் வந்துருச்சு புல்லட் பாட்டி இது பண்ண சொல்லு சரி ஓகே ஓகே
சார் ஏய் மாத்தி போட்டயா இருக்கீங்களா மாத்தி போட்டயா நானே இங்க நரேன் பேசிறதுக்கு போலாம் பக்கத்துல அது மைண்ட் மாத்தி போட்டா இங்க ஃபர்ஸ்ட் கஜேந்திரா ரெடியா இருக்குது ஏறோம் ஏறலாம் என்னாச்சு எல்லாம் கரபரப்பு போறீங்க கார் பரம்பரை சரி ஹீம் கிளம்பலாமா டைம் ஆகுது யூனிவர்சல் வாலண்டீன கிளம்பலாம் கிளம்புங்க 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 குயிக் குயிக் சரி வாங்க போலாம் எவனாவது கஜேந்திரா வரட்டும் அது எப்போ வந்து எண்ணிக்கு போறது ஆமா சார் சரி இருக்காம போயிடுங்க சார் ஆஹா இப்படி ஒரு வியாதி இருக்கா உனக்கு ஆமா சார் சரி ஏய் அடிச்சவே இல்ல அடிச்சறா யாரும் இல்லையே எனக்கு இடிச்சமே சவுண்ட் கேடுச்சு இல்ல சார் சென்டர் ஆஃப் தி ரோட் போறேன் அண்ணா ஹைவேல ரோட்ல மீடியம் வச்சிருப்பானங்களே ஆரிய மைக்ரோஸ் டென்ட்டு என்ன லப்ஸ் பீடி விலையோ முனாடி மெயின் பார்க்கிங் ஏரியால கஜேந்திரன் நிக்குது ஏறறவங்க வந்து வேகமா ஏறிக்கலாம் நீ வெட்டியாவே வெளியூர்ல பஸ் போதே ஏறறவங்க புல்லட் பண்ணி சார் பஸ் சொல்லுங்க சார் ஏதோ ஊர்ல ஊர் சைல பஸ் திருவிழால நிக்கிற மாதிரி ஏறறவங்க ஏறலாம் ரொம்ப டாக்ஸி வர வரணும்னு நினைக்கிறேன் பீடி ஷேர் ஆட்டோ மாத்திட்டீங்க குயிக்கா ரெஸ்பான் பண்ணுங்க ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன் பத்தாவதா இறங்குறவங்களுக்கு ஷேர் பறிச்சு தரேன் வேகமா இறங்க எனக்கு தொகை சொல்லி கொடுத்த தேவி அவரு புல்லட் பண்டி அவர் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாரு சார் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார் போல புல்லட் பண்டி சார் இருக்காரு இருக்காரு சார் நான் கிளம்புவா இல்ல நான் வெயிட் பண்ணமா நீங்க கஞ்சதர அடுத்து கிளம்புங்க வராதவங்க வரட்டும் எப்படியாவது வர சொல்லியாச்சு எல்லாம் ஹியூமன் லேப்ஸ் கிளம்பி இருக்கிறவங்க எல்லாம் எடுத்து உள்ள போட்டு போகணுன்றதுல இருக்கேன் அந்த லாஸ்ட் கஜா வெயிட் பண்ணுங்க நான் வந்து லாஸ்ட் என்ன சொன்னீங்க போறீங்களா அந்த கஜா வெயிட் கஜா சார் நான் எனக்கு வெஸ்ட் அடி தான் வந்துட்ட சார் சார் என்ன சார் அப்படியே வந்துருங்க நான் இறங்க போறேன் நான் ஓடி போங்க சார் போலாம் சார்ங்க ஆ ஃபெராரி அவர் கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் ஃபெராரி ஃபெராரி சார் 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 நான் ஃபெராரி கேரி பண்ணிக்கோங்க வர இல்ல இல்ல நீங்க இவரே மைக்ராஸ் நீங்க அவர் கேரி பண்ணிக்கோங்க நரேன் ஆ ஓகே சார் நான் மாட்ட உட்டு போய் போலாம் மைக்ராஸ் சார் ப்ரிபேர் பண்ணிட்டு போக முடியாதா ஓகே சார் வாய்ப்புல ராஜா நம்ம சைர நான் பண்ணிட்டு பொறுமையா போனா அவங்க இருக்கறத நான் மறது உங்களுக்கு தெரியாது ஆ சரி நான் சுற்றலாம்ல எப்படி சார் ஐடியா சர்ப்ரைஸ் கொடுக்காம உள்ள போய் சொல்ல கூடாது என்ன பிளான் போட்டாலும் கேங்க போய் எடுத்து அங்க வாசல்ல இருப்பாங்க இன்னைக்கு அதான் நடக்க போகுது வெளியே இருக்காங்க ஏதோ ஆவல ஏதோ ஆவல நீ கேரியில தான் இருக்க உங்களுக்கு ஆவாது அப்ப சார் நான் பத்திரமா கூப்பிட்டு தரிக்க வரேன் சார் உங்களை போய் கதவு திறந்து சென்ட்ரல்ல அடி குடுங்க கார்லாம் ஆன்லயே வச்சிராங்க நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வரேன் யோ 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 ஏதோ கிராஸ் பண்ணி போட்டு தள்ளற போறாங்க சார் இந்த கார் நம்ம ஏன் எடுத்து போயிர கூடாது கடைசில வண்டி இல்ல நம்ம கிட்ட வந்து நிக்கும்போது புடிச்சலாம்ல சார் எது இங்க நின்றுக்க கார் நான் எடுத்து போய்டோம்னா கடைசில வண்டி இல்ல அப்படி நினைப்பாங்க அப்படியே கையும் கிளம்ப புடிச்சலாம்ல சார் ஆ இல்ல பண்ண கூடாது அவங்க நம்ம இந்த சீரியல் முடிஞ்ச பிறகு தான் அதெல்லாம் பண்ணனும் பொறுப்பே இல்ல பாருங்க சார் எல்லா காரும் ஆன் பண்ணி உள்ள விட்டு உள்ள விட்டு அது பெட்ரோல் எல்லாம் நிப்பாங்க நம்ம என்ன போய் பெட்ரோல் போட்டு கிளமா சார் ஏன் வேணா ஒண்ணு பண்ணுங்களே எல்லா காரையும் லைன்ல நிப்பாட்டி காத்துல இருக்கான் கரெக்டா செக் பண்ணி பாருங்க ஓகே சார் அது ஓகேவா ஆமா சார் பண்ணிடலாம் சார் சரி மைக்ரோஸ் நான் சொல்றத பண்ணுங்க அந்த கதவு கிட்ட போய் நில்லுங்க ஓபன்ல நிக்காதீங்க கவர்ல நில்லுங்க சவுத்ல இப்படி இப்படி நில்லுங்க அது முதுகு திருப்பிட்டு கதவு திறக்கும்போது உள்ள எட்டி பாருங்க யார் எத்தனை பேர் இருக்காங்க அங்க இல்ல நடுல போவீங்க நடுல போவீங்க விடுங்க போய்டாரு விடுங்க சார் நான் வரேன்னு தெரிஞ்சிட்டு தான் ஒளிஞ்சிட்டாங்க நினைக்கிறேன் சார் யாரையும் காணோம் சார் பயந்துட்டு இருப்பாங்க சார் உங்க பேர் கேட்டு எக்ஸாக்ட்லி வாங்க வாங்க இது நான் இஎம்எஸ் ரேடியோ போயிட்டு சொல்லிட்டு வந்தேன் நம்ம ரேடியோ 1.1 பைலாம் ஓகேவா 10 4 யூனிஸ் கரெக்டா தான இருக்கு இதுலயே இருக்காங்க கரெக்ட் தான் சரி ஓகே சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்ல வந்த உங்களுக்கு ஆ புரியுது சார் ராக் ஹரி சாய் ப்ரோ இல்ல வேற ஏதாவது ஆன் டியூட்டில வந்தாங்கன்னா அது உங்களுக்கு வந்து இதா இருக்கும் நம்ம இதுக்கு மாறிடும் நான் சொல்றேன் ரேடியோ அழுத்திக்கிட்டே சொல்றேன்னா நான் இதை ஆமா சார் எதா சார்
அப்படியே சொல்ல வேண்டியது மட்டும் தான் சார் சொன்னீங்க வெல்ல சொல்ல வேண்டியது சொல்லல ஓகே 10 போ நான் ஏஎம்எஸ் ரெடி போ சார் என்ட்ரன்ஸ் கிளியர் சார் இன்னர நீங்க கிளியரா இருப்பீங்க சார் சார் நான் சொன்னேன் நான் வரங்கற விஷயம் ஏஎம்எஸ் ரெடி கேக்குதா சொல்லுங்க ஆ சார் நாங்க யூனிட்ஸ் இருக்குற அவேலபிள் எல்லாமே டிரகைஸ் ரெஸ்பான்ஸ் பண்றோம் ரேடியோ 1 ல இருக்க மாட்டோம் 1.1 ல இருப்போம் ஓகேவா இருக்கும் எல்லாருமே நாங்க போறோம் ஏன்னா ஆன் டியூட்டி வந்தா 1 யூஸ் பண்ணிப்பாங்க சோ நாங்க எல்லாரும் 1.1 போறோம் நீங்க ஏதாவதுனா 1.1 வாங்க ஓகே ஓகே थैंक यू சார் 3 கே 103 சார் ஓகே ரேடியோ 1.1 சுவிட்ச் ஆயிருங்க டிரகைஸ் யூனிட்ஸ் ரேடியோ 1.1 நான் ஈமெயில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் 1.1 வந்துருங்க அந்த நாள் முதலாய் காதல் பேருதடி கண்ணிலே வேல் பிடித்த ஹெல்மெட் போடுங்க சார் யோ ஐஜி கே ஹெல்மெட்டா சார் ஐஜி நம்மளுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது சார் ஹெல்மெட் போடாத உயிர் தப்பிக்க மைக்ரோசாஃப்ட் ரேடியோ 1.1 உள்ள போ 10-4 உள்ள போகும்போது போடுங்க கவர்ல தான வரும் ரெண்டாவது யார் கிளியர் பண்ணட்டுமா சார் ரெய்மண்ட் ரெப்போர்ட்டிங் 1.1 எப்பா நீங்க வந்து பாருங்க இல்லன்னு பார்க்கலாம் நானும் அங்க 10 டு ஆல சார் யாரே எங்கயும் போல நீங்க பார்க்கிங் இல்லங்க எல்லாம் யார் சுறாதீங்க சுறாதீங்க அவங்க சப்ரஸ் நினைச்சு ரெடி ஆயிப்பாங்க சரி சக்சஸ்ஃபுல் வந்த பிறகு தான் நம்ம உள்ள போனோம் ஓகேவா மெசேஜ் வரும் இந்த லேப்ல இருந்து நமக்கு லேப் வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து அனுப்புவாங்க நம்ம சக்சஸ்ஃபுல்லா எடுத்துறாங்க அப்படி யார் இது யார் இது நேபாளி சார் நேபாளி சார் டெக்னீஷியன் சொல்றாங்க நினைக்கிறேன் சார் ஹெல்மெட் போடியா டெக்னீஷியன் சொல்ல மாட்டாங்க சார் இத பாத்துட்டு போய் டெக்னீஷியன் சொல்றாங்க நினைச்சேன் சார் சரிடா பண்ணிடு சாவு போ சரவணா யார் சாமி நீ ஐஜி அப்பியன் படி சார் கரங்க பத்தாரிச்சு ஆ சொல்லுங்க நல்லா இருக்கு சார் அது பாக்க அப்படியே ஸ்ட்ரோக் மாதிரி இருக்கீங்க சார் ஆ கேக்குது ஹிம் நான் மசால் பொரி சாப்பிற மாட்டேன் கேக்குது ஹிம் கேக்குதா ஆ ஓகே ஏய் இங்க தான் இருக்கே ஹெல்மெட் கழட்டியோ உள்ள போய் பாத்துட்டு வெளிய வந்துருவோம் ஹெல்மெட் கழட்டு ஹெல்மெட் கழட்டிப் போ யாரும் சார் மூஞ்சில அடி ஏம் சார் சார் ஹெல்மெட் கழட்டா கலர் மாறி வந்து சார் வரும்போது இவர்தான் மூஞ்சில வண்டி எடுத்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா டேய் இல்ல இல்ல கம்ப்ளீட் ஆகல இல்ல இல்ல அந்த ப்ளோ ஐட் இருக்கல சிட்டி அது நிக்கணும் அது நின்றப்புறம்தான் கம்ப்ளீட் நான் அத சொல்றேன் ஒருத்தர் கவர் எடுத்து அந்த விஷயம் நானே பாக்குறேன் அந்த ட்ரிகர் இல்ல இல்ல ஹீம் நீங்க இப்ப டீம் பிரிச்சீங்க ஹீம் இல்ல இங்க வந்து இல்ல நான் பாத்துட்டு இருக்கேன் அவங்க ஃப்ரண்ட்ல ஏதாவது புஷ் ஆயிருக்கானே பாத்துட்டு இருக்கேன் இல்ல ஃப்ரண்ட் வந்து நம்ம கஜா உள்ள போய் பாத்துறலாம் ஓகே ஓகே அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் ஏதாவது மூவ்மென்ட் தருதான் ஏண்டா உள்ளியும் தான் எல்லா டாபிக்கும் சம்மந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்காங்க வெளியும் நீங்களும் வேணானா அவனுங்க பாரு எதுக்கு வந்தோன்னே மறந்துட்டாங்க யார் இது சார் மைக்ராஸ் நீங்க மட்டும் தான் மைக்ராஸ் கண்ணோட ரெடியா இருக்கீங்க மத்தவங்க எங்க போறானுங்கன்னே தெரியல சார் கட்ட மைக் கண்ணியம் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் சார் அப்படியா நிறைய வந்து நீங்க அடிபட்ட யார கூப்பிட்டு போவாங்க உங்களுக்கு இது ஓகே நான் அடிபட்டு செத்தாலும் பரவாயில்லை உங்க உயிர் தான் எனக்கு முக்கியம் அதான் சார் நானும் சொல்றேன் நீ அடிபட்டு செத்தாலும் பரவாயில்லை என் உயிர் தான் சார் எனக்கு முக்கியம் அட பாய் அட சை புடி சார் வாங்க உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு சார் ஒரு டீம் ஐடி சார் ஒரு டீம் சார் இல்ல இல்ல கான்ஸ்டபிள்ஸ் ரெண்டு பேரும் லீட் பண்ணுங்க நான் எப்பவுமே சொல்றது அதான் நீங்க கத்துக்கோங்க ஒரு டீம் வந்து மைக்ராஸ் லீட் பண்ணிட்டோம் ஒன்னு டீம் வந்துட்டு வேற கான்ஸ்டபிள் யார் இருக்கீங்க ரேமன் நீங்க லீட் பண்ணுங்க ஓகே ஒரு டீம் ரேமன் லீட் பண்ணுங்க கரெக்டா இருக்கும் 10-4 சார் என் டீமை பிரிச்சு கொடுங்க சார் நீங்க ஹீம் தப்பு நீங்க பிரிச்சு கொடுங்க கமான் போங்க போங்க மைக்ராஸ் நீங்க பார்க்கிங் போங்க நீங்க பார்க்கிங் போங்க ஹீம் பிரிச்சு கொடுப்பாரு ஹீம் டீம் மட்டும் நீங்க பிரிச்சு கொடுங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் லீட் பண்றது அவங்க கால்ஸ் ராக்கி ஓகே தானே ஆ எனக்கு எதுனால ஓகே அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லை இப்பெல்லாம் மாறி போயிட்டேன் ரொம்ப கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டு அப்போல்லாம் கொஞ்சம் எடுத்த கௌத்தம் பேசுவேன் இப்போ கொஞ்சம் பொலைட்டாக பேச ஆரம்பிச்சேன் நிறைய மாறிட்டேன் அவர் சேதுபதியாக இருக்கும்போது கொஞ்சம் கரராக பேசுவாப்புல ஃபன்னாக பேசுவாப்புல கரராக பேசுவாப்புல நான் நானும் அவர் கைலாசாலாம் ஆடிட்டு இருந்தோம் ஆர்பி ஓகே ரெடியாக இருங்க யூனிட்ஸ் இப்ப
சிரிப்பு போலீஸ். ஆனா என்ன எந்த ஷூட்டர் வந்தாலுமே என் டீம் நான் உள்ள போய் கொண்டு போய் விட்டுட்டு நான் செத்து போயிடுவேன். நிறைய பண்ணுவேன். என் டீம் ஆனால் ஜெயிச்சிடும் கடைசியில். நான் உள்ள கூட்டு போற டீம். ராகி சார் நீங்க அந்த சைடு போடுங்க. எனக்கு எதுன்னு போட்டுருங்க. எந்த டீம்னு? நீங்க ராகி சார், புல்லட், நரேன், மைக்ரோஸ். ஓகே 10-4. இல்லை ரெண்டு ஐஜி ஒரு இடத்துல வேணாம், ஒரு ஐஜி ஒன்னொரு இடத்துல போடுங்க. கேக்குதா? கேக்குதா சார். அப்ப நீங்க இங்க வந்துருங்க, பெர்லி நீங்க அந்த சைடு போடுங்க. ஓகே. ஏய் மைக்ராஸ்க்கு இவர நிக்கி நரேன் மைக்ராஸ் சொல்லுங்க, நம்ம எப்படி டீம் 1 எப்படி புஷ் பண்ணுவோம், டீம் 2 எப்படி போவோம், என்ட்ரன்ஸ் எப்படி, அதெல்லாம் ஒரு சொல்லிருங்க அவருக்கு எப்படி உள்ள போறோம். டெம்போ சார். பஸ்ர ஐடியா கேட்டுக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பட் ஆனா வாங்க போலாம், இதை ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. கேப் வரேன். கேக்குதா? ஒருத்தர் மேல மேல போறோம். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. என்னடி சொல்றீங்க? நம்ம கிட்ட இருக்கு அவர் சேனல் நேம் வந்துட்டு டீம் வுல்ஃப் bro. டீம் வுல்ஃப் நாட் अगेन டீம் வுல்ஃப் தமிழ் கேமிங். டீம் வுல்ஃப் இருக்கு. ஃப்ரண்ட்ல ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு பாக்ஸஸ் ஃபார் கிளியர். ஸ்மால் சஜஷன், ஃபுட் ஃபுட் தண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்ல யாருமே இல்ல சார். காரிடார் தான் அடுத்து கிளியர் பண்ணு. ஃப்ரண்ட் ஃபுல்லா கிளியர், யாருமே இல்ல. ஓகே ரேமன் அண்ட் மைக்ராஸ் அங்க பேசாம கொஞ்சம் லீட் பண்ணுங்க. மைக்ராஸ் சார் உங்க டீம் அப்படியே முன்னாடி போங்க சார், நாங்க பின்னாடி வரோம். அனௌன்ஸ்மென்ட் என்ன bro? bro கம்யூனிட்டி போஸ்ட் பாரு bro. நவீன் குமார் சார் மெஷின்ல நாங்க டென் போஸ்ட் சார். எங்க சார் டீம்? உங்க டீம் யாரு கேளுங்க. சார் சார் எங்க மைக்ராஸ் டீம் வந்து மைக்ராஸ் நரேன் புல்லட் சார் பெர்லின் சார் ராகி சார் அவங்க எல்லாம் அங்க போயிடுங்க. மைக்ராஸ் ராகி வந்து நில்லுங்க, நம்ம ஃபர்ஸ்ட் போவோம். இங்க கூட நில்லுங்க பெர்லின் ராகி. செகண்ட் டீம் வெளியே இருங்க, அவங்க ஃபர்ஸ்ட் டீம் கூட போறதா சார் இருக்க. நான் உள்ள வந்துட்டேன், செகண்ட் டீம் தான் நானு. சோ நான் ரேமன் டீம் நான் உள்ள இருக்கேன். ஓகேவா? மத்தவங்க எல்லாம் ரேமன் உங்க டீம் எல்லாம் இங்க கஜேந்திரா வந்தவங்க எல்லாம் எல்லாம் ஓகே. கேக்குதா? என்ட்ரன்ஸ்ல ஆள் இருக்காங்க உள்ள. எல்லாரும் ரேடியோ கஜேந்திரா வாங்க போடுங்க. கேக்குதா? என்ட்ரன்ஸ் ஆல் இருக்காங்க. ஏ நேரா 10-4 சார். நேரா கவர் எடுத்து இருக்காங்க. ஒருத்தர் தெரியறாரு. தலையா ரேமன் டீம்ல எங்க இருக்கீங்க? எல்லாரும் இந்த சைடு வாங்க. சோ லெஃப்ட்ல வந்துட்டேன் சார். வாங்க எல்லாம் லெஃப்ட்ல வந்து. இ செகண்ட் டீம் எல்லாரும் அப்படியே லெஃப்ட்ல வந்துருங்க. கஜேந்திரா இருக்க அந்த சைடு. வால் பேங்க் ஆகுமா அது? லெஃப்ட் வால் வால் பேங்க் ஆகுமா? என்ன நீ சொன்ன மாதிரி கஜேந்திரா வந்து வந்துட்டோம் சார். சார் அப்புறம் எங்க போறீங்க சார்? இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே லெஃப்ட் வந்துருங்க. நான் ஒரு சொன்ன உடனே சொல்லிடுறேன். என்ட்ரன்ஸ் ஆல் இருக்காங்க. ஓகேவா? லாங்ல இருக்காங்க ஆளுங்க. தேங்க்யூ ப்ரோ. பாலக்கு ப்ரோ நன்றி ப்ரோ. ஆத்யா சார் ஒரு சஜஷன். யா இதுல யார் ஃப்ரண்ட் டீம்? நீங்க
சி உள்ள இருக்காங்க மைக்ராஸ் லாங்ல ரைட்ல செகண்ட் பாக்ஸ் இருக்குல சார் உள்ள உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு உங்களுக்கு அந்த பாக்ஸ்க்கு பின்னாடி ரைட்ல ரைட்ல நின்னுட்டு இருப்பாங்க அந்த ரைட் நம்ம யூ டர்ன் போடுவோம்ல லேப்ல ஆமா சார் அந்த யூ டர்ன் போற இடத்துல நிப்பாங்க அவங்க கவர் எடுத்து சார் இப்போ என்னன்னா யாராச்சும் கவர் ஃபயர் கொடுத்தா ஒரு ரெண்டு யூனிட் உள்ள போயிரலாம் அது டீம் 1 நீங்க தான் புஷ் பண்ண போறீங்க உங்களுக்கு நீங்க தான் கவர் ஃபயர் கொடுக்கணும் சார் நீங்க இருந்தீங்களே போறீங்களா உங்க டீம் 1 தான் போணும் நான் டி டீமும் நீங்க தான் ஓகே சார் ஓகே சார் சார் புஷ் பண்றது டீம் 1 ஓட வேலை மைக்ராஸ் ஐயோ கோத்து விட்டுட்டாருங்களே ஏ லெவல்ல கங்கராச்சுலேஷன் நன்றி ப்ரோ பாலகுமரன் இதோ பாத்துட்டு வரேன் பாத்துருவோம் ஐயோ வாட்ஸ்அப் 5 மெசேஜ் யாருக்கும் ஒரு மெசேஜ் யூஸ் இல்ல பாரு அங்கே இருந்து அப்போ தொப்பி இறியா மைக்ரோஸ் சொல்றதை கேளுங்க எல்லாரும் உள்ள போங்க சார் அவர் சுடுவாரு பிரச்சனையே கிடையாது அவர் நல்லா சுடுவாரு சுடுறதெல்லாம் அவருக்கு மேட்டரே இல்லை ஆனா ரீகாயில் இருக்கும் அங்க யூயூல ரீகாயில் தெரியாது எனக்கு ஞாபகம் இல்லை என்னாச்சு யோசிக்கிறீங்க என்ன சார் இல்லை சார் சார் கவர் இப்போ அந்த இது வரைக்கும் மூவ் பண்ண முடியுமாங்களால அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வரைக்கும் நீங்க கவர் கொடுக்கறீங்களா நான் போறேன் கவர் லெஃப்ட்ல இல்ல இங்க லெஃப்ட்ல இருக்கு நான் கவர் பண்ணுங்க சார் யார் இந்த ஆபீசர் நான் தான் ஏ ஆதிதா ரெடி சார் போங்க சார் தலைய கடந்துங்க சுறாரு இதுல அவரு சுத்த சார் இதுக்கு அப்புறம் நீங்க கவர் கொடுத்தா தான் சார் நாங்க மூவ் பண்ண முடியும் ஓகே நீங்க உள்ள போங்க மைக் சார் ரெடியா இருக்கங்களா ரேமன் சொல்லுங்க என்ன பண்ணனும் அவருக்கு இங்க யாருமே இல்ல சார் லாங்ல ஒருத்தர் இருந்தாரு இருக்காருன்னு தெரியாது இப்போ நமக்கு ரிஸ்க் அது ஓ நரே நீங்க பாத்துட்டீங்களா ரைட்ல யாருமே இல்லையா இல்ல சார் கிளாஸ்ல தெரியறாங்க யாராச்சும் அங்க இருக்கங்களா அங்க கிளாஸ் இருக்கு கங்கராச்சு நன்றி ப்ரோ நவீன் குமார் நன்றி ப்ரோ நான் உட்கார்ந்து போஸ்ட் நல்லா இருக்கு நான் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்து இருக்கேன் டவுனா இருக்கும் அப்பாத்து கஞ்சி மின்னல் ஒரு கோடி பேக் டீம் ஹோல்ட் பண்ணுங்க இங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க அந்த பேக் டீம் ஃபர்ஸ்ட் டீம் கொஞ்சம் கேப் விட்டே போவோம் அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிடுங்க நாங்க வரவே இல்ல சார் சார் நாங்க வரல நீங்க சொல்லுங்க சார் ரேமன் சார் எப்போ வரணும்னு சொல்லுங்க சார் நாங்க வரோம் சார் ஓகே நம்ம இங்க அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட ஹோல்ட் பண்ணுவோம் அவங்க உள்ள கிளியர்ன்னு சொன்னானே நம்ம நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும் சார் மைக் சொல்லுங்க கரெக்டா தான் இருக்கு கால்ல வலிக்குதியா நீட்டவே முடியல கால என்ன பின்னாடி கட்டல என்ன பண்ண முடியும் கால டோர் கிட்ட தான் இருக்காங்க ஓகேவா டோர் கிட்ட இருக்காங்க ஓ ராக்கி இருக்காங்கல மறந்து போயிட்டாங்க ஒரு ஆள் மிஸ்ஸிங் நாலு பேர் இருக்கோம் யோ உள்ள டீம் 2 உள்ள போம்போது சொல்ல மாட்டீங்களா நான் வெளியே நின்னுட்டு இருக்கேன் சார் நாலு பேர் உள்ள கூட அப்படியே பின்னாடி கொஞ்சம் 10 மீட்டர்ஸ் கேப் சொல்லிட்டு போங்க யோ உள்ள போறீங்க கான்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க சார் சாப்பிட்டு தான கேட்டிங்க சைடுல சாப்பிடுதா இல்ல போ இல்ல இருக்கங்களா எத்தனை பேர் இருக்காங்க பச்சை மண்டையில சுட போறாங்க இப்ப லாங்ல இருக்காங்க நீங்க கான்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க சார் என்ன சார் பைக் கூட கமாண்ட் தராம போவாதீங்க சார் ரைட்ல மூவ் பண்ணிக்கோங்க சார் இங்க சிலிண்டர்லாம் இருக்கு லெஃப்ட் டோர் கிட்ட ஒருத்தர் பிளைண்ட்ஸ் இன்னொரு ஃபுல் எண்ட்ல லெஃப்ட்ல ஒருத்தர் இருக்காரு உள்ள மிட்டிலே யாரோ ஒருத்தர் இருக்காங்க கேர்ஃபுல்லா இருங்க கிரால் போட்டு வரங்கிட்டு இருக்காங்க டோர்ல ஒருத்தர் இருக்காரு ஓகே மைக்ராஸ் கேலி சார் இங்க மைக்ராஸ் செத்து போயிட்டாரா எப்படி அடுத்து நரே நீங்க லீட் பண்ணுங்க நரே லீட் பண்ணுங்க அவரு அங்க நின்னுட்டாரு அந்த ஷாட்ஸ் வீது அவர் அப்படியே அங்கேயே நிக்கிறாரு இல்ல நீங்க வந்து கண்ணாடி வழியில எல்லாம் ஸ்பாட் பண்ணாம போயிட்டீங்கன்றது டவுட் நீங்க நின்னு ஸ்பாட் இல்ல சார் உள்ள கேறாங்க இவர் தெரியாம அங்க ரீலோட் பண்ணி அங்கேயே நிட்டாரு சோ ஹெட்லயே விழுந்துடுச்சு ஐயோ பாவம் அந்த மனுஷன் லைவ்ல வேற வந்தா சார் கூட போறேன் லெஃப்ட் டோர் லெஃப்ட் டோர்ல ஷூட் பண்ணுங்க லெஃப்ட் நரேன் நரேன் கேக்குதா கேக்குதா டோர்ல யாருமே அந்த டோர் இருக்கு தெரியுமா ஃபுல் ஸ்ட்ரைட்ல இல்ல நான் பாத்த ரைட்ல இருக்காங்க அட ஏங்க சார் ரைட்லயும் இருக்காங்க லெஃப்ட்லயும் இருக்காங்க ரைட் லெஃப்ட் ரெண்டுத்துலயும் இருக்காங்க அனுப்பவா ஓகே சார் ரெண்டு டோர்ல இருக்கு ராக்கி சார் ரெண்டு டோர்ல இருக்காங்க சார் லெஃப்ட் ரைட் ஆமா ஆமா நரேன் சார் கேக்குதா ஓகே நரேன் லீட் பண்ணுங்க என்னன்னு அதான் சார் ஒரே நிமிஷம் ரேடியோல எல்லாம் பேசினேன் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க நான் மைக்ல செத்து போயிட்டேன் இப்ப பாடிய பாத்துறோம் ராகி சார் கூட போறேன் புல்லட் சார் பில்லிங் எனக்கு கவர் கொடுங்க ஓகே ஐயோ பாவம் ஒரு டீம் ஒரு யூனிட் வேணுமா சார் பேக் டீம்ல இருந்து நாலு பேர் தான் இருக்கீங்க சரி அனுப்பி விடுங்க மத்தரே யாருங்க பாரி நீங்க நம்ம பாரி டீம் போயிருங்க பாரி ஃப்ரெண்ட்ல போங்க போய் ஓடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட் போடாதீங்க ஃப்ரெண்ட் டீம் போங்க ஆர்டிகல் பாரி ஆர்ஐபி பாரி சார் நான் போ போறேன் 3 பண்ணி தான அனுப்புறேன் போயா போயா போ கவர் கொடு கவர் கொடு போ அவர் கவர் கொடுங்க ஒருத்தர் சுடுங்க சார் யார் சார் அது ஃப்ரண்ட்ல அடி வாங்குறீங்க பாரி தப்பு சார் கவர் யார் கவர் பண்ணனும் சொல்லுங்க சார் எல்லாரும் லெஃப்ட்ல போய்டாங்க லெஃப்ட்ல போய்டாங்க ரைட்ல யாரும் இல்ல லெஃப்ட்ல போய்டாங்க சரி ஹெல்மெட்ட கட்டி போடுங்க ரைட்ல யாரும் இல்ல லெஃப்ட்ல போய்டாங்க சரி ஒரு நிமிஷம் நான் தெளிவா சொல்றேன் ரேடியோ கம்யூனிகேஷன் அதிகமா இருக்கு ஸ்பாம் ஆகுது
பாத்து பண்ணுங்க கம்யூனிகேஷன் கரெக்டா கொடுத்து ஒருத்தர் பிக் பண்ணா யார் கவர் கொடுக்கணும் யார் சுட போறீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு பண்ணுங்க அவசரப்படாது ஓகேவா ரேடியோ அன்வான்ட் டாக்ஸ் கம்மி பண்ணிட்டு சினாரியோ கன்சல்ட் பண்ணுங்க மோஸ்ட்லி லீட் ஆபீசர் மட்டும் பேசுங்க லீட் அங்க ராக்கியா நரேனா இருந்தா நரேன் பேசுற ராக்கியா இருந்தா ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க யாராவது ஒருத்தர் பேசிக்கோங்க அப்படி ரெண்டு பேர் பண்றதால மத்தவங்க வெயிட் பண்ணுங்க கால் அவுட்டுக்கு நீங்களா பண்ணாதீங்க அந்த பாடி தூக்கி வந்துலாமா ஐயோ செத்த பாடியை தூக்கி சாவறதுக்கு அமைதியா இருக்கு இல்ல அது வந்து எக்ஸ்போஸ் ஆகும் பின்னாடி இருந்து ஃப்ரண்ட் டீம்ல வந்து பேக்ல ரெண்டு பேர் நிக்கிறீங்க தெரியுமா ஆமா சார் கேக்குதா गाइस கேக்குது சார் நரேன் வந்து என் பொசிஷன்ல இருந்து லெஃப்ட்க்கு போவாரு அந்த லெஃப்ட் வாலுக்கு நீங்க பேக்ல இருந்து சும்மா ப்ளைண்ட் ஷாட் மட்டும் கவர் கொடுங்க போதும் நரேன் சார் நீங்க கொடுக்கறீங்க மைக்ரோஸ் சேனல் வந்து டீம் வுல்ஃப் ஐடி bro டீம் ரெடின்னு சொல்லும்போது கொடுங்க நரேன் நீங்க அங்க ஜம்ப் பண்ணுங்க ஓகேவா நரி கூட்டோம் நான் இங்க ஒரு நரி கூட்டோம் ஷாட் வுல்ஃப்னா ஓனாய் தானே பாக்ஸ் தான் நரி வுல்ஃப்னா ஓனாய் நரேன் உங்களுக்கு ப்ளைண்ட் ஷாட் கொடுக்க முடியாது மேடம் ரைசிங் ஸ்டார்ஸ் தான் என்ன எனக்கு இங்கிலீஷ் தெரியாது வளர்ந்து வரும் இப்போ உதயம் ஆவற நான் ரைசிங் உதயம் ஆயிட்டே வளர்ற ஸ்டார் அவங்க நினைக்கிறேன் அங்க ஆல் இருக்காங்களா நம்ம பாருங்க டீம் 2 இல்ல டீம் 2 ஆ இங்க இருக்குது ஐயோ சுடாதயா தேங்க டீம் 1 மூணு பேர் நம்ம டீம் 1 அந்த கேஜ் ஆண்ட வாங்கல நான் அந்த மூணு பேரும் ஆன் இயர் மார்க் சரி உள்ள கதவு வந்து ரைட்ல இடம் கிடையாது ஓகேவா லெஃப்ட்ல தான் இடம் லெஃப்ட்ல பைப் இருக்கும் பைப்ப சுட்டீங்கனா கேஸ் வந்து உங்களுக்கு அடிச்சு படுக்க போடுறோம் ராகி சார் அப்படியே பாத்து பண்ணு ஃப்ரண்ட்ல போலாம் உள்ள வரலாம் இங்க எங்க கிட்ட வந்துருங்க பாத்தியா ரேஸ் வச்சு ஜாயின் பண்ணுமா இங்க அடி தர்மடி அடிச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் தெரியல அது சொல்ல முடியாதுல்ல நம்ம பேக் டீம்ல ஒருத்தர் வந்தாரு எங்க சார் அவரு பாரி பாரி மண்ட அடிச்சிருச்சா நான் தான் பாரி இருக்கா அந்த பாரி புல்லட் சார் வரல புல்லட் சார் அங்க தான் இருக்கறாங்க சரி ஓகே சார் மூணு மணிக்கு காவாதீங்க ஏய் இவன் கேவலமா ட்ரங்கை சடங்க மாதிரி ரைட்ல போய் அந்த லெஃப்ட்ல கவர் கொடுக்க போறோம் சார் அவ்வளவு வாங்க டீம் 2 வாங்க போறோம் நான் பெர்லினோ ஃபர்ஸ்ட் போறேன் சார் மூணு பேர் லாங் இங்க இருந்து கவர் கொடுக்க சார் அவ்வளவு பட்டு 3 2 1 அப்படியே ஏத்தி மிதிச்சனு வெச்சுக்க இல்ல யாரு கவரேடுங்க கவரேடுங்க அந்த டோர் குள்ள இருக்கலாம் கவரேடுங்க போய் எல்லாம் போ ஓட்டி ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்காங்க நமக்கு போலீஸ்கார மட்டும் தான் ஓட்ட வருது இது ஓட்ட வரல யாரா அது டேய் என்ன காரு டேய் டாரியா நீ யோ இந்த ஆளை ஃபயர் பண்ணுங்க போடு டீம் சார் யோ போறியா அவனே ஏய்
சார் போ வர்மியா ஏங்க ஆள் இருக்காங்க போ அங்க டீம் 2 டீம் 2 இங்க இருங்க இப்போ ரெடி சார் ராகி சார் சர்ப்ரைஸ்ன்றாங்க சார் எங்க பின்னாடி வந்து கவர் ஓடுங்க நானும் பெரிய நான் அந்த லெஃப்ட் சார் உள்ள போனனே லெஃப்ட் ரைட்ல சர்ப்ரைஸ் இருந்தே இருக்கும் ஆமா சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க நம்ம ஆளுங்க அதெல்லாம் கரெக்ட்டா சாப்பிட்டுறோம் சார் சரி கவர்ல இருக்கீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க திடீர்னு 29 29 வந்து போகுது 29 29 இது வாளை கவர் சார் நம்ம ஃப்ரெண்ட்ல போப்போம் அங்க நேரா தைரியமா நின்னு போய் அசிங்கம் ஆரம்பிக்குது முடியறதுக்கு எட்டரை ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டம் ப்ரோ ஐயரா போலீஸா வேணாம் அது தோத்து போனா அசிங்கமா இருக்குது தோத்தோட கம்ப்ளீட்டே பண்ணாம போறோம் நான் மன சொல்லல மைண்ட காம வச்சிருக்கிறதுக்கு சார் என்னது காம மைண்ட காம வச்சிருக்க நல்ல வேளை என் காதுல வேற மாதிரி இருந்துது சரி சார் ராகி சார் நாங்க லெஃப்ட்ல போறோம் இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்பதான் வந்து காலை விரிச்சு படுக்கிறதுல என்ன ஒரு காத்தோட்டம் திரும்பி வந்து நம்மளதான் நம்ம ஆபீஸ்ல டவுன் ஆயிட்டீங்களா இல்ல இல்ல ஹலோ பண்ணுங்க please live chat link use பண்ணி live chat ல பின் பண்ணிட்ட லிங்க் யூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க நம்ம கம்யூனிட்டி தரலாம் ஆ ஓகே சார் புஷ் பண்ணிட்டு கவர் எடு bro அவரா அவங்க போறாங்க இல்ல நிதின் அவங்க போட்டுடா அவங்க ஃப்ரெண்ட் லீட் போறாங்க நாங்க சொன்னது ரெடியா இருங்க கவுண்ட் சொல்லிட்டு போ ஓகே சென்ட் போ சார் லெஃப்ட்ல போடுவோம் இன்ன சவுர காணோம் உடைச்சிரவாங்க சார் அந்த வால் உடையும் சார் புராதீங்க சார் லெஃப்ட் கவர் எடுங்க இரியா அவங்க பாத்து போங்க நீங்க ராகி சார் குட்ஸ் வந்துறீங்களாங்க அப்ப யார் இருக்குது டீம் 2 கேக்குதா ஆ கேக்குது புல்லட் சார் வெல்லினுக்கு வெல்லினுக்கு அடி வாங்கிட்டார் சார் இப்போ யாரோ ஒருத்தர் அங்க இருந்து இங்க வாங்க சார் வெல்லின் இல்ல இல்ல வேணாம் நான் இங்க 4 யூனிட் கொஞ்சம் பிரஷாவே இருக்கு ஏனா ஆல்ரெடி 4 பேர் தான் இருக்கோம் நீங்க 5 பேர் வச்சு மேனேஜ் பண்ணுங்க சார் எனக்கு 1 எச்பி ல இருக்கேன் சார் என்னது வெஸ்ட் போட்டுருக்கீங்களா வெஸ்ட் இருக்கா இல்லையா வெஸ்ட்டும் போயிடுச்சு எழுத்தும் போயிடுச்சு சார் புல்லட் கோச்சா சப்ஸ்டிட் வெஸ்ட் வச்சிருக்கீங்களா இல்லையா ஆ இருக்கு இருக்கு அது போட்டும் வந்து எனக்கு 1 எச்பி ல இருக்கு சார் அப்படி பார்த்தா நம்ம டீம் வந்து பவர்ஃபுல்லாவே இருக்காது அப்புறம் ரெண்டாவது பவர்ஃபுல்லா இருக்காதுன்றல்ல நம்ம எல்லாரும் லோ எச்பில இருப்போம் அது அவர் டவுன் ஆனாலே பெட்டர் அதுக்கு லெஃப்ட்ல தான் அடிக்குறாங்க இப்போ டவுன் ஐட்டாரே பெட்டர் அவங்க போய் ரெண்டு பேர் அரை குறை மார்க்கத்துக்கு நம்மளுக்கு சுட்டே செவுத்து வச்சிட்டாங்களா அவனுங்க சுட்டு உடைச்சிட்டாங்க ஆமா சார் இது உடை வந்து சார் ரேடியோ கேக்குதுங்களா கேக்குதுமா சார் சொல்லுங்க ஓகே ஒரு அப்பாய் மணி கேக்குது எனக்கு ரேஸ் 7:30 மணிக்கு ப்ரோ தாத்தா 7:30 மணிக்கு போட்டாங்க ஒரே கூவான்னு தெரியல ஊதாத வரைக்கும் நல்லா ஊ ஊ
என்ன நம்ம டீம்ல ஒரு ஆள் காணோம் ஈம அவசரம் போயிட்டாப்ல பாஞ்சி பாயும் புலி அவர் இங்க அவருக்கு வயசு ஆயிடுச்சு சார் வயசாவல அவரு இத்தனை நாள் லீவ்ல இருந்தார்ல எனக்கு தெரிஞ்ச அவரு அவரு தனியா கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டாரு நினைக்கிறேன் நம்மகிட்ட சொல்லாமல் ரீல்ல போயிட்டு ஹனிமூன்லாம் முடிச்சுட்டு வந்து டியூட்டி ஜாயின் பண்றாரு திருப்பி பாரியன் புல்லட் என் பொசிஷன் வாங்களா உள்ள இருக்கோம்ல அங்க பொசிஷன் அதெல்லாம் ஊரே மாத்திர கதை ஏன் நான் பண்ணலையா லீவ்ல கொஞ்ச நாள் போயிட்டு ட்ரைனிங் சொல்லிட்டு இருக்கேன் இங்க வரணும் நம்ம ஆபீசர்ல ராக்கி நம்ம ஆபீசர் ஒருத்தர் டவுன் ஆன பரவால ரைட் சைடு போய் கவர் அடிக்கோ இல்ல எனக்கு 60 கல்யாணம் சொல்றப்பல அதான் முடிச்சிடலாமான்னு பாக்குறேன் பாரு போட்டு தள்ளி ராபர்ட் சொல்றாரு வந்துட்டீங்களா வாங்க என்ன ஹீம் சார் எங்க இருக்கீங்க ஆ ஓகே சார் சரி ஓகே பாரி அண்ட் புல்லட் தான் இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள போவீங்க இவர புல்லட் ரெண்டு பேரும் தூக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அடி வாங்கிருக்காங்க புல்லட் சாவ போறானே சார் நான் தேர்ட் சார் நான் ஏறி ஸ்டேர்ஸ் போயிரோம் சார் ரைட் பாத்து பாரி டீம் 2 ல இருந்தா நல்ல ஓபி அடிக்கலையா சார் உள்ள வாங்க எல்லாரும் நம்ம உங்களுக்கு பேக்கப் கொடுக்கணும் சார் டோர் முடிதா இருக்கு டீம் வாங்க நம்ம யார் யார் நம்மால நம்மள சொல்ல புல்லட் ரிட்டர்ன்ல நான் இங்க இருந்து ப்ளைண்ட் கவர் கொடுக்கறேன் அங்க பெர்லினை பாரு ரொம்ப வீக்கா இருக்கயா கிளியரன் மட்டும் சொல்லுங்க ஆன் இயர் கால் சார் ரெடி புஷ் நான் தான போறோம் ஆமா நீங்க நான் தான போறோம் கேக்குறாங்க வரங்க வரங்க ரைட்லி பாத்துங்க ரைட் கிளியர் அங்க டீம் 2 அப்படியே உள்ள சுற்ற போறேன் கே இங்க டோர் ப்ராக்ஸிமிட்டி டோர்ன்றனால யாரும் இல்ல ஒரு கேம் ஆடலாமா? மைக்கேல் ஜாரட பாத்தியா மொட்ட 3 உள்ள சார் கேக்குதா ஓகே டீன் ரகு ஹாய் bro செட்டிங் 1 டீம் மட்டும் தான் மிஷின்ல செகண்ட் டீம் ஓபி அடிக்கு யா டவுன் எல்லாரும் சொல்லுங்க எங்க வரணும் சொல்லுங்க புல்ல சார் கேக்குதா எங்க இருக்கீங்க கொஞ்ச நேரம் பேசலனா அடி பாடி கட்டி வாங்கி போ ஓடி போய் வெட்டலாம் இருக்கு ஆனா பாவிங்களா யூஸ் பண்ணாதன்ற அப்பதான் வெரி சாரின்ற நம்ம ஆளுங்க வில்லேஜ் விண்ணாங்க பாஸ் சார் நீங்க இவங்க பரவால சார் நீங்க இன் கால் சாரி இல்லையா நானே இல்லையா ரெமண்டே நான் வந்துட்டு ஏய் நீயா ஓகே நேச்சி பின்னாடி இருந்து யாரோ சுத்தமா இல்ல ரெமண்டே பின்னால இருந்து ஓடி வரல எல்லாருக்குமே வந்து அப்படியே வலியுது தலையில இருந்து கீழ இல்ல ரெமண்டே என்னாச்சுனா நான் வந்துட்டு ஏய் அவங்க சண்டை போறானுங்க அவங்க சொல்லாம போயிரானுங்க போல உள்ள போயிட்டீங்களா என்ன இல்ல சார் இல்ல என்ன சொன்ன போல சார் போம்ப சொல்லிட்டு போங்க பின்னாடி டீம் 2 பின்னாடி வாங்க பா கவர் அடி ஃபார்மேஷன் எதுவும் ஆகல என்ன ஆச்சு நான் வந்து நரேன் வந்து அப்ப வந்து ஃபோன் கால் வந்து நரேன் வந்து ஏதோ கேட்டாரு ஓகே பாரி இப்போ நீங்க என்ன நான் வந்து ஸ்லாஷ் மீ போட்டு ஓவர்சி கால்னு சொல்லலாம் அந்த ஓவர்சி போட்டு கால்னு போட்டேன் லாஸ்ட்ல இருக்க எல்லாம் உங்களுக்கு மீ போட மறந்துட்டு பாருங்க அவங்க எல்லாம் டவுன் ஆயிட்டாங்கனா இங்க வரமா படுத்துறோம் ரைட்ல மட்டும் தான் அவங்க எப்படியோ வருவாங்க பாரி அப்ப சுத்தலாம் தம்பி 1 ஹவர்க்கு மேல சினரியோ எடுத்துட்டே போக கூடாது தெரியும்ல ஆமா நம்ம வரமா வருவாங்க நம்ம போட்டுக்கலாம் ஓடி வருவாங்க சரியா நீங்க வருவாரு third bullet
ஆனா எனக்கு எதுமே கேம் நிக்கல यार அந்த பிளேயரா தான் இருந்தது பெர்லின் ஓகேவா 10-4 சார் டா மாத்தியா இருக்கா டோனாச்சா 2 3 புஷ் அட்டா கட் ஆகல எனக்கு எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க நம்ம டீம் வெயிட் பண்ணுங்க டீம் வெயிட் பண்ணுங்க அவங்க உள்ள போயிட்டே இருக்காங்க ஆனா அவங்க சைடுல ஒருத்தர் டவுன் ஆகல ஓகே இந்த ரூம் கிளியர் நம்ம இல்ல அவங்க டீம்ல மைக் கிராஸ் டவுன் ஆகல சார் நம்ம பெட் ரூம் 4 இல்ல சார் டாபர்ஸ்ல ஆல் இல்ல டாபர்ஸ்ல யாரும் டவுன் இல்ல ஒன்னு ஓடியாச்சு ரைட்ல ஆளு லாங்ல ரைட்ல நோ 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 ஓகே ஓகே அப்ப இமிடியேட் இமிடியேட் உள்ள இல்ல லெஃப்ட்ல ஒரு கேப் இருக்குது அத செக் பண்ணுங்க நம்ம இப்படியே போனா போர் அடிக்குமே நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாமா நம்ம ஃபர்ஸ்ட் ஏரியலமா நான் ஸ்வாப் பண்ணலாமா ஏய் மீ சுறாங்க சுறாங்க ஏய் கவர் எடுங்க கவர் எடுங்க அங்க இருந்து சுறாங்க அந்த கதவுல புல்லட்டே படல பேரியர்ல இருக்கீங்களா ம் டென்ப சார் இல்லையா நச்ச YBG கி பாய் அது நான் கேட்டுச்சு பேட் கால் கமா गाइस லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமா லைக் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணுங்க லைவ் சாட்ல டிஸ்கார்ட் இன்ஸ்டாகிராம்க்கு மால ஃபாலோ பண்ணிட்டு சார் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அந்த கதவு ரோ கவர் எடுங்க இங்க சுடுறாங்க யா லாங்ல இருந்து நிக்காத ஹிம் தள்ளிவாங்க யார் நிக்கிறது வெடிச்சிருச்சா வந்துட்டேன் தள்ளி போங்க பெட்ரூம் பார்த்தாலே பாள பயமா மாப்பிளைக்கு டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ணுங்க गाइस 1k டிஸ்கார்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க எனக்கு ரெண்டுமே 1k ஃபாலோவர்ஸ் வரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க டிஸ்கார்ட்ல வெறும் 40 பேர் தான் தேவை 1k ஃபாலோவர்ஸ்க்கு ரேடியோ சொல்லுங்க ரேமன் ரேடியோல சொல்லுங்க ஆ சார் ரெட் ரூம் டைம் டு ரெட் ரூம்க்கு வந்துருங்க அப்படியே பாட்டி மாதிரி இருக்கு ஆ பாட்டிலா சார் இத சுடுங்க சார் எனக்கு தெரிஞ்சு டீம் 1 நீங்க புஷ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் உள்ள வெடிக்க முடியாது நீங்க சொல்றது சொன்னேனே போய்டுவீங்களா யா ரேடியோல சொல்லவே மாட்டீங்களா உங்களுக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போறோம் இதரிக்கு அப்பப்பா ஐரா இப்போ ரேஸ்க்கு ஐரா வருவேன் 7:30 மணிக்கு சின்ன முடிஞ்சால் நான் எல்லாரும் இப்போ 7:30 க்கு ரேஸ்க்கு போவாங்க எல்லாரும் process பண்ணோம் அவங்கள பசங்கள அம்ச்சி விட்டு தான் நம்ம வர முடியும் நம்ம நமக்காக வர முடியாது கண்டென்ட்காக எனக்கு என்ன பிரச்சனா ஐயர் कांटेक्टல நம்பர் சேவ் பண்ண முடியல ஏதோ உங்க நம்பர் மிஸ் ஆயிச்சு என்ன பத்தவே அந்த பாட்டு அதானே ஐயோ இந்த டீம் 1 ரொம்ப போற மும்பை இதுவா போறாங்க லெந்தா இருக்குறாங்க மச்ச கஷ்டமா இருக்கு சார் கி சார் வெஸ்டிங்க வெஸ்டே போட மாட்டீங்க ம் வெஸ்ட் வெஸ்ட் என்ன இவ்ளோ மெசேஜ் வருது எனக்கு வாட்ஸ்அப்ல இது வந்து பாத்தீங்கனா ஸ்டார்டிங்ல நீங்க போட்டுக்கிங்க தெரியுமா தொப்ப தெரியுமா அதாவது நம்ம வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சு இது பாத்தீங்கனா காலையில வச்ச ஸ்டேட்டஸ்க்கு மத்தியானம் வருது மெசேஜ் வட்டம் குள்ளே போட்டுக்கலாம் தம்பி கெட்ற கதையெல்லாம் சார் நாம ஸ்வாப் பண்ணி நம்ம போலாம் பண்ணாரோம் நான் அதான் பண்ணலாம்னு இருக்கேன் ஆமா பேசாம நம்ம புஷ் பண்ணுமா அந்த லாங்ல ஐஜி சார் எனக்கு செஞ்சு சண்டை இன்னும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வர்க்ல இருக்கேன் ஓகே இம் சார் நீங்க மட்டும் இடிக்காம இருந்தீங்கனா வெஸ்ட் இன்னும் 100% ல இருக்கும் நம்ம ராக்கி சார் கேப் பண்ணாங்க பேக் டீம் ஸ்வாப் பண்ணிக்கிறோம் அப்படி லாஸ்ட் லாஸ்ட் பாரிய மட்டும் நம்ம கிட்ட விட்டு சொல்லுங்க அவன்தான் நமக்கு தேவை நமக்கு வெஸ்ட் இல்ல ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தேன் உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போட்டுறேன் ரிஜெக்ட் ஆகலனா தான் அவசியம் ஆனா அவசியமே இல்லையே ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேலையில வந்துட்டு அப்ளிகேஷன் ரிவ்யூல இருந்து இதா இருக்குன்றது பெரிய விஷயம் இதா இருங்க சார் தரேன் அதான் thank you அப்ளிகேஷனுக்கு ரிஜெக்ட் ஆனது கிடையாது எப்பனா ஒன்னு வாய்ஸ் பாசஸ் இல்லனா ஆப்டிட்யூட் ரவுண்ட் அதுல போகும் பிளான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் கேக்குது விடுங்க சம்திங் நான் ரெடி வெயிட் பண்ணுவோம் 6 மாசம் ஆனாலும் வெயிட் பண்றேன் ஃபைனான்ஸ் வர ஜாப் தான் நான் போவேன் லெஃப்ட் போறவா ஓகே வா இவங்க உள்ள போக மாட்டாங்க انا புஷ் பண்ணும்போது இதான் சார் ஒரே ஒரு பிரச்சனை நம்மளே நம்மள சுட்டுக்குறோம் பின்னாடி இருந்து ஊச்சவே லெவல் சொல்றாங்க ஏறற தான் புரியா இருக்கு ஏறிட்டாங்க அந்த லெஃப்ட் இந்த சந்து கிளியர் சார் யாரும் இல்ல சார் யாரும் இல்ல அப்போ ஸ்ட்ரைட்டா வண்டி தான்
ஏன் RTX கார்ட் வந்ததுன்னா எனக்கு உங்க RTX 580 வாய்ப்பில்ல ப்ரோ. RX 590 என்னோட ஸ்பேர் ப்ரோ. யூடியூப்ல எவ்வளவு இன்கம் வரும்? ஜீரோ ப்ரோ. என்ன சார் டவுன்? நம்ம ஆபீஸ் சார் டவுனா? பெர்லின் சார் கவர் பண்ணு. ஓகே. யோ அங்க சொல்றாங்க டவுன் இல்ல வரைக்கும். இங்க கிளியர் லாஸ்ட் ஏறிட்டு இருக்காங்க. நீங்க பிங் பண்ண மெசேஜ்ல இன்ஸ்டாகிராம்க்கு டிஸ்கார்டுக்கு ஸ்பேஸ் விட்டா கரெக்டா இருக்கும். ஓகே ப்ரோ நாளைக்கு பண்ணிடலாம். லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ். கிங் கிங்யா. நான் அம்மன் வெளிய நின்னு இருக்கேன். ஆ ரேமு சார் கேக்குதா? ஆ சொல்லுங்க சார். ஆ இதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் டீம் சார், நாங்க செகண்ட் டீம். 10-4 சார். ஓகே டீம் 2 வாங்க அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லல்லி பாய் कांटेक्ट கிளிக் பண்ணா பிளாங்கா வரதா bro? தெரியலையே. எங்களுக்கு எல்லாம் அடி வாங்கிட்டோம். நாங்க பேக்ல வந்தறோம். நீங்க ஃப்ரெண்ட்ல போறீங்க. நம்ம எனக்கு வைட் கலர்ல வருது bro. அப்ப உங்க டீம்ல யாராச்சும் ஃபுல் ஹெல்த் இன்வெஸ்ட் இருக்கா? போன் செட்டிங்ஸ் போனா எல்லா இதுவும் போய்டும் bro. எல்லா ஃபார்மட் எல்லாமே நம்பர் எல்லாமே போய்டும். ஃபார்வர்ட் அவங்க ரைட் போய் ஃப்ரெண்ட் டீம் அப்படியே பின்னாடி வந்துருங்க. சரியா கிளையருக்கு யார் நம்பரும் தெரியாது. போர் சார். வாளைக்கே ஆவாது. வரிசையா போயும்போதே டவுன் ஆயிரும். சரி எனக்கு ஒரே டவுட், டீம் 1 எனக்கு டவுட், எத்தனை பேர் வரைக்கும் ஸ்பாட் பண்ணிருக்கீங்க? ரைட் ரூம்ல ஒருத்தர் ஃபயர் பண்றாரு. இல்ல இல்ல நான் ஓவரால எத்தனை சஸ்பெக்ட் ரூம்ல ஒருத்தர் இருக்காரு, பின்னாடி ஒருத்தர் இருக்காரு. நான் ஸ்பாட் பண்ண சார் ரைட் ரூம்ல இருக்கானே லாங் ரைட் ஒருத்தர் இருக்காரு. ஆ பர்சன் டவுன் இல்ல இல்ல இந்த பேர் இருக்கு பாத்துக்கோ. யோ பையா ஒன்னு ஒண்ணே காப்பாத்து. ஐயோ நொண்டிட்டு இருக்கு ஒண்ணே காப்பாத்து. இது மாங்க நியம் ராபஸ் யாருமே டவுன் ஆகல இல்ல 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 யாருமே டவுன் இல்ல. இந்த ஃப்ளோக் சக்தி ஹாய் ப்ரோ ஆகாஷ் சார். ஒரு தடவை எல்லாரும் ஹெல்மெட் கழட்டி போட்டுருக்கீங்களா? அட்வான்ஸ் ரெஃபிலியோ சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஆமா தேவல ப்ரோ வைப்புக்கு அப்புறம் ஃபார்மேட் பண்ண என்ன பண்ணாதே நான் அதுவே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இங்க இருந்து ஏதி தான் அடிக்கணும். அப்படியே அந்த லாங்ல லெஃப்ட்ல ரைட்ல சரி நான் யூஷுவலா பண்ற டெக்னிக் சொல்றேன். முதல்ல முதல்ல ஒரு 5 பேர் பின்னாடி இருக்க 5 பேர் 10 பேர் அப்படி ஒண்ணா போவோம் இது வரைக்கும். ஓகேவா? அந்த இந்த இடத்துல புஷ் அப்படி தான் இருக்கும். நான் அவரே லீட் பண்ணிட்டு ரேமண்ட் உடனே. சரி ஓகே பண்ணு. ரேமண்ட் இல்ல அவரும் அவர் யாரு? நரேன ரேமண்டும். சீக்கிரம் முடிவு பண்ணீங்க. 7:30 மணிக்கு ரேஸ் வேற போறோம்ன்றாங்க இவங்க. சரி ஓகே சார். சரி ஓகே அதான் ரெண்டு பேர் லெஃப்ட். அது யாரு லெஃப்ட் ரெண்டு பேர் போறீங்க சார்? இல்ல டீம் 1 டீம் 1 ல அவங்க தான் சொல்லணும் புஷ் பண்றதுக்கு. நம்ம இல்ல நம்ம தான் சார். டீம் 2 தான் சார் ஃப்ரண்ட்ல போறோம். டீம் 2 ஃப்ரண்டா? டீம் 2 க்கு 5 பேர் தேவை ஃப்ரண்ட் போறதுக்கு. ஆமா சார் நான் வரேன். சரி ரேமன் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. ஓகே பாரி அப்புறம் ஆதித்யா சார் நீங்க ரெண்டு பேர் லெஃப்ட்ல இருங்க. நானும் ஹிம் சாரும் ரைட்ல ஏறறோம். சரி நிக்கி சார் நீங்க முதல்ல இது வழியா ஒருத்தர் இருக்காரு. ஓகே ரைட் நிக்கி சார் நீங்க மிட்ல பாத்துக்கிறீங்களா? ஓகே அப்படியே பொசிஷன்ல அப்படியே நின்னு ஆனா நாலு பேர் இல்ல ஆதித்யா சார் லாஸ்ட் வரைக்கும் ஓடிறோம். ஓகேவா? எதுமே கண்டுக்க மாட்டோம். லாஸ்ட்ல இப்போ போயிட்டு தான் ஸ்பயர் பண்ணுவோம் நாங்க. ஓகே நம்ம அப்படி லாங்ல உள்ள ஓடி யார் எஸ்ஆர் நம்ம ஃப்ரெண்ட்ல. ஆமா ரைட் எடுத்துறோம். ஓகே ஆனா இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் யார் விடுச்சா? மண்டல் சார் யார் இருந்தாங்க? ஹீம் 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 மண்டல் சார் நான் இருக்கனே. அப்ப யாரோ ஒருத்தர் மண்டல் சார் விடுங்க. ராகி சார் ராகி சார் நம்ம 8 பேர் தான் இருக்கோம். 4 பேர் பிரிஞ்சிக்கலாம். ஓகேவா? ஓகே அப்படி புஷ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். நான் என்ன சொல்றேனா ரேமன் சொல்லுங்க சார். இப்போ 8 பேர் தான் இருக்கோம். ராகியா திருப்பி வர முடியாது. வந்தாலும் கண்டி பண்ண முடியாது. என்ன பெட்டர் சொல்றேன்னா 4 பேர்ல வந்துட்டு 3 பேர் ஃப்ரெண்ட் போட்டவங்க நேரா போயிட்டோம். மிச்சம் இருக்க 5 பேர் வந்துட்டு ரைட் ரூம் எடுத்து கவர் எடுத்துலாம். ரைட் ரூம் சேஃப் ரூம். ரைட் ரூம்ல இருக்காரு ஒருத்தர். ரைட் ரூம்ல ஆள் இருப்பாங்க ஹீம். ஆனா உள்ள போயிட்டா கவர் ஃபுல் கவர் நமக்கு. அது புரியுதா? நம்ம 5 பேர் உள்ள போயிட்டோம்னா அவங்க யார சுடுறதுன்னு தெரியாது எனக்கு. அதை மிச்சம் இந்த 3 பேர் வந்து லாங்ல போயிட்டு லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு பிரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகேவா ரேமன்? அப்ப நானோ இன்னோ ரெண்டு பேரும் உள்ள லாங் ஸ்ட்ரைட்டா போயிரறோம். நீங்க அப்பனா ரைட் ரூம் நரேன் சார்ல நீங்க லீட் பண்ணிக்கோங்க சார். ஓகே அப்ப வீக்கா இருக்கவங்க எல்லாரும் லாங் போங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் பெஸ்ட் ஐடியா. ரூம் வந்து கவர் எடுக்க 5 பேர் போறதனால அதுல ஆளுங்க நிறைய வரும். இது வீக்கா கரங்களா? ம் சார் வீக்கா கரங்க போனா நடுலயே முஞ்சிடுவாங்க சார் லாங் போறதுக்குள்ள. சரி அப்போ ரேமன் முடிவு பண்ணுங்க. எந்த டீம் யார் உங்களுக்கு லாங்ல வரணும் யார் உங்களுக்கு ரைட்ல வரணும் முடிவு பண்ணுங்க. ரேமன் நரேன் முடிவு பண்ணுங்க. அதான் சார் ரேமன் சார் கேக்குதா? சொல்லுங்க நரேன் சார். வீக்கா இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ல போனா அங்க நடுல வீந்துருவாங்க மூணு பேருமே. அதனால ஹெல்த் நல்லா இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ல போனா ரைட்ட நாங்க போயிடுவோம். ஆனா எனக்கு என்ன டவுட்னா இப்போ நீங்க நேரா உள்ள போறீங்க ஐ மீன் ஸ்ட்ராங்கா இருக்கவங்க உள்ள போனா போகும்போது வீக் ஆயிடுவோம். பின்னாடி வர டீமும் வீக்கா இருந்ததுன்னா ரொம்ப அது நமக்கு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜா இருக்குமேன்றது என்னோட ஃபீல். அதுதான் சொல்லணும். சரி ஓகே சார். இல்ல இல்ல நீங்க போங்க. நீங்க முடிவு நீங்க லீட் உங்க லீட் நீங்க தான் சொல்லணும். அப்படியே போலாம். நரேன் சொன்ன மாதிரியே பண்ணுங்க.
நரேன் உங்க கால் நரேன் நீங்க உங்க நீங்க என்ன அப்ப நீங்களே சொல்லிருங்க அப்ப யார் லாங் ஒன்னு பண்ணலாம் நீங்க ரைட் டோர் இருக்குல அந்த ரூம் வந்து நீங்க புஷ் பண்ணுங்க ராக்கி ப்ரோ மண்டை வச்சு லேப்டாப் ரீசெட் பண்ணுங்க பின்னாடி இருக்கவங்க சொல்றதுக்கு இல்ல சார் அப்படி பார்த்தா நம்மளுக்கு லைன் ஆஃப் ஃபயர் அங்கே வந்து லைன் ஆஃப் ஃபயர் ஆவாதுல இல்ல சார் அப்படி போனா ஃப்ரண்ட்ல அந்த லாங் இருக்கறவங்க அடிப்பாங்க ஓகேவா அப்ப நம்ம லாங்ல தான் கவர் கொடுங்க பின்னாடி இருந்து ரெண்டு பேர் கிட்ட அடிவாங்க இல்ல இல்ல அது கஷ்டம் மூணு பேர் வந்துட்டு லாங் ஃபுல் ஸ்ட்ரெச் நிக்கவே கூடாது நீங்க ஓடிட்டே இருக்கணும் வர வழியே இல்ல சார் எட்டு பேரும் மொத்தமா அந்த லாஸ்ட் போயிட கூடாது அதுக்கு அப்புறம் ரூம் பாத்துலாம் கடைசியா லைன் ஆஃப் ஃபயர்ல மாட்டோம் நம்ம ஆளுங்க திடீர்னு நின்னு நீங்க சொல்வீங்க அவளும் சொல்வான் அது லைன் ஆஃப் ஃபயர்ல மாட்டோம் இல்ல எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே டவுன் ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல நீங்க மொத்தமா ஒரு முடிவு சொல்லுங்க அத நான் போலாம் அவ்வளவுதான் சார் அதான் சார் நீங்க அதான் சார் அந்த மூணு பேர் யோ ஏதாவது முடி பண்ணி சொல்லுங்க போங்க நான் வெயிட் பண்றேன் அதான் சார் சார் இருங்க மூணு பேர் லெஃப்ட் சைடு வால் ஒட்டி மூணு பேர் உள்ள ஓடிடுங்க மீதி அஞ்சு பேர் ரைட் சைடு வால் ஒட்டி ரூம் குள்ள இருங்க சரி மேன் உங்க கூட யார் போறீங்க அந்த மூணு பேர் நரேன் ரொம்ப சோகமா பேசு சொல்லுங்க சார் நரேன் சார் உங்களுக்கு யார் வேணும்னு சொல்லுங்க மிச்ச இருக்கணும் நாங்க அப்படியே எடுத்துட்டு போறோம் நீங்க தான் ஃப்ரெண்ட் போக போறீங்க அந்த மூணு பேர் நீங்க தான் சொல்லணும் போட்டேன் ஓகே சார் ஓகே திருப்பி ரிபீட் பண்றேன் நரேன் சார் பெர்லின் அப்புறம் புல்லட் சார் மூணு பேரும் லாங்ல ஸ்ட்ரைட்டா போயிருவாங்க நம்ம மிச்சர் யூனிட் செல்லவர் ரைட் ரூம் போறோம் பின்னாடி இருக்க யூனிட் எங்க அடிச்சதாதீங்க கிராஸ் ஃபயர்ல ஓகே சரி ஓகே சார் நாங்க ரெடி சரி அவர் சொன்ன நேம் தவிர மிச்ச எல்லாமே நம்ம ரைட் ரூம் போறோம் ஓகேவா நடுவுல நின்னு இங்க பாருங்க உங்க புஷ் நேரா உள்ள தான் எங்கயுமே நிக்க கூடாது எங்கயுமே சுறாது ரெண்டு பேர் இருக்காங்க யாருமே நிக்காதீங்க நீங்க மூணு பேர் பண்ணீங்கனா கம்பல்சரி டவுன் அடி ரைட் சைடு ரூம் உள்ள போறாங்க நாங்க போறப்போ ரைட் சைடுல நீங்களும் புஷ் பண்ணி அப்படியே கவர் தாங்க ஏழு பேர் தான் இருக்கோம் இங்க எட்டு பேர் இருப்போம் ராக்கி சார் வெடி சார்லே ராக்கி சார் வெடி சார் மைக்ரா சார் டவுன் ராக்கி சார் ஆமா எட்டு பேர் கணக்கு எட்டு பேர் சரி ஓகே சார் யான் சைடு வந்துருங்க சார் புல்லட் சார் இங்க வந்துருங்க எங்க எங்க கை தூக்கியா கை தூக்கியா இந்தாண்ட இல்லையா அது ரைட் சைடு அவங்க கவர் எடுத்து நம்மள கவர் தட்டோம் நம்ம ஸ்ட்ரைட்டா எங்கயுமே நிக்காதீங்க ஸ்க்ரால் பண்ணிடு அதனால கிராவல் பண்ணி ஓடுங்க எப்படியாவது ஓடுங்க வந்து நில்லியா இங்க வந்து நில்லியா ஒரு ஜிபிஎஸ் போட்டு வெளிய இருக்கு மைக்ரா இல்ல இல்ல இன்னொரு ஜிபிஎஸ் காணோம் பாருங்க இங்க எட்டு பேர் இருக்கோம் இங்க புஷ் பண்ணுங்க நீங்க நாங்க எலோ கலர் வாலண்டா கிரீங்க சார் ப்ளோ சார் ஓ நான் இங்க இருக்கேன் ஆமா இங்க ஏழு பேர் தான் அது நானு இல்ல இல்ல ஏழு பேர் தான் இங்க இருக்கோம் நான் பின்னாடி இங்க உள்ள இருக்கேன் ஹீம் உள்ள இருக்காரு ஹீம் ரைட்ல இருக்காரு உள்ள 10-4 சரி ஓகே சார் ரொம்ப டைம் ஆகுது ரைட் சைடு ரூம்க்குள்ள ஒருத்தர் ரைட் சைடுல ரைட் சைடுல கவர் டைம் யா 1 ஹவர் கூட ஆவலையே கவர் ஃபயர் தாங்க உங்களுக்கு ரகேஷ் போடுங்க 1 ஹவர் ஆயிச்சா இல்ல உங்களாலியும் இல்ல ரைட்ல மூவ் பண்ணீங்க சரி ஆன் மை கால் சார் இருங்க ரைட் சைடு புஷ் பண்றது ஃபர்ஸ்ட் நான் போறேன் செகண்ட் நிக்கி அப்புறமா ஹீம் சார் நான் எல்லோல கவர் தாண்டு நான் இல்ல இப்ப யார் லாங் போறது திருப்பி போறது லாங் போறது வந்து நரேன் பெர்லின் சார் அண்ட் புல்லட் பண்ணி அப்ப அவங்க தான் ஃபர்ஸ்ட் போணும் இல்ல ரைட் போறவங்க தான் ஃபர்ஸ்ட் போறமா இல்ல இல்ல அடுத்து வந்து அடுத்த நம்ம ஆர்டர் போறது சொல்றேன் அப்படியே முன்னாடி முன்ன போறத கை தூக்கி ரெடியா இருங்க நரேன் உங்க கால் நரேன் அவ்வளவுதான் ஓகே ஒத்துற பின்னாடி ஒத்துற க்ளீனா ஓடுங்க ரீல் மை லாஸ்ட் கமெண்ட் சௌமியா ரெடி আফட்டர் ட்ரகேஸ் கோ ஃபார்மர் நைட் போலாம் ப்ரோ நைட் 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 போலாம் ப்ரோ 1 போலாம் சார் ஆர்ஐபி ஆர்ஐடி பாத்தியா டீம் 2 நம்மள போலாம் நம்ம ஆளே சுடுங்க போங்க 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 புஸ்டாங்க அதுதான் டவுன் போலீஸ் எல்லாம் டவுன் ரொம்ப டியிலே ஆயிடுச்சு முடிஞ்சி இவங்க பாரு போவே இல்ல பாரு ஹீம் இருந்தா ஓகே ஹீம் இருந்தானா புஷ் பண்ணுவோம் ஹீம் இருக்கானான்னு தெரியல யூனிட்ஸ் இருக்கீங்களா நான் ஒருத்தர் இருக்கறேன் ரைட் ரூம்ல புஷ் பண்ண போறேன் எனக்கு ஹீம் இருக்கான் யா ரைட் ரூம்ல புஷ் பண்ண போறீங்களா வெயிட் பண்ணுங்க எங்க இருக்கறீங்களோ தெரியல
டீம் இல்லையா அவங்க புஷ் பண்ண போறத பேசிக்கறாங்க ரெண்டு ரெண்டு பேர் தான் இருக்காங்க சோ ரைட் ரூம்ல நீங்க சேஃபா யாரும் இல்லையா அங்க டீம் இல்லையா டவுனா ரைட் ரூம்ல யாரும் இல்லையா ரைட் சைடுல யாரும் இல்லையா ரைட் ரூம் கிளியரா ஆ லாங்ல அவங்க புஷ் பண்ணிட்டோம் நான் இங்க கவர் தரேன் உங்களுக்கு கவர் கொடுங்க லாங்ல ரெண்டு பேர் இருக்காங்க ஆ பாத்துற பாத்துற அவங்க ரெண்டு பேர் தான லாஸ்ட் ஆமா ஆமா அவங்க ரெண்டு பேர் தான் புஷ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க எனக்கு லாங்ல இருந்து கவர் கொடுங்க ஓகே ஓகே எப்படி சார் பண்ண புல்லட் சார் சாரா பார்த்தாலே தெரியுது சாராடு இருங்க அவங்க பொறுமையா நம்ம சோதிப்போம் பொறுமையா சோதிப்போம் அதெல்லாம் வேற ஸ்ட்ராட்டஜி அது வேற வழியே இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அடிக்கணும் நான் எவனையுமே சொல்ல நான் டவுன் ஆயிட்டேன் மூஞ்சில கை வச்சிட்டு சுத்துறதுக்கு போறியா செத்தா கூட ஜாலியா தான் யார் அதான் கேம் கை தெரிது அந்த பாட்டுக்கு கை தெரிது புல்லட் பாண்டி ரைட் லெஃப்ட்ல இருக்காங்க ரெண்டு பேரும் லார்ட் பிடிடி யோ குமார் என்ன பண்றறியா குமார் காலம் கெட்டு போச்சு ரெண்டு பேருமே லைட் சைடு லெஃப்ட் சைடு அவங்க டீம் 1 வந்துட்டு கொஞ்சம் டியிலே பண்ணி போனதுனால பிரச்சனை ராக்கி இல்லாம போயிட்டா ராக்கி இருந்தா அட்வான்டேஜ் இருக்கும் ராக்கியும் இல்ல அதனால ரெண்டு கை மைக்ரோஸ் டவுன் ஆனது பிரச்சனை ராக்கி இருந்தாருன்னா கரெக்டா இருந்திருக்கும் 100 ஆளு மெத்து சாப்பிடுறாங்க அடிங்க ஐயோ ஓகே ரைட் சைடுல அங்க நிக்கிறாரு மூணு பேர் இருக்காங்க உள்ள மூணு பேர் இருக்காங்க உள்ள ஆனா லைஃப் வர இல்ல இவங்க எல்லாரும் நின்னுட்டாங்க இதெல்லாம் ஃப்ரெண்ட் போறவங்க எல்லாம் எல்லாம் ஒண்ணா தான் புஷ் பண்ணோம் ரைட்ல தான மொத்தம் பேர் இருக்காங்க ஆமாமா ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருமே ரைட் நீங்க ரைட் சைடு சேவர் ஒட்டி அப்படியே போங்க உங்களுக்கு அவ்வளவு லெஃப்ட்ல ஒருத்தர் இருக்கா மூணு பேர் இருக்காங்க சேவர் ஒட்டி வரணும் போங்கடா 10-4 சார் லெஃப்ட்ல ரெண்டு ரைட்டர் ரெண்டு ரேலிஸ் தான் லெஃப்ட்ல ஒருத்தர் இருக்கா ரெடியா ஃபுட் ஃபியூல் ஜாக்கா இல்ல யாரோ ஒருத்தர் இருந்தாரு வெஸ்டல்ல போய் போறீங்க லிங்கேஷ் அவர் நினைக்கிறேன் வெஸ்ட் ஃபில் பண்ணிட்டேன் எனக்கு ஹெல்த் ஃபுல்லா தான் இருக்கு சார் அதவர் மூணு பேர் ஓகே ரெண்டு பேர் ரைட் சைடு போறாங்க ரெண்டு பேர் ரைட் ஆமாமா யோ மூணு பேர் இருக்காங்கயா ஐயோ அடப்பாவிங்க கவர் எடுத்துக்கறங்களா ரைட் ரைட் சைடு வால்ல கவர் எடுக்கல அப்படியே நிக்கறாங்க சார் ஒரே ஒருத்தர் மட்டும் கவர் எடுத்துக்கறன்னு நினைக்கிறேன் வாங்க சார் போலாமா மூணு பேர் இருக்காங்கடா ஆ திரும்பி லெஃப்ட் கொண்டாரு ஒரு லெஃப்ட் ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் சரி இருக்கீங்க ஒரு கோரங்காட திரும்பி தாவட்டோம் இதுக்கு ஒரு பிளான் ஆர நதிங் பட் பெரிய இது மாதிரி பேசாதீங்க பேர் ஆர இருக்கறவங்க டிடி 1 நம்ம கேம் இது உள்ள விளையாடி ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் எல்லாரும் கத்துக்கணும்ன்றதுக்காக தான் அங்க நம்ம முன்னாடி போய் விட்டு டவுன் ஆயிருக்காங்க இல்ல ரெண்டு பேர் தான் ஆர கீர்லாம் பேசினா கலம்பிங்க இந்த அவங்களுக்கு ஆனா வந்த பேசுறவங்க எல்லாம் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க யார் நீ பட் இப்ப ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் சார் நான் நம்ம நீங்க ஒரு டைரக்ஷன் அவர் டைரக்ஷன் அப்படியே இருந்தா தான் முடியும் நினைக்கிறேன் ஓகே ரான்ச் நைட் போலாம் நான் வந்து ரைட் எடுங்க நீங்க லெஃப்ட் எடுங்க நான் அப்படியே தான் கிராஸ் ஆ பண்ண முடியும் நீங்க லெஃப்ட் பாருங்க அவரை விடுங்க யோ அவன மேல ஆள்ல நிறைய பாத்தாச்சு போய் நீங்க அந்த ஹால்வேல இருந்து வரணுமே சரிங்க ஓயா நான் இங்க லாங்ல இருந்து அடிக்கிறேன் யா எப்படினாலும் நீ இப்படி வெளிய வரப்ப அவங்க உன்னை அடிக்க ஆரம்பிப்பாங்க நீ லெஃப்ட் கான்சென்ட்ரேட் பண்ணு பிடி பாடி எத்தனை எட்டு பேர் காலி நீ லெஃப்ட் கிட்ட உன்னை க்ளீனா ஒரு மண்டை அடிச்சு தரும் எட்டு பேர் காலி நான் ரைட்ல வந்து டீ பார்த்தானே ரைட்ல இருக்கறவங்க அடிக்கிறேன் 10-4 ராபஸ் மூணு பேர் இருக்காங்களா இல்ல ரெண்டு பேர் தான் தெரியுது ரெண்டு பேர் தான ஓகே கிளியரா கை தருது ஓகே சார் மூணு பேர் இருக்காங்க ரெடியா 3 2 1 எத்தனை இவனை நம்பி போனா அவன் செத்து போயிட்டான் முடிஞ்சு 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 அவ்வளவுதான் முடிஞ்சு போங்க நீங்க ரேஸ் போறீங்களா போலாம் ப்ரோ போலாம் ப்ரோ ராபர்ஸ் எவ்வளவு டவுன் தெரியல அவங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கூட தெரியல இது போட்டா தான் உங்களுக்கு தெரியும் நாங்க டவுன்னு ஏனா நாங்களும் அது एक्चुअली பண்ண கூடாதுன்னு நானே சொல்லிட்டு இருந்தேன் பட் அது பண்ண ஆரம்பிச்சோம் ஏனா வேற வழி இல்ல அப்பதான் அடுத்த சினரியோ போக முடியும் அவங்க அடுத்த சினரியோ போவாங்க நாங்க அடுத்த சினரியோ போவோம் நிதின் ராபரோ தெரியலையே நிதின்லாம் செத்துறப்போ அவளா சுட மாட்டான் ஃப்ரெண்ட் இல்ல bro அதான் சொல்றேனே ஃப்ரெண்ட் டீம் நான் புதுசா விட்டேன் bro அவங்கள்ட்ட மைக் கிராஸ் bro கிட்ட அவரை மத்தவங்க விட்டே நான் சோ அது வந்து அவங்க டியிலேவே தான் உள்ள போவாங்க एक्चुअली நான் கவர் தரேன் ரூம் ஃப்ளோடி போங்க சரி நான் தான் ஆல் டவுன் போட்டனே ஐயோ எங்க சார் அப்படியே முன்னாடி இருங்க நான் கவர் தரேன் இருங்க பல பண்ணிடுவேன் ஆல் டவுன் யோ சா கேமிங் வாயா பல போ டேய் நித்திரே நீலாம் நீலாம் பாட்டு 1 2 3 4 நித்திரு பாட்டு வாயா பிரைன் கார்னர் ஐயோ பிரைன் கார்னர் ஆர்பி இன்னைக்கு பேசணும் சொன்ன டிஸ்கஷன் என்ன அவ்வளவுதான் எல்லாரும் டவுன் தூக்குங்க நம்ம ஆளு மாரே தூக்குங்க ராபர் 1 டவுன் எத்தனை பேர் இருந்தாங்கனே தெரியல 4 பேர் தான் இருந்தாங்க என்ன
அதான் பார்த்தேன் சி அஞ்சு பேர் இருக்கு அஞ்சு ஆறு பேர் இருக்காங்க ஒன்று ரெண்டு அவங்க ரெண்டு பேர் நாலு இந்த பொண்ணு ஒரு பாடி அஞ்சு சாரா நீ என்ன கொலை பண்ண பார்த்த இருக்கும் வழக்கமா என்னோட லைன் அப் எப்படி தெரியுமா மூணு பேர் பின்னாடி ரெண்டு பேர் இப்படி அஞ்சு பேர் இப்படி போவாங்க இவங்க ஃப்ரண்ட்ல தான் இவங்க சுடுறது இவங்க வேலை இவங்களுக்கு இவங்களுக்கு இவங்க வேகமா ஓடுவாங்க பேக்ல இவங்க கவர் கொடுத்துட்டே ஓடணும் அப்போ அஞ்சு பேர் உள்ள ஃபுல் புஷ் பண்ணி அந்த இடத்துல உள்ள இருக்க கண்டிப்பா எல்லாருமே டவுன் பண்ண முடியும் அஞ்சு பேர் உள்ள புஷ் எடுத்துட்டாங்க When killing become as RP என்னது 2 vs 8 robbers OP 2 vs 8 robbers ஆ யோ என்ன 2 vs 8 robbers லீட் பண்ணி பார்க்கவே இல்லை ப்ரோ நாங்கள் லீட் பண்ணோம் ப்ரோ அன்னைக்கு நானும் புல்லட் பாண்டிலாம் லீட் பண்ணி நானும் புல்லட் பாண்டி கடைசியாக இருந்து ஜெயிச்சோம் ஒரு தடவை நானும் மகாலிங்கம் இருந்தபோது கடைசியாக லீட் பண்ணி ஜெயிச்சோம் யோ ஷார்ட்ஸே போட்டிருப்பானே கோ கோ கோன்னு வாயா வாயா சா கேமிங் வாயா டிஎன் எந்த ஆர்பி சினாரியோ எப்பயா அது எனக்கு தெரியாது ரொம்ப நாள் கடைசி போய் யூஸ் பண்ணலையோ ஆமா ஏசி போட்டு உட்காந்து போலாம் ஏற்குதுன்னு ஓகே உங்களை அப்படியே விட்டுக்கலாமா கனி ப்ரோ கூட ஒரு வாட்டி ஜெயிச்சோம் வேறல நான் போலையே கனி அப்ப செத்து போயிட்டாப்புன்னு நினைக்கிறேன் பேசல நான் போல கனி இல்லையா கனியோட போகும்போது நான் ஐயரா இருந்தேன் ஐயரா இருந்து நான் செத்து போயிட்டேன் முன்னாடி போயிட்டு ஐடி கார்டு எல்லாம் காமிச்சிருந்தேன் ஏதோ விருட்ட சாகி மீட்டுக்கு தான் ஐடி கார்டு காமிச்சிருந்தேன் ஒரு வாட்டி என் கில் ஸ்டீல் பண்ணும்போது யோ உன் கில்லனா நாங்க ஸ்டீல்லாம் பண்ணல என்ன நீ சுடாம இருந்தா நான் போய் சுட்டு அவ்வளவுதான் சாரி ப்ரோ வேணும் தான் ப்ரோ சொன்னேன் தப்பு தான் ப்ரோ அது மற்றவங்களை நீங்கள் டீக்ரேட் பண்ணுறது தப்பு தான் அது ஒரு கேமு ஜாலியாக ஆடிட்டு இருக்கோம் கேமில் ஜெயிக்கிறது தோக்கிறது இருக்கும் இப்போ நான் தோத்துட்டேன்னா நான் தோத்துட்டேன்டா அப்படின்னு சொன்னால் தப்பு கிடையாது அதை வந்து பார்க்குற நீங்கள் திட்டி சொன்னீங்கன்னா அது விளையாடுறவங்களுக்கு அஃபென்சிவாக இருக்கும் நாளைக்கு என் லைவ் பார்த்துட்டு என் ஆஃபீஸர்ஸ் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க அவன் வந்து என்ன கேட்பான் உங்கள் லைவில் எங்களை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னு ஏன் ப்ரோ சும்மா இருக்கேன்வான் நாளைக்கு எப்படி அவன் நான் மூஞ்சி காட்டி பேசுவேன் சொல்லுங்கள் சிம்பிளாக சிம்பிளாக சார் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருங்க பப்ளிக் ஃபோரமில் இருக்கீங்க நானும் கடுப்பில் பேசத்தான் செய்வேன் ஆனால் அன்வான்டாக போய் பேச மாட்டேன் எனக்கு கோவம் வந்தால் அந்த இடத்துல வந்து என்னையே யாருமே போய் திட்ட மாட்டேன் நானாக சும்மா திட்டுவோம்ல அந்த மாதிரி திட்டிக்கிறது அவ்வளோதான் அது இப்போ பண்ணுறது இல்லை எங்கள் ஜெயிலில் பிடிச்சி போட்டு வாங்கிக்கணும் பிடிஎஃப் போகும்போது கனி ரெண்டு ரெண்டு பேராக அனுப்புனார் ஆ அதுவும் ஒரு ஃபார்மேஷன் அது நல்ல ஃபார்மேஷன் தான் கனி அமிச்சு தான் அன்றைக்கி நல்ல ஃபார்மேஷன் ஜெயிச்சோம் அதான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தர் ஐடியா இப்போ நான் இப்படி சொல்கிறேன்ல அஞ்சு பேராக போவோம் பின்னாடி அஞ்சு பேர் வருவோம் அதுவும் ஜெயிச்சிருக்கோம் ரெண்டு மூணு தடவை ஸோ ஒவ்வொருத்தர் ஐடியா இவங்க இப்போ இவங்க டிஃப்ரென்ஸாக வச்சாங்க மூணு பேர் முன்னாடி ரைட்டில் அஞ்சு பேர் அப்படி யோசிச்சாங்க இப்போ ராக்கி இருந்தால் ராக்கி வேறு ஐடியா சொல்லியிருப்பாரு ஒவ்வொருத்தர் இந்த பிடிஇஎம்எஸ் எப்படி போடுறது எனக்கு போட்டாங்களா இது எப்படி போடுறது எனக்கு தெரியாது ஜெயிலு ஓபி ஹேட்ரட் பரப்பாதீங்க ப்ரோ பிளாக் விடுங்க 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 சென்ட் டிஸ்ட்ரெஸ் அமிச்சாச்சு டேனியல் அப்படி இல்லை ப்ரோ இப்போ அதாவது நிறைய பேர் வந்து வியூவர்ஸே சொல்லணும் நிறைய பேர் ஆர்பி நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா பார்க்குறீங்கன்னா ஆர்பினா ராபரிப்பா சுடுறதுப்பா போலீஸை சுடுறது இல்லை ரெண்டு கேங்கு சண்டை போடுறது கேங்கு ஷூட் அவுட் பண்ணி சண்டை போடுறத விட கேங் வாய் வார்த்தையாக சண்டை போட்டுக்கிட்டு அந்த பிஸ்னஸ் மேக்காக சண்டை போடுறது அதெல்லாம் தான் இன்னும் நல்லா ஆர்பின்வேன் ஆர்பின்றதே பேசுறது தான் நீங்கள் அதை பேசி தான் ஆர்பி பண்ணணும் இன்ட்ராக்ஷன் அப்புறம் கிரைண்டிங் தான் ஆர்பி போயிட்டு ஜாப் எடுத்துக்கணும் ஒரு இடத்துல உட்காந்து கல் உடைக்கிறது பெட்ரோல் எடுக்கிறது கிரைண்டிங் அங்கேயே தான் இருக்கணும் அது ஆர்பி நினச்சிட்டு பண்ணுறவங்களும் இருக்கானுங்க அதான் ப்ரோ அடுத்த வாட்டி நீங்கள் பிளான் போடாதீங்க ஆ தெரியும் ப்ரோ பிளாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிக்கலாம் விடு நீ என்ன இப்போ உனக்கு என்ன வேணும் அந்த இஎம்ஏடி பிடிஎம்எஸ்ன்னு தான் போடணும் ப்ரோ மோஸ்ட்லி தெரியல எனக்கு எது ஸ்லாஷ் பிடிஎம்எஸ்
டோன்ட் நோ இங்கிலீஷ் ப்ரோ ஓ ஆர்பினா பேசுறதுதான் ஏசிபிடி ஆர்பி ட்ரை பண்ணுங்க அங்கதான் நான் டிஜிபியா இருந்து வந்துட்டேன் வேணாம்னு விட்டுட்டு நம்ம கூட இருக்கவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும் யோ விடியா யோ எவனோ கத்திட்டு இருக்கானா நீங்க பதிலுக்கு சாட்டு போடாதீங்க ஓடிங்க அவன் மாட்டு கத்திட்டு போறேன் ஓடி பாவம் அவன் வீட்டில் குழந்தையில தண்ணி வரல பாவம் அந்த காண்ட இங்கே காட்டிக்கிட்டு இருக்கான் அவன் வீட்டு குழந்தையில தண்ணி வரல ரீஸ்பான் பண்ணக்கூடாது ப்ரோ பண்ண வேண்டாம் பிஎம்எஸ் வந்துட்டாங்க எதுக்கு வெளியே ஷூட் அவுட் டிஜிபியா இருந்து ரிலீவ் ஆயிட்டார் ஆமையா குட் பை ஆமையா ஆமையா லாக்ல ஆகல ப்ரோ அப்படியே நிக்குது நான் மவுஸ் ஆட்டம் வச்சிருக்கேன் மறுபடியும் இருக்கும்போது கைலாசம் அசிங்கமா போய் கேட்டேன் நேற்று பேரி மீட்டிங்ல கேட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணா நம்ம சுடலாம் அப்படின்றது மோட்டிவ் அதுக்கு நம்மளும் குடிச்சிட்டுவோம்னா அது வந்துட்டு அதுக்கு நம்ம கார் இருக்கு கார்ல போய் சேஸ் பண்ணலாம் அவங்களை பிடிக்கலாம் பைக்கு அதுக்குதான் பிடி எக்ஸஸா வரலாம்னு ஒரு ரூல் கொண்டு வந்தா பிடி எக்ஸஸா எவ்வளவு பிடி ஆனா ஒரு சேஜா கட்டன் பண்ணுவோம் அப்படின்னு தான் எவன் எப்படி ஒரு நாள் நம்ம சுற்றி வலிச்சு அவனை பிடிக்க முடியும் காப்பாத்துக்கடா நெட் ஸ்லோ ராம்குமார் ஒஸ்தியாயோ ஐயோ சாரி சார் சாரி சார் இந்த மாதிரி பேசுறவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏ சொல்லுங்க ஐயோ அப்படிவாங்க ஜாலியா நிக்கி தானே அது காப்பாத்துங்க ஐயோ வெளில மைக் ராசை காப்பாத்தீங்க ஐயோ ஆவே அந்த மனுஷன் லைவ்ல உட்காந்துட்டு இருப்பாரு யூயாவது போயிருக்கலாம் அந்த மனுஷன் இங்க வந்து மாட்டிட்டு ஒரு மணி நேரமா உட்காந்துட்டு இருக்காரு லைவ் மூணு ஒரு மணி நேரமா அன்கான்சியஸ்ல இருக்காரு அவரு லைவ் எப்படி போச்சுன்னு தெரியல அவருக்கு த்ரீ டெப்ப எதுக்கு யோ அசிங்கமெல்லாம் கேட்க தேவையா அவன் ஏதோ அவர் கமாண்ட் போடுறாப்ல நத்திங் அவுட் பிளாக்னு விடுங்க என்னையெல்லாம் எவ்வளோ கேவலமாக பிடிச்சிருக்கீங்க நம்மளாம் எவ்வளோ சகிச்சுட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு மாட்டோம் லைவை என் பண்ணுறதுக்கு தான் செத்து போனார் லைவை எண்டே பண்ணிட்டாரா சார் என்னாச்சு சார் நீங்கள் பாபா சொல்ற ஃபைட் வந்துச்சு ஐயோ ஆஃபீஸரை காப்பாற்றிங்க சார் ஓகே சாரி டாக்டர் சாரி டாக்டர் கண்ணாடி தான் ஒரு கேட் ஆ ஓகே ஓகே லாரி காப்பாத்த சொல்லுங்க பாரி லா 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 இழுத்து போட்டு பாத்துறவா
மைக் ஆப் சார் உன காப்பாத்தாமலே வச்சிருக்காங்க சார் கூட்டி போங்க அவரை போய் காப்பாத்த சொல்லுங்க பட்டுன 104 சார் டாக்டர் வெளிய ஒரு பாடி இருக்கும் காப்பாத்துங்க யோ இருக்கே இல்லையா ஆ சொல்லுங்க சார் வாங்க வா யாருக்கு ட்ரீட் கிடைச்சா புரியல யாரு 170 ஆரம்பிக்கல 730 அரே 730 தான் சரி வாங்க செகண்ட் பேட்ச்ல கூட போய்க்கலாம் நோ ப்ராப்ளம் நீ ரேடியோ வந்து சேக்கலாமா சார் எல்லாரும் ஆ ரேடியோ வந்து சுச்சா இல்ல நல்ல குட் ட்ரை விடுங்க நெக்ஸ்ட் டைம் கரெக்ட்டா லிட் பண்ணுங்க ரொம்ப டிலே ஆயிடுச்சுடா இந்த தடவை இல்ல அவங்க அப்படியே பின்னாடி போயிட்டே இருந்துட்டாங்க இல்ல அது அப்படியே தான் பண்ணுவாங்க அட் தி எண்ட் வந்துட்டு ஒரே ஒரே இதுதான் பட் நம்ம ஒழுங்கா கொஞ்சம் டீம் அசைன் ஒழுங்கா பண்ணல சொல்லுங்க பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் ஒழுங்கா ஃபார்ம் பண்ணி ஒழுங்கா போல அப்படினும் கேஸ் இப்படி நியூ சர்வர் bro இல்ல வேணாம் bro எப்படி நம்மள புடிக்காது எதுக்கு ஒரு bro ஒரு சர்வர்ல ஸ்டேபிளா ஆடலாம் bro ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அரைங்கறமா சுத்துறதுக்கு டிஎன்ல இப்ப ஸ்டேபிளா இருக்கன்றது எனக்கு ஃபீல் ஐயரா சி போலீசா ஐயர்லி ஸ்டேபிளைஸ் பண்ணிட்டனா வேற லெவல் ஆர்பி ஐயர் 2.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆர்பி பண்றதுக்கு ஒரு சர்வர் ஆனா போதும் ரேடியோ வந்து சுவிட்ச் ஆயிருங்க இந்த அகேரை விட்டுட்டு போங்க ஷிஃப்டிங் ரேடியோ 1 ஏபல் ஷிஃப்டிங் ரேடியோ 1 டிரகேஷ் 1070 பாரி அட்வர்டைஸ்மென்ட் போடுங்க டிரகேஷ் ஓவர் 104 ரேமண்ட் ரிப்போர்ட்டிங் ரேடியோ 1 ரீட் தர முடியாது நான் ஒரே வார்த்தையில சொல்றேனே இது பேச்சு மூச்சு வர வரலையா அவருக்கு அப்படியே என்ட கேட்டாரு பேச்சு மூச்சு வரல ஆமாயா ஏதோ பண்ண முடியாது நம்ம என்னாச்சு எல்லாரும் கூட்டி போணுமா கூட்டி போனதா இங்க கஜேந்திரா வந்து ரெடியா இருக்குது வாங்க ஆ வந்து 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 ஐயோ இந்த ஃபெராரி திருப்பி போடுங்க டுராங்கோ அரண ஏத்திக்கணுமா வண்டியில யார் அது இருக்கு சார் விடுங்க விடுங்க போட்டு விடுங்க யார் சிவிலியன் கார் ஓடிட்டு போறது போலீஸ் ஆ சரிங்க வண்டி இல்ல சோ அதை விட்டுட்டு அந்த இம்போர்ட் பண்ணி தரவா இம்போர்ட் பண்ணி தரவாங்க ஆம்பள ஐஸ்வர்ய ராய் மாதிரி இருக்குற அட போடா டேய் பிடிக்கலன்னு இல்லை ப்ரோ ஒரு சில பேருக்கு தான் நான் வந்து எல்லாரையும்லாம் கைலாசில் சொல்ல மாட்டேன் ஒரு சில பேருக்கு நம்மள நான் பண்ணுறது பிடிக்கல ஆர்பி பிடிக்கல தப்பான டிசிஷன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அது நேராக என்கிட்ட சொல்லியிருந்தாலே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை நான் கன்சிடர் பண்ணிப்பேன் என்ன லேர்ன் பண்ணி நான் திருத்திருப்பேன் எந்த இடத்துல தப்பு பண்ணுன்னு பட் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கூட இருந்தவங்க கொடுக்கல ராக்கி எங்கே இருக்கீங்க உள்ளதான் இருப்பேன் கார் இருக்கா ஓகே கூட்டம் கேரோ ட்ரோ பிக் பண்ணிட்டோம் அரே गाइस லாஸ்ட் மினிட் நீங்க மட்டும் இருந்தீங்கனா நம்ம ஜெயிச்சிரலாம் தெரியுமா நீங்க நான் என்ன பண்றது கிட்ட வரும்போது அடிச்சிருச்சு ரொம்ப நேரம் டியிலே ஆயிடுச்சு நம்மளே பவர் பேக்கப்ல ஓடிட்டு இருந்து இவ்ளோ ரியமஸ் இருக்காரு அவர் மண்டை இது தானத்துக்கு போயிட்டார் ராக்கி சார் இப்ப நினைச்சி வேற யாரையோ பேசிட்டு சார் இங்க வந்து திடீர்னு வந்தாரு ஐயரா தான் வரப்போற ரேஸுக்கு ஆமா அறது யாரு அம்மா நான் நரேன் டிடேனிங் டு பிடி சார் 104 என்ன யாரையா கூட்டி போவா ஏ அங்க ஈஎம்எஸ் இருப்பாங்க யாரையா கூட்டி வர ஆண்டி சார் சார் வரேன் சார் பெரியன் வரேன் அடுத்து என்ன சார் பண்ணலாம் நான் வந்துட்டு போயிட்டு என் தம்பி அனுப்ப போற ரேஸுக்கு ராக்கி சார் வரேன் நான் தோத்தா ரொம்ப மான கேடா இருக்கு தம்பி வந்தால அதுதானா இல்ல அவமா அவ அசிங்கப்பட்ட கவலையே இல்ல நானா அந்த ரேஸ கம்ப்ளீட்டே பண்ண முடியல தம்பியா இருந்தா கொஞ்சம் ஜாலியா ஓட்டலாம் ஆதித்யா இருந்தா கொஞ்சம் மானக்கேடு வருது இருக்கலையே அது வேகமான கார் நினைக்கிறேன் இன்னைக்கு ஓட்டலாம் தம்பியார் சொல்லிட்டு ராகி சார் உங்களுக்கு பிக்கப் பண்ணியாச்சா சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க டைம் எடுத்து ராகி சார் ஆனா ஆட்டோ வரும் இருந்தா அடல் பண்ணுவோம் இல்லனா அடுத்த வழியா பார்த்து போயிட்டே இருப்போம் வாண்டா சார் பகல்ல வெஸ்ட்லா டெபாசிட் பண்றங்க ஓகே எக்ஸ்ட்ரா இருக்கு வெஸ்ட்லா டெபாசிட் பண்றங்க சார் சாரி சார் போட்டிங்களா நைஸ் சார் எப்படி சார் உங்களுக்கு ஒரு பைக் நிக்குது அது கூட பார்க்க
சாரி சார் நீங்க ஓரமா இருந்துங்க சார் இந்த பாடி கிட்ட குதிரை போங்க ஒருத்தர் கிளம்பிட்டாரு போலயே அவர் ரொம்ப நேரமா ரேஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இசால்ல போறீங்களா கொஞ்சம் இருங்க சார் சாரி அவர் ரேடியோல இல்ல வெரியோட போறாரு முன்னாடி செவரரி சாப்ட் வச்சிருக்கீங்க இன்னைக்கு என்ன ரேஸ் ப்ரோ ஏதோ மெக்லரன் P1 னு நினைக்கிறேன் நான் போலீஸ் ஸ்டீப்பா இருந்தபோது கைலாசல இருந்தபோது அந்த கார் யார் இது காத்து முத்தா என்ன தாரு தெரியல சார் எனக்கு என்ன சார் டியூட்டி அப்பா ரொம்ப நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்க சார் சலூட் சார் ஓகே ஓகே சரி ஓகே ரைட் ஹைவே சீக்கிரமா வாங்க சார் செல்லப்பா சார் சொல்லுங்க சார் செல்லப்பா டீம் சாரியா சார் ரைட் ஹைவேல கூப்பிடுறாங்க சார் பேக்கப் போங்க சார் கேக்குது பிக்கப் பண்றதுக்கு ஆபீசர் ஆபீசர் விஜய் குமார் பேசுங்க சொல்லுங்க ஆ கேக்கல சார் ரைட் ஹைவே வாங்க சார் இங்க ஒரு மூணு கார் ஏதோ பிட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு வந்துட்டு இருக்கேன் சார் வந்துட்டு இருக்கேன் என்னாச்சு சார் கே ஆல்டா கோயிங் 107 இவர் விஜய் குமார் பேக்கப் போங்க கூப்பிடுறாங்க ஆ 10 சார் நான் நேபாளி 107 ஜே ரெஸ்பான்ஸ் 1050 அது ஏதோ பிரச்சனை நினைக்கிறானா கொஞ்சம் அவருக்கு 1050 க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க நான் 10 சொல்ல போறேன் 104 சார் 104 சார் சாரி சார் ஆஃப் டியூட்டி போறேன் சார் ஓகே சார் ரேஸ் இன்னே ஏதோ வரல சார் ரேஸ் ரேஸ் நான் வரல என் தம்பி வராதுன்னு தெரியாது சார் அடினா ஓகே சார் ஆ அது தான் சொல்றோம் தெரியல இவன நான் பாறேன் வந்து கேட்டதா சொல்லுவாங்க அப்படி சொன்னாங்க என்னாச்சு தெரியலையா ஆமா என்னாச்சு தெரியலையா எனக்கு உனக்கே தெரியல எனக்கு எப்படி தெரியும் நான் உன்னை இப்பதான் பாக்குறேன் அப்படின்வா ஐயோ சோ சார் வெயிட்டிங் ஃபார் தி கேம் டு ஷட் டவுன் நோ இட்ஸ் நாட் ஃபேர் ஆர் 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 ப்ரோ மெக்லன் P1 தான் ப்ரோ கடவுள் அமைத்து வைத்த மேடை இனக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று கோபம் அவனை எழுதி வைத்தானே தேவன் என்று ஓ என்ன ஃபைவ் ஓப்பன் ஆகல ஓப்பன் ஆயிடுச்சோ வெயிட் பண்ணுங்க கைஸ் ஐயரா போறோம் ராமானுஜன் ஐயரா போறோம் வெயிட் பண்ணுங்க ஒன்னே போயிடுறது ப்ரோ 1-2-3 குள்ள வரம் அப்படின்னா சித்தாங் 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 சிந்தக்கு சிந்தாங் சித்தாங் சித்தாங் பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேரு புத்தங்குற ஏது நீ நந்த மனத்தேரு அடிய பொண்ணு மணி தெரிச்சா கண்ணின் சொல்றியா டிஸ்கனெக்ட்னா என்ன ப்ரோ குவிட்னா குவிட்னா பையமே க்ளோஸ் பண்ணுறோம் டிஸ்கனெக்ட்னா கேமை மட்டும் க்ளோஸ் பண்ணணும் 1-2-3 செகண்ட்குள்ளே ரேஸ்குள்ளே வரணும் தம்ப்னெயில் சேஞ்ச் பண்ணுங்க தம்ப்னெயிலா என்ன சவுண்ட் இல்லை தமிழா 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 பிறந்தது எழுதுது தமிழா தமிழா உயருத மருதுது தமிழா தமிழா தா தா தி தி இளமலை கேரக்டர் செலெக்ஷன் வரலையா அவ்வளோதான் வரலன்னா முடிஞ்சு அவ்வளோதான் அது சர்வர் ரீஸ்டார்ட் வந்த பிறகு நமக்கு இமேஜ் சரியாகும் இல்லைன்னா விபிஎன் போடணும் விபிஎன் போட்டால் லைவ் அடிவாங்க நான் விபிஎன் போட மாட்டேன் லைவில் அவ்வளோதான் ஓகேயா ஓகேயா ஓ நெஞ்சி ஓ நெஞ்சி ஓகேயா ஓகேயா லாபியில இருந்து போது ஊருக்குள்ள நடக்கிறது கரெக்டா தெரிஞ்சுக்கலாம் கலைவாணன் நைஸ் நேம் ப்ரோ வாங்க ப்ரோ கலைவாணியே
மூணு இத்தனை அவ்வளவு முடிஞ்சு ரேஸ் போக முடியாது ஆதித்யா நட்சத்திரமே இருந்திருக்கலாம் சிட்டில போலீஸ் ஆவாது விடுங்க இன்னைக்கு இல்லனா நாளைக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் நாள்ல எவ்ரிதிங் will change ரான்ச் தனியா போக மாட்டேன் யா பண்ணி நிறைய இருக்கு என்னால மேய்க்கவே முடியாது இப்போ ஒன்னு வேற ரெண்டு போலாம் இப்போ அப்படி இல்லனா யூயூ போக முடியுதான்னு பாப்பேன் எதுமே வராது இது வந்துட்டு இது பக் அது என்ன பக்ன்னு தெரியல 5M சைடு இஷுவா இல்ல சார் ஏன்னா இதே இதே பக் வந்துட்டு இதுல வரும் என்ன ஃபேப்லஸ் லாக் ஆச்சா என்ன வராது வாய்ப்பு இல்லை நம்பாத அந்த இதுலயே வந்திருக்கும் என்டர் டு பிரஸ் என்டர் டு தலைநகரம் வந்திருக்கும் சாரி ஃபார் டவுன் யூ ஆ என்னது புரியல ப்ரோ பண்ணி மேய்க்க முடியாது ப்ரோ வாய்ப்பே இல்லை ப்ரோ ஆள் வேணும் ப்ரோ அது வெறும் இப்போ நைட் டைம் ஸ்ட்ரீம் அதான் பண்ண போகிறோம் வேற அதனால செட் ஆகாது ஓ டிஹெச் ஸ்ட்ரீமா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ மெடிக்கு வராதுன்னு நினைக்கிறேன் மொபைல் நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணா வருமா மொபைல் நெட்வொர்க் அந்த கேபிள் வேணும் டேட்டா கேபிள் டேட்டா கேபிள் காணுமே வச்சிருந்தே ஹோலி செட் வேற ஒரு புது டெட்லகம் வாய்ப்பே இல்லையே மொபைல் நெட்வொர்க் சர்வீஸ் நாட் எனபிள் வருது யூஎஸ்பி யூஎஸ்பி இதுவே டிடெக்ட் ஆகல இந்த இதுல வைஃபை கிடையாது டேட்டா கேபிளை காணும் புதுசு வாங்கி வச்சிருந்தேன் காணும் வாய்ப்பு இல்லை ராஜா அப்ப வேலை நெட் தான் இன்னைக்கு மற்ற சர்வர் ப்ரோ எந்த சர்வர் போனாலும் வராது ப்ரோ இப்போ நான் யூயூ போனாலும் வராது ப்ரோ எதுவும் வராது நம்ம பேட் லக் இப்போ சர்வர் ரீஸ்டார்ட் விட்டா மட்டும்தான் சரியா ஊரில் நான் விபிஎன் போடணும் விபிஎன் போட்டால் லைவ் பிரச்சனை லைவ் வந்து நான் வேற ரீஜன் வேற ரீஜன் மாத்திட்டே இருக்க முடியாது ஒரு ஸ்ட்ரீம்ல அப்படி பண்ணா சேனல் அடிவாங்க பயங்கரமா அடிவாங்க சேனல் புல்லட்டுக்கு ஒர்க்கிங் ஹேத்வே ப்ராப்ளம் ப்ரோ அப்போ இது ஹேத்வே வெர்சஸ் 5M இது பிரச்சனை ஆல்ரெடி வந்தது எனக்கு இப்போ என்ன பண்ண ஜியோ நெட்வொர்க் மாத்தனே இப்போ டேட்டா கேபிள் காணும் இருந்ததுயா வச்சிருந்தியா இங்கே தான் அந்த கருமெல்லாம் இருக்கா அந்த கருமத்தை காணுமே ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டு வந்தேன் எங்க அப்பா எங்க வச்சாரு கருப்பா வருது சவுண்ட் மட்டும் வருது Cijelim gangom, vozim Lambo, idem levo desno, sve to radim sve sto I sav cash moj, sve sam brzo steko, stavljam to na dashboard, firma brojim 500 Novi drop top, stavim u sport mod, mala nosi crop top, ne zna šta je bon ton வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல வாய்ப்பே கிடையாது நான் பழனிக்கே பால் காவல் எடுத்தாலும் சரி
வரவே வராது மவுஸ் வந்துருச்சு ஆனா கரெக்டர் வரல பாருங்க ஐயர்னு ஓகே கைஸ் இருங்க நான் உங்களுக்கு வேற சர்வர் போலாமா 5M ல அதுவும் வராதோ எதுமே தெரியலையே இந்த ஜாம்பி சர்வர் ஒன்னு இருக்கு ஆனா மறந்து போச்சு அதான் போய் ராஞ்ச் வேணாம்யா ராஞ்ச் வேணாம் ஆல் கைஸ் ராக்கெட் லீக் போலாம் ரொம்ப நாள் ஆச்சு ராக்கெட் லீக் போய் ஆனா அது ரொம்ப நேரம் ஆட முடியாதுல்ல வேலரண்டா கூட ரொம்ப நேரம் ஆடலாம் சரி வேலரண்டே போ சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் ப்ரோ இல்லை ப்ரோ 5M நான் க்ளோஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாம் க்ளோஸ் ஆகிடும் ப்ரோ ஸோ நான் தனியாக க்ளோஸ் பண்ணுன்ற கட்டாயம் கிடையாது அவசியம் கிடையாது ஆர்எஸ்எம்லாம் போகிறதுக்கு சும்மா இருக்கலையா கேட்ச் கிளியர் யோ இல்லையா வெடிக்கு டிஸ்கார்டில் தான் இருக்கேன் டிஸ்கார்ட் வா சொல்கிறேன் இங்கே நடுவில் ஒரு கோடு தெரியும் மண்டையில் அது சொட்டன்னு நினச்சிக்காதீங்க எண்ணெயை வச்சு வாரிட்டேன் இன்னைக்கு அதனால முடி ரொம்ப படிஞ்சு போச்சு இனிமேல் ஹேர் ஜெல்லாம் வேறு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது பெரிய ஸ்ட்ரீமர் ஆகிட்டோம் பெரிய இடத்துக்கு போகிறோம் அதெல்லாம் ஹேர் ஜெல்லாம் யூஸ் பண்ணி அப்படியே முடியெல்லாம் நிற்க வச்சு யோ அது ஹேர்ஸ்டே ப்ராப்ளம்யா ஆமாம் இந்த ப்ராப்ளம் இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து ரீசெண்டாக வந்துருக்கு 5M சைடில் இருந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து ரீசெண்டாக வந்துகிட்டு இருக்கு புரியல என்ன பிரச்சனை இது வந்து அன்னைக்கு ஒரு தடவை வந்துச்சு எப்படின்னா கேரக்டர் செலெக்ஷன் ஒர்க் ஆகாது கேரக்டர் செலெக்ஷன் ஒர்க் ஆகாது எனக்கே நிறைய தடவை வைக்கிறியா அது வந்து இன்டர்நெட் பிரச்சனைன்றியா ஆமா லைவ் எல்லாம் ஓடிங்குது இப்படி எல்லாம் எனக்கு சொல்ல எங்கேயா அது அந்த அது அப்புறம் இன்டர்நெட் பிரச்சனை அது சம்திங் அதுக்கு பையனுக்கு ஆயிருக்கு நான் தான் சொல்லணேன் இப்போ ரெண்டு நாள் முறை ஆச்சு விபிஎன் போட மட்டும் தான் போச்சுக்கலாம் அது ரீஜன் பிரச்சனை அவன் ஹேத்வே காரணம்ல ரீஜன் மாறுது இல்லைன்னா 5M ல ஹேத்வேலேருந்து வர ரீஜன் அக்செப்ட் ஆகல என்னாலயே தெரியல நானே கையில போன் இல்ல ரேடியோ இல்ல நானே ஜெயில இருந்து ஓடிங்கிறேன் இப்பதான் கராஜுக்கு போய் பாக்குறேன் எனக்கா நானே க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு ஒரு தடவை ஓபன் பண்ணி கேட்ச் கிளியர் பண்ண முடியாது இப்ப இருக்க அப்டேட் கேட்ச் கிளியர் பண்ணாத ஒரு தடவை சும்மா ஓபன் பண்ணி பாரு லோட் பண்ணி பாரு வரல இல்ல அதுவும் நான் பேக்ரவுண்ட்ல பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படியே சைட் பை சைடு ரெண்டுமே பண்ணிட்டு தான் இருக்கேன் க்ளோஸ் பண்ணி ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணு bro ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டேயா 5M ஃபுல்லா க்ளோஸ் பண்ணாலே எனக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து போய்டும் ஓகேவா திருப்பி ஆட்ட ஐயோ ஆ ஓகே ஓகே திரும்ப கனெக்ட் பண்ணு கனெக்ட் பண்ணி பாரு ஒன்ஸ் ஆ அதான் பண்றேன் சர்வர் உள்ள எல்லாம் போகும் கரெக்டர் செலக்சன் வராது கரெக்டர் செலக்சன் ஐயரா போகலையா யோ சர்வர் உள்ள போக முடியலையா நான் நீ கேஷ் கிளியர் பண்ணிட்டு பார்க்கலாம் கேட்ச் இப்ப இருக்க அப்டேட்ல கிளியர் பண்ண முடியாது யோ எப்படியா சும்மா நான் டவுன்லோட் ஆகணும் அல்லதா அவனுக்கு ஸ்பீடு இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு கேட்ச் உனக்கு புரியுதா அப்ளிகேஷன் போய் இன்ஸ்டால் ஆகிற இடத்துல ஃபர்ஸ்ட்லாம் கேமு கேட்ச்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் தெரியும் தெரியும் இப்போ அது காட்டாது நான் வந்து 5M அன்இன்ஸ்டால் பண்ணுறேன் ரீஇன்ஸ்டால் பண்ணும் இல்லை 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 அது அவன் செப்பரேட் செப்பரேட்டாக ஃபோல்டர் பண்ணி வச்சிட்டாங்க கேஷை அதில் ஒரே ஒரு ஃபோல்டர் வண்டி நீ டிலீட் பண்ணும் அதுதான் நான் பண்ணனே நான் புதுசாக அப்டேட் ஐட்டம் மேலே நானும் அடிதான் பார்த்தேன் சேஞ்ச் ஐட்டம்ஸி அப்புறமா நான் பண்ணேன் நான் தேடி கண்டுபிடிச்சி பண்ணேன் நான் அங்கேதான் ஃபோல்டர் மாத்தி வச்சாங்க ஃபோல்டர் பேரெல்லாம் மாத்திட்டு மாத்தி வச்சாங்க ரேஸ்க்கு போலயா இல்ல bro 5M சைடு இஷ்யூ bro எனக்கு சர்வர் உள்ள போக முடியல நெட் இஷ்யூ இப்ப ரீஸ்டார்ட் பண்ணி விடுவாயா போன் பேல இருந்து மெசேஜ் வந்துச்சு நான் கூட ஆர்வமா பார்த்தேன் எவ்வளவு டொனேட் பண்ணிக்கீங்கன்னு பார்த்தா மந்த் எண்ட் பேமெண்ட்ஸ் தான் சீக்கிரம் பே பண்றதுன்னு நினைப்பறா கம்னாட் ஒரு 5000 10000 வரும் பார்த்தா வர மாட்டீங்க 5000 10000 வேற கரெக்டர் ட்ரை பண்ணுங்க இப்போ வந்துரும் நினைக்கிறேன் அட காசு இருக்கற டொனேட் பண்ணாக என்ன நீ இல்ல வராது அம்பானி தான் புடிக்கணும் போல இது வரலையா வரலையா கேஷ் கிளியர் பண்ணியா ஏய் பாய்
நான் பாக்குறேன் ஒரு ஃபோல்டர் பாக்குறேன் எந்த ஃபோல்டர் நான் சொல்றேன் ஃபோல்டர் ஃபோல்டர் சாரி गाइस ஓபன் ஃபோல்டர் லொகேஷன் அப்ளிகேஷன் டேட்டா அப்புறமா அதுல வந்து கேஷும் டேட்டா பின் ஏதோ உள்ள மாத்தி வச்சானே அவன் சரி ஊரு நீ லைவ் பாரு நீ போய் லைவ் பாரு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அடிக்கடி நிறைய ஆன் அதெல்லாம் நீ போய் லைவ் பாரு நீ ரேஸ் ஓட்டி என் மனத்தை காப்பாத்து வேற கேரக்டர் ட்ரை பண்ணுமா ஏ அசன்டா ஏ இரியா இதுல ஏதோ ஒண்ணு தவிர மிச்ச எல்லாத்தையும் டெலீட் பண்ண எனக்கு தெரிஞ்சு கேம் ஸ்டோரேஜ் விட்டுட்டு மிச்ச எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவாரு கேம் ஸ்டோரேஜ் ஒண்ணு விட்டுட்டு மிச்ச எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவாரு நான் யூடியூப்ல பார்த்தேன் கேம் ஸ்டோரேஜ் ஒண்ணு விட்டு வேற ஃபோல்டர் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணு இரு ஒரு நிமிஷம் ஐயோ அப்படி நான் பண்ணதே இல்லையானா மேல கேஷ் ஒன்னு இருக்குது எதையாவது பண்ணி மொத்த பையமும் போன உனக்கு ஏதானே ஓ இதெல்லாம் டெம்பரரி டேட்டா தான் கேட்ச் தான் அங்கே இருக்குது எல்லாமே சரி நீ சொன்னதை அதை டெலீட் பண்ணிட்டேன்ப்பா கேம் ஸ்டோரேஜ் டெலீட் பண்ணாத பண்ணல பதறாத இரு மத்தத எல்லாத்தையும் டெலீட் பண்ணதானே நல்ல ஸ்டோரேஜ் நீ அதையும் டெலீட் பண்ணு எல்லாத்தையும் டெலீட் பண்ணா கேம் ஸ்டோரேஜ் தவிர சரி இப்போ ஓபன் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டு இரு எதுக்கு சாரி சொல்லிட்டு இல்லையா நம்ம ஐயர் போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டேன் என்கிட்ட காசு இல்லை ஐயோ ஐயோ முடிச்சுட்டானுங்களா நான் போது அடிமை முடிஞ்சு போயிடும் போல இது ரேடியோ 69ல ஜாயின் பண்ணி தூக்கி போடுங்கன்னு சொல்லி கேட்டு பாரு ஐ ஆப்பிள் பேரிக்கா யோ ஓபன் பண்ணியா டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு டவுன்லோட் ஆயிங்க இருக்குதா எனிமி ரிமைனிங் ஹியர் பிராம் ஸ்கோர் கேவ வந்து நான் இது ரேடியோ வாங்க போறேன் doing this or what okay one young so radio 69 car start aidcha race second batch start aagapo sir kerala aidchu nu nigiren enak therinju 5005 ஐயர் லோட் ஆச்சா இத பாத்துக்கங்க கேம் பத்தி நான் ஆரம்பிக்கல கார தம்மங்கறாங்க இல்ல உள்ள போயிட்டு இருக்கு டவுன்லோட் ஆயிங்கடா ரிசோர்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆயிட்டு உள்ள போயிட்டு இருக்கு சூப்பர் ஃபாஸ்டா தான் நெட் வர்க் ஆகுது நல்லால ரிசோர்ஸ் கம்மியா இருந்தாலும் தப்பிச்சே 400 ரிசோர்ஸ் எல்லாம் இருந்துச்சுனா காண்ட் ஆயிடுச்சு சொல்லியா சொல்லியா நான் போய் மியூட் பண்ணி வந்துடுறேன் எல்லா செய்து போயிருங்க வணக்கம் ப்ரோ முரட்டுக்காலை வணக்கம் ப்ரோ இல்லையா அப்படியே நிக்குது
கேக்குதாயா சரி லாக் ஆகுது ஒரு நிமிஷம் கேக்குதாயா ஹலோ யோ கேக்குதா ஹலோ அரே பாட்டு மொத்தமா போய் சாட் கேக்குதா மியூட் போட்டுருக்கான் பாரு பைஜக Switching sides. Charges. Check. Brakes. Nowhere in sight. நாம இந்த கேம ஒழுங்கா ஆடுவோம். பரவாயில்லை गाइस ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன இப்போ ஒரு நாள் தானே. எல்லா நாளும் நினைச்சது நடந்தா அப்புறம் நம்ம மனுஷனே கிடையாது. வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தா செய்யும். அம்மே. அம்மா ஐயோ ஸ்பைக் பிளான்டட் ஐயோ அடிச்சோம் ரான்ச் போடலாம் bro ரான்ச் ரைட் bro 9:30 க்கு போலாம் டேய் மெடிக்க கேக்குதா இல்லடா சொல்லியா சொல்லியா கேக்குதா ஓகே 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 எனக்கு நெட்டே கட் ஆயிச்சு அது விடு நாளைக்கு பாத்துக்கலாம் விடு சர்வர் ரீஸ்டார்ட்க்கு அப்புறம் தான் வரும் இல்ல ரீசெட் போட தான் வரும் ரீசெட் போட தான் வரமா சாரியா கால்ல இன்னே பிச்சி பரல பரல வரல வரல சரி விடு ஐயோ நாட் வேவ நீ விடு சாப்பே விட்டா உருப்பிரலாம்ல காசு வேணும்ல ஆஸ்க போட்டு ஏர்டெல் ஏர்டெல் மாத்தியா ஏர்டெல் எங்க ஏரியா ஏர்டெல் வேஸ்டியா ஓ ஏர்டெல் வேஸ்ட் இல்லையா பிராட்பேண்ட் வந்து உங்களுக்கு வயர் தான அதுல நான் உனக்கு பிரச்சனை இங்க எங்க பிராட்பேண்ட் ஏர்டெல் வச்சிருக்காங்க சம ஸ்லோ ஏர்டெல் நம்பி காசு 0 GB இருக்குடா அதுதான் நான் கேட்க போறேன் அடுத்து போய் ஜியோ தான் போய் கேட்க போறேன் கேட்டு பாராத அது இந்த போடு ரேடியா வேஸ்ட் கிட்ட வந்துட்டேன் ஒரே சப்ரேட் தான் பேசுறாங்க ரேடியா ஐயோ இந்த பக்கம் பாக்கிறது போல அந்த பக்கம் பாத்துட்டேன் गाइस நீங்க போய் மெடி கேமிங் எதனா பாருங்க गाइस ரேஸ் போறாரு நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு மேட்ச் முடிச்சு நம்ம லைவ் ஸ்ட்ரீம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் எனிமி ஸ்பாட்டட் ஏ அப்படியே நீங்க பிரஸ் பண்ணுங்க போடு போடு ஐயோ கேமிங் சேர் வந்து அப்படியே உடம்பலாம் வலிக்கும் நைட்டு நைட்டு தூங்கிடுறேன் ஆனால் காலையில் ஏந்திருக்கும் போது பேக்கு ரெண்டு பேக்கு இருக்குல்ல இந்த சைடு அவ்வளோ டைட்டு உட்காரவே முடியல நல்லா உட்காந்தா அப்படி வலிக்குது காலில் எழுந்து நடந்து கொஞ்சம் வாக்கிங்கோ எக்ஸசைஸ் பண்ணுறது பிறகு தான் ரிலீஃப் ஆகுது அப்புறம் நாலு மணி ஆயிடும் டெய்லி காலையில் இது ஒரு பத்து ஆயிடுச்சு என்ன பண்ண போகிறேன் தெரியல பயமாக இருக்கு ஆக்டா ஜியோவா ஜியோ போய் விசாரிக்கணும் ஜியோ எனக்கு என்ன பயம்னா சிம் கார்டு கொடுத்த மாதிரி ரேட்டை ஏற்றி விட்ருவானுங்களோ பயம் சார் இந்த பிளான் வராது இனிமேல் நீங்கள் இவ்வளோ காசு கட்டினா தான் இந்த பிளான் வரும் அப்படின்னு வாங்க அந்த மாதிரி ஜியோ இப்போ பண்ணிட்டானுங்கன்னா இந்த சிம் கார்டு வாங்கி விட்டு ஃப்ரீயாக கொடுத்தாலே விட்டானுங்க போகிற அப்புறம் ரீசார்ஜ் பண்ணுன்னு அடிக்ட் பண்ணி வச்சுட்டாங்க நெட்டுக்கே அடிக்ட் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க அந்தமாரி ஆகிடுமோன்னு பயம் இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே தந்தராரி எஃப் ஒர்க் அவள பாரி ஓமன் பாவம் வேஸ்டட் ரெண்டு பேர் பவுஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஈல் இல்லையே யோ லூஸ் ஆகுறேன் ஓமனு
பின்னாடியே வரல. ஜியோ வேணாம் அப்படின்னா கேட்கவா போறீங்க? குடுங்க ஊத்து எப்போ. அரே பைஜிகார் ரைடிய ரவுடி ஐயர், யோ ரவுடி ஐயரோ இப்போ வரத்துக்கு தான் பார்ப்பேன், நெட்டு புடுங்கி வச்சோ. நல்லா 60-70 பேர் பார்த்துட்டு இருந்தீங்கோ. இந்த ஒரு ஹேப்பியால நேக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுதும். இதே விஜயகாந்த் ஒரு ஏர்ல வந்து அடிச்சா அடிக்க தர நாய். ராஞ்ச் நைட்டு ப்ரோ, நைட்டு தான் ப்ரோ அந்த கேம். ஜாலியாக நைட் ஸ்ட்ரீம் பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஜாலியாக அந்த கேம் பண்ணிவிட்டு வரும். நம்ம மட்டும் இப்போ என்விடியா மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா டிஃப்ரெண்ட் கேம்ஸு வெறித்தனமாக போடுறோம் என்விடியாவில். சும்மா ஐ கிராஃபிக்ஸில் வச்சு 1440p ஸ்ட்ரீமை போடுறோம். என்ன டூலே நிற்கிது? ஆ அதுக்கு என்ன பிரச்சனையோ தெரியும், நீ தானே தெரியும். ஆக்ட் தான் நான் போகலான்னு பார்க்குறேன், காசு இல்லை பார்ப்போம். பட் வந்து ஜியோவில் என்ன அட்வான்டேஜ்னா அவன் 30 days ஃப்ரீ ட்ரையல் தரான், 30 days ஃப்ரீ ட்ரையல் தரான், அதை ட்ரை பண்ணலாம். ஆர்டிஆர் ஆர்டிஎக்ஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஜிடிஏவே உங்களுக்கு கிராஃபிக்ஸ் குவாலிட்டி இன்னும் அல்டிமேட்டாக கொடுப்பேன் நான். ஆர்பி நெட்டு சப்போர்ட் ஒழுங்காக இருந்ததுன்னா பிட்ரேட்லாம் தாறு மாறு தக்காளி சோரில் வச்சு ஸ்ட்ரீம் பண்ணி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஐ திங்க் ஸோ. அப்படி வரலன்னா நான் ஃபைபர் மாற்றி தான் ஆகணும், ஃபைபரில் தான் நான் அப்புறம் பிரச்சனை வரும். ஏன்னா ஆர்எக்ஸ் 580 பிக்சல் அது பிக்சல் ரேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க, அது வந்துட்டு 14p. வேற வரைக்கும் அதுதான்மா காசு வருமா, ஆக்ட்னா காசு கேட்பாங்க அதிகமாக. இப்போ நான் இப்போ போட்டிருக்க பிளானா ஆக்டில் போட்டால் 1050 வரும். இப்போ நான் வந்து 943 தான் கட்டுறேன், 100 தான் அதிகம். ஆனால் வீட்டில் வந்து 950 1000 மேலேன்னு சொல்கிறதுக்கும் பார்ப்பாங்க என்ன பண்ணுறது. நான் கேமரா ஃப்ரண்ட்டெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், மானிட்டர் மேலே மூக்கெல்லாம் புடப்பாக இருக்கு, நம்ம மூஞ்சா இப்படி இருக்கு. எனக்கு ஷெரீஃப் எனக்கு ஒன் ஷாட்டே வராது, ஷெரீஃப் வர ஐயோ அடிச்சிட்டானே, ஐயோ முடிச்சிட்டான். ஐ ஆம் தி சைலண்ட் ராஜ், நானும் மரவா வாங்க ப்ரோ. எனக்கு டிஸ்கால் ஒரு டிஎம் பண்ணுங்க, என் ஸ்ட்ரீம் ஐடி தரேன், ஃப்ரெண்ட் ஆயிடுங்க. நான் நைட்டில் ஓப்பன் பண்ணும்போது டிஸ்காலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நான் மாட்டெல்லாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் நல்ல மல்டிபிளேயர் கேம் தான், 4 ஆடலாம் தாராளமாக, எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்தீங்கன்னா ஃபன்னாக பேசிட்டு நைட் ஸ்ட்ரீம் போடலாம், வாங்க டிஸ்காலில் டிஎம் பண்ணுங்கள்.
உங்க பேர் போட்டு டிஎம் பண்ணுங்க. எதுக்காக டிஎம் பண்றீங்கன்னு போட்டு பாருங்க. ஏன்னா மிஸ் பண்றவங்க ஹாய்ன்னு போட்டா மிஸ் ஆயிடும். லூசி ஏமாந்துட்டாடே. இப்படி பண்ணுறா சா போ செத்து போ. யோ புல் ஃபிளாஷ் யாப்பா. எங்க இருக்கேன் இங்க இருக்கேன். என்விடியா அஞ்சா கிராஃபிக்ஸ் மாட் போடுவீங்களா தெரியல ப்ரோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கிராஃபிக்ஸ் மாட்ன்றது உள்ள கேம் பிளே பர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும். என்ன ஜெயிச்சோமா எப்படியோ. லாஸ்ட் ரவுண்ட் இன் தி ஹாஃப் லெட்ஸ் கோ எனக்கு என்னென்ன தரமா ஆசை இருக்குது கேமிங் சேர் அழகாக இங்கே ஒரு மைக் தொண்டை கிட்டக்க வாய் கிட்டக்க இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் கத்தி பேசாமல் மெதுவாக பேசுகிறதுக்கு. அப்புறம் ஹெட்செட் பெருசாக இல்லை ப்ளூடூத்தில் தான் பெட்டர். ஆனால் ப்ளூடூத் வந்துட்டு சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்காது. ஏமாந்துட்டாண்டாவே ஐயோ பாவம். What if someone shot to fuck? தந்தமுதே மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலக்கொடியாய் நிலாவென சிரிக்கும் மலக்கொடியாய். அப்புறம் வந்து சிஸ்டம் வந்ததுக்கு 1 TB SSD வேணும். SSD கார்டு ஹார்ட் டிஸ்க்கு 1 TB வேணும். அழகாக OS-ஐ மாற்றி போட்டோமா அப்படி இருக்கும் கொம்மனு. கேம் பிளேலாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டுலாம். ஏன்னா லோக்கல் டிஸ்க் சீல அதிக ஸ்பேஸ் தேவை. ஏன்னா பத்தம் கிடைக்குது 120 GB தான் போட்டிருக்கேன். நான் புஷ் பண்ணுறேன் ஹீலர் லூசு பயலுக்கு. யோ அப்புறம் நல்ல மவுஸு கீபோர்டு டிஃப்ரெண்ட் கேம்ஸ் போடு போடலாம் போடலாம். ஏன் காசு வேணும்ல கேம் ஆகிறதுக்கு. ஏமாந்துட்டான் என் ஆபாஸ். என்ன பாஸ் அவ வரும்போது தூக்கிட்டு இருந்தீங்க முழிச்சிட்டு இருக்க மாட்டீங்க. 400 லைக்ஸ் தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரு ஹாப்பி நியூஸ்னா டெய்லி லைவ் வந்து 400 வியூஸ் லைக்ஸ் வந்துடுது. அந்த என்விடியா கண்டிப்பாக ப்ரோ ப்ரோ அவங்க மட்டும் எனக்கு கேம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா டெய்லி நைட்டு டிஃப்ரெண்ட் கேம் இறங்குவேன். ஏ ஈவினிங்கே போடுவேன் ஆர்பியை கூட கம்மி பண்ணிட்டு. ஏன்னா அப்புறம் ஒன்ஸ் லாக்டவுன் முடிஞ்சு ஃபுல்லாக எல்லாமே பேக் டு நார்மல் ஸ்டேஜ். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் ஜாலியாக வெளியே போயிட்டு காலேஜ் ஸ்கூலுங்க அப்படிலாம் ஆயிடுச்சுன்னா ஆர்பி எந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. எனக்குலாம் டிஃப்ரெண்ட் கேம் தான் அப்புறம் போகணும்னு ஆசை. கம்ப்யூட்டர் வாங்கினதே நிறையா கேம் ஆடணும் அப்படின்னா. நான் ஸ்ட்ரீமிங் பண்ணனா ஓகே ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுனால நல்ல கேமாக போடணும் நல்ல கேமாக விளாடணும். நான் எந்த மாதிரி கேம் தருவேன் டாம் ரைடர் மாதிரி கேம் ஆடுவேன் டெட்ராய்ட் மாதிரி கேம் ஆடுவேன். இது ஆண்ட போடுங்க ஒரு கேம் வளவலா குழப்பலான்னு என்ன கேம் இந்த கண்ட்ரோலு அந்த மாதிரி கேம்லாம் நான் ஆடவே மாட்டேன். 1 இயர் பேக் ரவுடி ஐயர் மாதிரியா ப்ரோ இப்பயும் நான் அதே ஐயர் தான் ப்ரோ. பருப்பு ஒரு அங்கே சூப்பர்
ஐயோ இருக்காருங்களா பாக்கவே இல்ல ஆப்பலாம் எனக்கு ஆட வராது புல்லிங்க மிட் புல்லிங்கோ இன் மிட் ரிஷி கார்த்திகேயன் ஐ ப்ரோ ஏ போலாம் ஏ போலாம் வா 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 for you hermanita வால் போட்டுருக்கு செம வால் போட்டல சரியான வால் அட பைட்டு கட்டுறா எங்க நிக்கிறான் என்னடா புஷ் செய்யற வால் தான்டா காரணம் லவ் ஃப்ரம் ப்ளே பாய்ஸ் என்னது சர்வர் ரீஸ்டார்ட்டா இல்லையா எனக்கு 5M ப்ராப்ளம் நெட் ப்ராப்ளம் புடிங்கிச்சு ஓகே गाइस ஸ்டார்ட் ஆஸ் யூ சைனிங் ஆஃப் யோகி பாபா கேமிங் லவ் யூ ஆல் டேக் கேர் குட் நைட் நைட் 9:30 க்கு ரான்ச் சிமுலேட்டர்ல வரேன் 8:30 தான் ஸ்ட்ரீம் முடிப்பேன் GTA போட்டுதான் 8:30 முடிச்சிருவேன் GTA போடல அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு சர்வர் இது 5M பிரச்சனை 5 ஹார்ட்வேர் பிரச்சனை ஸோ ஹோப் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு ஆக்ட் போடுறோம் ஓகேவா டாடா கைஸ் டாடா சி யூ லவ் யூ ஆல் டேக் கேர் குட் நைட் நைட் 9:30 ஷார்ப்பாக வந்துருங்க நம்ம இது பண்ணுறோம் ஓகே என்ன பண்ணுறோம் ஆ அந்த கேம் லான்ச் பண்ணி இன்னைக்கு போடுறோம் மாடு வாங்குகிறோம் வா இன்னைக்கு நைட்டு மாடு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறேன் பார்ப்போம்